ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் கோபுரம் ஃபிலிம் சார்பாக ஜிஎன் அன்புச்செழியன் தயாரிப்பில் டைரக்டர் எம் முத்தையா டைரக்ஷனில் புரட்சி தளபதி விஷால், ஸ்ரீதிவ்யா, ஆர்கே சுரேஷ், ராதா ரவி, சூரி, குள்ளப்புள்ளி லீலா இவங்கெல்லாம் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து 28 May 2016 அன்னைக்கு ரிலீஸ் ஆன ஒரு சூப்பர் ஹிட் அதிரடி ஆக்ஷன் மூவியான மருது படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். புரட்சி தளபதி விஷாலோட 20வது படம் தான் இந்த மருது. அதே மாதிரி டைரக்டர் முத்தையா விஷால் காம்பினேஷனில் வெளியாகிற முதல் படம் தான் இந்த மருது. டைரக்டர் முத்தையாவுக்கு தமிழில் இது 3வது படம். ஏற்கனவே அவர் குட்டி புலி, கொம்பன் அப்படின்னு 2 படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. காதல், காமெடி, கொஞ்சம் எமோஷ்னல் எல்லாம் கலந்த அதிரடியான ஆக்ஷன் படம் தான் இந்த மருது. July 2015 தான் இந்த படத்தை அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா November 2015 இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்து 2016 ஆரம்பத்தில் இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 20 May 2016 அன்னைக்கு இந்த படத்தை தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட மொத்த ரன்னிங் டைம் 2 hour 15 minutes. படம் ஆரம்பிச்சிலேருந்து முடிகிற வரைக்கும் ஆடியன்ஸுக்கு எங்கேயுமே போர் அடிக்காமல் கலகலப்பாகவும் காமெடியாகவும் கொஞ்சம் ரொமான்டிக்காகவும் கொஞ்சம் ஃபேமிலி எமோஷனலும் கலந்து அதுக்கப்புறமா அதிரடி ஆக்ஷனோடு போகக்கூடிய ஒரு அட்டகாசமான படம் தான் இந்த மருது. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் டி இமான், சினிமாட்டோகிராஃபர் வேல்ராஜ் சீனிவாஸ் தேவாம்சம், எடிட்டர் பிரவீன் கேஎல். இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எனக்கு பர்சனலாக ஒத்த சட ரோசா, அக்கா பெத்த ஜக்கா வண்டி இந்த 2 பாட்டுமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுவும் அந்த ஒத்த சட ரோசா பாட்டில் சூரியோட காமெடியான அந்த டான்ஸு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி படத்தில் பிஜிஎத்துலேயும் தெறிக்கி விட்டுருப்பார் டி இமான். முக்கியமாக ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவரோட பிஜிஎம் அட்டகாசமாகவே இருந்தது இந்த படத்தில். இந்த படத்தில் எப்போதும் போலவே புரட்சி தளபதி விஷால் தன்னோட அதிர்ச்சியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருப்பார். இந்த படத்தில் அவர் மூட்டை தூக்குற தொழிலாளியாக நடிச்சிருக்காரு. அதுக்காக தன்னோட உடம்போட வெயிட்டை ஏற்றி ஒரு பாடி பில்டராகவே இந்த படத்தில் மாறியிருப்பார். அது மட்டும் இல்லை, சண்டை காய்ச்சலெல்லாம் தெறிக்க விட்டுருப்பார் விஷால். அது மட்டும் இல்லாமல் சூரி கூட சேர்ந்து காமெடி பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, ஹீரோயின் ஸ்ரீதிவ்யாவை லவ் பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, எமோஷ்னல் சீனாக இருந்தாலும் சரி, எல்லா சீன்லேயுமே தன்னோட மல்டி டேலண்டான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் புரட்சி தளபதி விஷால். அதுக்கப்புறமா இந்த படத்தில் ஹீரோயினாக முதல்ல லக்ஷ்மி மேனன் தான் நடிக்கிறதா இருந்தது. ஆனால் ஒரு சில காரணங்களால் அவங்களால நடிக்க முடியலை. அதுக்கு பதிலாக ஸ்ரீதிவ்யாவை இந்த படத்தோட ஹீரோயினாக நடிக்க வச்சுருக்காங்க. அவங்களுமே இந்த படத்தில் தன்னோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஒரு சீனில் கோயிலில் ஒருத்தன் எச்சு துப்பிட்டு போவான், அவனை பிடிச்சி அடித்து அவன் வேட்டியை உருவி தொடடாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வீர தமிழிச்சாவே மாறிடுவாங்க ஸ்ரீதிவ்யா. இந்த படத்தோட கேரக்டருக்கு அவங்க ரொம்பவே பொருத்தமாக இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்புறமா இந்த படத்தில் புரட்சி தலைவி விஷாலோட அப்பாத்தவா வர குள்ளப்புள்ளி லீலா அவங்களுமே ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க ஒரு மலையாள ஆர்டிஸ்ட்டு, தமிழில் அவங்க நடிக்கிற முதல் படம் இது. அதுக்கப்புறமா இந்த படத்தோட வில்லனாக நடிச்சிருக்கிற ராதா ரவி, ஆர்கே சுரேஷ் 2 பேருமே மிரட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக ஆர்கே சுரேஷ் தன்னோட பார்வையாலேயே மிரட்டியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக கிளைமேக்ஸில் புரட்சி தளபதி விஷால் கூட அவர் போடுற ஃபைட்டு ரொம்ப அட்டகாசமாகவே இருக்கும். அதுக்கப்புறமா புரட்சி தளபதி விஷாலோட ஃப்ரெண்டாக வர சூரி காமெடியில் இந்த படத்தில் கலக்கியிருப்பார். அவரோட அந்த பாடி லாங்குவேஜும் டைலாக் டெலிவரியும் படம் பார்க்குற நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சது அப்படின்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் வடிவேலுக்கு அப்புறம் சூரி ஒரு நல்ல காமெடியனாக வளர்ந்துட்டு வந்தார். ஆனால் இன்றைக்கி அவர் அதை விட ஒரு படி மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக ஆயிட்டார். அவர் நடிப்பில் வெளிவந்த விடுதலை, கருடன் 2 படமுமே பயங்கர ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக தமிழ் சினிமாவோட முக்கியமான ஹீரோக்கள் லிஸ்ட்டில் சூரியும் ஒரு நாள் வருவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறமா இந்த மருது படத்தில் நடித்த மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப சூப்பராகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் 15 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் கிட்டத்தட்ட 25 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. படத்தோட விறுவிறுப்பான அதே நேரத்தில் கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் ரொமான்ஸ், கொஞ்சம் எமோஷனல் கலந்த திரைக்கதை, புரட்சி தலைவி விஷாலோட அதிரடியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ், சப்போர்ட்டிங் ரோலில் நடித்த மற்ற ஆர்டிஸ்டோட சிறப்பான நடிப்பு, அதுக்கப்புறமா இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், அப்புறமா படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீமோட கடுமையான உழைப்பு தான் இந்த படத்தை ஒரு மாபெரும் வெற்றி படமாக மாற்றியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த படத்தில் முக்கியமான 3 பேரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும்.
முதல்ல சினிமாட்டோகிராஃபர் வேல்ராஜ், அவரோட ஒளிப்பதிவு இந்த படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய பக்கப்பலமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஆக்ஷன் சீன்லெல்லாம் ராஜபாளையத்தோட மூளை முடுக்கெல்லாம் ஒரு கேமரா புகுந்து விளையாடி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவரோட இந்த சிறப்பான ஒளிப்பதிவுக்காக நிச்சயமாக நம்ம வேல்ராஜை பாராட்டியே ஆகணும். அதுக்கப்புறமா மியூசிக் டைரக்டர் டி இமான், அது படத்தில் வர பாட்டாக இருந்தாலும் சரி பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி சிறப்பான ஒரு இசையை கொடுத்துருப்பார் டி இமான். அதுவும் ஆக்ஷன் சீனெல்லாம் வரும்போது அவர் தன்னோட வீஜியத்தில் தெரிக்க விட்டுருக்காரு. அதுக்கப்புறமா மூணாவதாக இந்த படத்தோட ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் அனல் அரசு, புரட்சி தலைவர் விஷாலுக்கு ஏற்ற மாதிரி அவரோட உருவத்துக்கு ஏற்ற மாதிரி அதிரடியான ஃபைட் சீனெல்லாம் கோரியோகிராஃப் பண்ணியிருப்பார் அனல் அரசு. அனல் அரசோட கோரியோகிராஃபில் விஷால் பண்ணுற ஃபைட்டெல்லாம் அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி விழும் அப்படி இருக்கும் இந்த படத்தில் சண்டை காட்சியெல்லாம். மொத்தமாக இந்த படம் புரட்சி தளபதி விஷால் ரசிகர்களுக்கும் ஆக்ஷன் படத்தை விரும்பி பார்க்குறவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அப்புறமா இந்த படத்தில் அதிரடி ஆக்ஷனோட ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் இருக்கிறதுனால ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். மொத்தமாக ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் தான் இந்த மருது. புரட்சி தலைவர் விஷாலோட அதிரடியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸுக்காகவே இந்த படத்தை தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்தை இதுவரைக்கும் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ஒரு தடவை பாருங்கள். நிச்சயமாக ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது இந்த படத்தோட கதையை பற்றி லைட்டாக பார்த்துடலாம். ராஜபாளைய மார்க்கெட்டில் மூட்டை தூக்குற கூலி தொழிலாளியாக இருக்கார் நம்ம படத்தோட ஹீரோ புரட்சி தலைவர் விஷால். அவர் பேர் மருது. அவர் பேர் தான் இந்த படத்தோட டைட்டிலாகவும் வச்சுருக்காங்க. விஷாலோட அம்மா வழி பாட்டியாக அப்பத்தாவாக நடிச்சிருக்காங்க குலப்புலி லீலா, அவங்க பேர் மாரியம்மா. அப்புறமா புரட்சி தளபதி விஷாலோட ஃப்ரெண்டாக இருக்கிறாரு சூரி, அவர் பேர் கொக்கரக்கோ. புரட்சி தளபதி விஷாலோட அம்மா அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டதுனால அவரோட பாட்டி தான் அவரை வளர்த்துருக்காங்க. அதனால் தன்னோட பாட்டி மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்காரு விஷால். பாட்டிக்காக எதனாலும் செய்வார் அவர். அதே மாதிரி அவரோட பாட்டியும் அவர் மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்காங்க. விஷாலை அவங்க பாசமானவராகவும் அதே நேரத்தில் தைரியமானவராகவும் வளர்த்துருக்காங்க. அந்த ஏரியாவில் எந்த அநியாயம் நடந்தாலும் அதை தட்டி கேட்குறாரு புரட்சி தளபதி விஷால். இதுக்கப்புறமா ஒரு நாள் எதேச்சையாக புரட்சி தளபதி விஷாலும் படத்தோட ஹீரோயின் ஸ்ரீதிவியா மீட் பண்ணுறாங்க. படத்தில் ஸ்ரீதிவியா பேர் பாக்கியம். முதல்ல இவங்களோட பழக்கம் அடி மோதலில் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா விஷாலோட பாட்டி கம்பல் பண்ணதுனால தன்னோட ஃப்ரெண்டோட உதவியோட ஸ்ரீதிவியாவை கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு விஷால். ஸ்ரீதிவியாவும் கொஞ்சம் கொஞ்சமாக விஷாலோட நல்ல கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு கட்சியோட மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு ராதா ரவி, அவர் பேர் பைல்வான். அவருக்கு அடியாளாக இருக்கிறாரு ஆர்கே சுரேஷ், அவர் பேர் ரோலக்ஸ் பாண்டியன். ராதா ரவி என்ன சொன்னாலும் அதை செஞ்சு முடிச்சிருவார் ஆர்கே சுரேஷ். ஆர்கே சுரேஷும் ராதா ரவி சப்போர்ட்டோட கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலுக்குள்ளே வந்து கூட்டுறவு சங்கத்தோட செயலாளர் பதவிக்கு வந்துடுறாரு. அந்த நேரத்தில் ராஜபாளையம் தொகுதிக்கான எம்எல்ஏ எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனில் ஆர்கே சுரேஷ் நிற்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கிது. ஆனால் முன்னாடி நடந்த ஒரு பிரச்சனையில் ஆர்கே சுரேஷ் மேலே ஒரு கொலைக்கேஸ் இருக்குது. அதனால் அவர் எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறதுல கொஞ்சம் பிரச்சனையாயிருது. அந்த கொலைக்கேஸ் என்ன அப்படின்னா, அதாவது படத்தோட ஹீரோயின் ஸ்ரீதேவியோட அம்மா ஆதிரா பாண்டியலட்சுமி, படத்தில் அவங்க பேர் சிலம்பக்கல்லு மாரியம்மா, அவங்க ஆர்கே சுரேஷ் பண்ணுற அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் அவருக்கு எதிராகவே நகராட்சி தேர்தலில் எல்லாம் நிற்கிறாங்க. இதனால் கோவப்பட்ட ஆர்கே சுரேஷ் ஹீரோயின் ஸ்ரீதேவியோட அம்மாவை கொலை பண்ணிடுறாரு. இப்போது இந்த கொலையை ஆர்கே சுரேஷ் தான் பண்ணினார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே கேஸ் போட்டிருக்காரு ஸ்ரீதேவியோட அப்பா. அவர் ஒரு வக்கீல். இப்போ ப்ரெசண்டில் ஸ்ரீதேவியாவும் அவங்க அப்பாவும் ஆர்கே சுரேஷுக்கு எதிராக கோர்ட்டில் சாட்சி சொல்ல வராங்க. அந்த நேரத்தில் ஆர்கே சுரேஷ் தன்னோட ஆளுங்களை விட்டு அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ண சொல்கிறான். அங்கேருந்து தப்பிச்ச அவங்க ரெண்டு பேரும் நேராக நம்ம படத்தோட ஹீரோ புரட்சி தளபதி விஷால்கிட்ட வந்துடுறாங்க. இதுக்கப்புறமா விஷால் அவங்க எல்லாரையும் அடித்து விரட்டிட்டு ஸ்ரீதேவியாவையும் அவங்க அப்பாவையும் காப்பாற்றிடுறாரு. அதுக்கப்புறமா தன்னோட பாட்டி சொன்னதுனால ஸ்ரீதேவியாவையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு புரட்சி தளபதி விஷால். இந்த நேரத்தில் அந்த கொலைக்கேஸை பற்றி விசாரிக்கிற ஜட்ஜ் அந்த கொலையை நேரில் பார்த்ததுக்கான சாட்சி இல்லாதனால அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிடுறாரு. ஆனால் ஸ்ரீதிவியோட அம்மாவை ஆர்கே சுரேஷ் கொன்னதை புரட்சி தலைவர் விஷாலோட அப்பத்தா ஏற்கனவே பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த விஷயத்தை இத்தனை நாள் வெளியில் சொல்லாமல் இருந்திருக்காங்க. தன் கண்ணு முன்னாலேயே ஸ்ரீதிவியாவோட அம்மா இறந்ததுனால அதுக்கு பரிகாரமாக தான் தன்னோட பேரனை ஸ்ரீதிவியாவை கல்யாணம் பண்ண வச்சுருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவனுக்கு எதிராக நான் வந்து கோர்ட்டில் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க புரட்சி தலைவர் விஷாலோட அப்பத்தா.
இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆர்கே சுரேஷ் அப்பத்தாவை கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். இதுக்கப்புறம் என்னாச்சு? அப்பத்தா கோர்ட்டில் போய் ஆர்கே சுரேஷ்க்கு எதிராக சாட்சி சொன்னாங்களா இல்லையா? புரட்சி தலைவர் விஷால் ஆர்கே சுரேஷை என்ன பண்ணினாரு? இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் ரொமான்ஸ், கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாம் கலந்த ஒரு அட்டகாசமான ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் தான் இந்த மருது. புரட்சி தலைவர் விஷாலோட கேரியரில் இந்த படமும் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த படத்தை இதுவரைக்கும் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ஒரு தடவை பாருங்கள். நிச்சயமாக ஒரு சூப்பரான ஆக்ஷன் படம் பார்த்த திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். புரட்சி தலைவர் விஷாலோட 20வது படம் தான் இந்த மருது. அதே மாதிரி டைரக்டர் முத்தையா விஷால் காம்பினேஷனில் வெளியாகிற முதல் படம் தான் இந்த மருது. டைரக்டர் முத்தையாவுக்கு தமிழில் இது 3வது படம். ஏற்கனவே அவர் குட்டி புலி கொம்பன் அப்படின்னு 2 படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. காதல், காமெடி, கொஞ்சம் எமோஷ்னல் எல்லாம் கலந்த அதிரடியான ஆக்ஷன் படம் தான் இந்த மருது. ஜூலை 2015 தான் இந்த படத்தை அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நவம்பர் 2015 இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்து 2016 ஆரம்பத்தில் இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 20th May 2016 அன்னைக்கு இந்த படத்தை தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட மொத்த ரன்னிங் டைம் 2 hour 15 minutes. படம் ஆரம்பிச்சிலேருந்து முடிகிற வரைக்கும் ஆடியன்ஸுக்கு எங்கேயுமே போர் அடிக்காமல் கலகலப்பாகவும் காமெடியாகவும் கொஞ்சம் ரொமான்டிக்காகவும் கொஞ்சம் ஃபேமிலி எமோஷனலும் கலந்து அதுக்கப்புறமா அதிரடி ஆக்ஷனோடு போகக்கூடிய ஒரு அட்டகாசமான படம் தான் இந்த மருது. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் டி இமான், சினிமாட்டோகிராஃபர் வேல்ராஜ் சீனிவாஸ் தேவாம்சம், எடிட்டர் பிரவீன் கேஎல். இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எனக்கு பர்சனலாக ஒத்த சட ரோசா, அக்கா பெத்த ஜக்கா வண்டி இந்த 2 பாட்டுமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுவும் அந்த ஒத்த சட ரோசா பாட்டில் சூரியோட காமெடியான அந்த டான்ஸு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி படத்தில் பிஜிஎத்துலேயும் தெறிக்கி விட்டுருப்பார் டி இமான். முக்கியமாக ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவரோட பிஜிஎம் அட்டகாசமாகவே இருந்தது இந்த படத்தில். இந்த படத்தில் எப்போதும் போலவே புரட்சி தளபதி விசா தன்னோட அதிர்ச்சியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருப்பார். இந்த படத்தில் அவர் மூட்டை தூக்குற தொழிலாளியாக நடிச்சிருக்காரு. அதுக்காக தன்னோட உடம்போட வெயிட்டை ஏற்றி ஒரு பாடி பில்டராகவே இந்த படத்தில் மாறியிருப்பார். அது மட்டும் இல்லை, சண்டை காய்ச்சலெல்லாம் தெறிக்க விட்டுருப்பார் விஷால். அது மட்டும் இல்லாமல் சூரி கூட சேர்ந்து காமெடி பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, ஹீரோயின் ஸ்ரீதிவியாவை லவ் பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, எமோஷ்னல் சீனாக இருந்தாலும் சரி, எல்லா சீன்லேயுமே தன்னோட மல்டி டேலண்டான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் புரட்சி தளபதி விஷால். அதுக்கப்புறமா இந்த படத்தில் ஹீரோயினாக முதல்ல லக்ஷ்மி மேனன் தான் நடிக்கிறதா இருந்தது. ஆனால் ஒரு சில காரணங்களால் அவங்களால நடிக்க முடியலை. அதுக்கு பதிலாக ஸ்ரீதேவியாவை இந்த படத்தோட ஹீரோயினாக நடிக்க வச்சுருக்காங்க. அவங்களுமே இந்த படத்தில் தன்னோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஒரு சீனில் கோயிலில் ஒருத்தன் எச்சி துப்பிட்டு போவான், அவனை பிடிச்சி அடித்து அவன் வேட்டியை உருவி தொடங்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வீர தமிழச்சாவே மாறிடுவாங்க ஸ்ரீதேவியா. இந்த படத்தோட கேரக்டருக்கு அவங்க ரொம்பவே பொருத்தமாக இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்புறமா இந்த படத்தில் புரட்சி தலைவி விஷாலோட அப்பாத்தவா வர குலப்பிள்ளி லீலா, அவங்களுமே ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க ஒரு மலையாள ஆர்டிஸ்ட்டு, தமிழில் அவங்க நடிக்கிற முதல் படம் இது. அதுக்கப்புறமா இந்த படத்தோட வில்லனாக நடிச்சிருக்கிற ராதா ரவி, ஆர்கே சுரேஷ் 2 பேருமே மிரட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக ஆர்கே சுரேஷ் தன்னோட பார்வையாலேயே மிரட்டியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக கிளைமேக்ஸில் புரட்சி தளபதி விஷால் கூட அவர் போடுற பாயிண்ட்டு ரொம்ப அட்டகாசமாகவே இருக்கும். அதுக்கப்புறமா புரட்சி தளபதி விஷாலோட ஃப்ரெண்டாக வர சூரி காமெடியில் இந்த படத்தில் கலக்கியிருப்பார். அவரோட அந்த பாடி லாங்குவேஜும் டைலாக் டெலிவரியும் படம் பார்க்குற நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சுது அப்படின்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் வடிவேலுக்கு அப்புறம் சூரி ஒரு நல்ல காமெடியனாக வளர்ந்துட்டு வந்தார். ஆனால் இன்றைக்கி அவர் அதை விட ஒரு படி மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக ஆயிட்டார். அவர் நடிப்பில் வெளிவந்த விடுதலை, கருடன் 2 படமுமே பயங்கர ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக தமிழ் சினிமாவோட முக்கியமான ஹீரோக்கள் லிஸ்ட்டில் சூரியும் ஒரு நாள் வருவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறமா இந்த மருது படத்தில் நடித்த மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப சூப்பராகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் 15 crore அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் கிட்டத்தட்ட 25 crore மேலே வசூல் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. படத்தோட விறுவிறுப்பான அதே நேரத்தில் கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் ரொமான்ஸ், கொஞ்சம் எமோஷனல் கலந்த திரைக்கதை,
புரட்சி தலைவி விஷாலோட அதிரடியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ், சப்போர்ட்டிங் ரோலில் நடித்த மற்ற ஆர்டிஸ்டோட சிறப்பான நடிப்பு, அதுக்கப்புறமா இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், அப்புறமா படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீமோட கடுமையான உழைப்பு தான் இந்த படத்தை ஒரு மாபெரும் வெற்றி படமாக மாற்றியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த படத்தில் முக்கியமான மூணு பேரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். முதல்ல சினிமாட்டோகிராஃபர் வேல்ராஜ், அவரோட ஒளிப்பதிவு இந்த படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஆக்ஷன் சீன்லலாம் ராஜபாளையத்தோட மூளை முடுக்கெல்லாம் ஒரு கேமரா புகுந்து விளையாடியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவரோட இந்த சிறப்பான ஒளிப்பதிவுக்காக நிச்சயமாக நம்ம வேல்ராஜை பாராட்டியே ஆகணும். அதுக்கப்புறமா மியூசிக் டைரக்டர் டி இமான், அது படத்தில் வர பாட்டாக இருந்தாலும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி சிறப்பான ஒரு இசையை கொடுத்துருப்பார் டி இமான். அதுவும் ஆக்ஷன் சீனெல்லாம் வரும்போது அவர் தன்னோட பீஜியத்தில் தெரிக்க விட்டுருக்காரு. அதுக்கப்புறமா மூணாவதாக இந்த படத்தோட ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் அனல் அரசு, புரட்சி தலைவர் விஷாலுக்கு ஏற்ற மாதிரி, அவரோட உருவத்துக்கு ஏற்ற மாதிரி அதிரடியான ஃபைட் சீனெல்லாம் கோரியோகிராஃப் பண்ணியிருப்பார் அனல் அரசு. அனல் அரசோட கோரியோகிராஃபில் விஷால் பண்ணுற ஃபைட்டெல்லாம் அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி விழும் அப்படி இருக்கும் இந்த படத்தில் சண்டை காட்சியெல்லாம். மொத்தமாக இந்த படம் புரட்சி தளபதி விஷால் ரசிகர்களுக்கும் ஆக்ஷன் படத்தை விரும்பி பார்க்குறவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அப்புறமா இந்த படத்தில் அதிரடி ஆக்ஷனோட ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் இருக்கிறதுனால ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். மொத்தமாக ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் தான் இந்த மருது. புரட்சி தலைவர் விஷாலோட அதிரடியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸுக்காகவே இந்த படத்தை தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்தை இது வரைக்கும் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ஒரு தடவை பாருங்கள். நிச்சயமாக ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது இந்த படத்தோட கதையை பற்றி லைட்டாக பார்த்துடலாம். ராஜபாளைய மார்க்கெட்டில் மூட்டை தூக்குற கூலி தொழிலாளியாக இருக்கார் நம்ம படத்தோட ஹீரோ புரட்சி தலைவர் விஷால். அவர் பேர் மருது. அவர் பேர் தான் இந்த படத்தோட டைட்டிலாகவும் வச்சுருக்காங்க. விஷாலோட அம்மா வழி பாட்டியாக அப்பத்தாவாக நடிச்சிருக்காங்க குளப்புள்ளி லீலா, அவங்க பேர் மாரியம்மா. அப்புறமா புரட்சி தளபதி விஷாலோட ஃப்ரெண்டாக இருக்கிறாரு சூரி, அவர் பேர் கொக்கரக்கோ. புரட்சி தளபதி விஷாலோட அம்மா அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டதுனால அவரோட பாட்டி தான் அவரை வளர்த்துருக்காங்க. அதனால் தன்னோட பாட்டி மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்காரு விஷால். பாட்டிக்காக எதனாலும் செய்வார் அவர். அதே மாதிரி அவரோட பாட்டியும் அவர் மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்காங்க. விஷாலை அவங்க பாசமானவராகவும் அதே நேரத்தில் தைரியமானவராகவும் வளர்த்துருக்காங்க. அந்த ஏரியாவில் எந்த அநியாயம் நடந்தாலும் அதை தட்டி கேட்குறாரு புரட்சி தளபதி விஷாலும். இதுக்கப்புறமா ஒரு நாள் எதேச்சையாக புரட்சி தளபதி விஷாலும் படத்தோட ஹீரோயின் ஸ்ரீதிவியாவை மீட் பண்ணுறாங்க. படத்தில் ஸ்ரீதிவியா பேர் பாக்கியம். முதல்ல இவங்களோட பழக்கம் அடி மோதலில் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா விஷாலோட பாட்டி கம்பல் பண்ணதுனால தன்னோட ஃப்ரெண்டோட உதவியோட ஸ்ரீதிவியாவை கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு விஷாலும். ஸ்ரீதிவியாவும் கொஞ்சம் கொஞ்சமாக விஷாலோட நல்ல கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு கட்சியோட மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு ராதா ரவி, அவர் பேர் பைல்வான். அவருக்கு அடியாளாக இருக்கிறாரு ஆர்கே சுரேஷ், அவர் பேர் ரோலக்ஸ் பாண்டியன். ராதா ரவி என்ன சொன்னாலும் அதை செஞ்சு முடிச்சிருவார் ஆர்கே சுரேஷ். ஆர்கே சுரேஷும் ராதா ரவி சப்போர்ட்டோட கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலுக்குள்ளே வந்து கூட்டுறவு சங்கத்தோட செயலாளர் பதவிக்கு வந்துடுறாரு. அந்த நேரத்தில் ராஜபாளையம் தொகுதிக்கான எம்எல்ஏ எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனில் ஆர்கே சுரேஷ் நிற்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கிது. ஆனால் முன்னாடி நடந்த ஒரு பிரச்சனையில் ஆர்கே சுரேஷ் மேலே ஒரு கொலைக்கேஸ் இருக்குது. அதனால் அவர் எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுது. அந்த கொலைக்கேஸ் என்ன அப்படின்னா, அதாவது படத்தோட ஹீரோயின் ஸ்ரீதிவியோட அம்மா ஆதிரா பாண்டிலட்சுமி, படத்தில் அவங்க பேர் சிலம்பக்கல்லு மாரியம்மா, அவங்க ஆர்கே சுரேஷ் பண்ணுற அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் அவருக்கு எதிராகவே நகராட்சி தேர்தலில் எல்லாம் நிற்கிறாங்க. இதனால் கோவப்பட்ட ஆர்கே சுரேஷ் ஹீரோயின் ஸ்ரீதிவியோட அம்மாவை கொலை பண்ணிடுறாரு. இப்போது இந்த கொலையை ஆர்கே சுரேஷ் தான் பண்ணினார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே கேஸ் போட்டிருக்காரு ஸ்ரீதிவியோட அப்பா. அவர் ஒரு வக்கீல். இப்போ ப்ரெசண்டில் ஸ்ரீதிவியாவும் அவங்க அப்பாவும் ஆர்கே சுரேஷுக்கு எதிராக கோர்ட்டில் சாட்சி சொல்ல வராங்க. அந்த நேரத்தில் ஆர்கே சுரேஷ் தன்னோட ஆளுங்களை விட்டு அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ண சொல்கிறான். அங்கேருந்து தப்பிச்ச அவங்க ரெண்டு பேரும் நேராக நம்ம படத்தோட ஹீரோ புரட்சி தளபதி விஷால்கிட்ட வந்துடுறாங்க. இதுக்கப்புறமா விஷால் அவங்க எல்லாரையும் அடித்து விரட்டிட்டு ஸ்ரீதிவியாவையும் அவங்க அப்பாவையும் காப்பாற்றிடுறாரு. அதுக்கப்புறமா தன்னோட பாட்டி சொன்னதுனால ஸ்ரீதிவியாவையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு புரட்சி தளபதி விஷால். இந்த நேரத்தில் அந்த கொலைக்கேஸை பற்றி விசாரிக்கிற ஜட்ஜ் அந்த கொலையை நேரில் பார்த்ததுக்கான சான்ஸ் இல்லாதனால அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிடுறாரு.
ஆனால் ஸ்ரீதிவ்யாவோட அம்மாவை ஆர்கே சுரேஷ் கொன்னதை புரட்சி தலைவர் விஷாலோட அப்பத்தான் ஏற்கனவே பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த விஷயத்தை இத்தனை நாள் வெளியில் சொல்லாமல் இருந்திருக்காங்க. தன் கண்ணு முன்னாலேயே ஸ்ரீதிவ்யாவோட அம்மா இறந்ததுனால அதுக்கு பரிகாரமாக தான் தன்னோட பேரனை ஸ்ரீதிவ்யாவை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவனுக்கு எதிராக நான் வந்து கோர்ட்டில் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க புரட்சி தலைவர் விஷாலோட அப்பத்தா. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆர்கே சுரேஷ் அப்பத்தாவை கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். இதுக்கப்புறம் என்னாச்சு? அப்பத்தா கோர்ட்டில் போய் ஆர்கே சுரேஷ்க்கு எதிராக சாட்சி சொன்னாங்களா இல்லையா? புரட்சி தலைவர் விஷால் ஆர்கே சுரேஷை என்ன பண்ணினாரு? இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் ரொமான்ஸ், கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாம் கலந்த ஒரு அட்டகாசமான ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் தான் இந்த மருது. புரட்சி தலைவர் விஷாலோட கேரியரில் இந்த படமும் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. புரட்சி தலைவர் விஷாலோட 20வது படம் தான் இந்த மருது. அதே மாதிரி டைரக்டர் முத்தையா விஷால் காம்பினேஷனில் வெளியாகிற முதல் படம் தான் இந்த மருது. டைரக்டர் முத்தையாவுக்கு தமிழில் இது 3வது படம். ஏற்கனவே அவர் குட்டி புலி கொம்பன் அப்படின்னு 2 படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. காதல், காமெடி, கொஞ்சம் எமோஷ்னல் எல்லாம் கலந்த அதிரடியான ஆக்ஷன் படம் தான் இந்த மருது. ஜூலை 2015 தான் இந்த படத்தை அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நவம்பர் 2015 இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்து 2016 ஆரம்பத்தில் இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 20th May 2016 அன்னைக்கு இந்த படத்தை தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட மொத்த ரன்னிங் டைம் 2 hour 15 minutes. படம் ஆரம்பிச்சிலிருந்து முடிகிற வரைக்கும் ஆடியன்ஸுக்கு எங்கேயுமே போர் அடிக்காமல் கலகலப்பாகவும் காமெடியாகவும் கொஞ்சம் ரொமான்டிக்காகவும் கொஞ்சம் ஃபேமிலி எமோஷனலும் கலந்து அதுக்கப்புறமா அதிரடி ஆக்ஷனோடு போகக்கூடிய ஒரு அட்டகாசமான படம் தான் இந்த மருது. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் டி இமான், சினிமாட்டோகிராஃபர் வேல்ராஜ் சீனிவாஸ் தேவாம்சம், எடிட்டர் பிரவீன் கேஎல். இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எனக்கு பர்சனலாக ஒத்த சட ரோசா, அக்கா பெத்த ஜக்கா வண்டி இந்த 2 பாட்டுமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுவும் அந்த ஒத்த சட ரோசா பாட்டில் சூரியோட காமெடியான அந்த டான்ஸு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி படத்தில் பிஜிஎத்துலேயும் தெறிக்கி விட்டுருப்பார் டி இமான். முக்கியமாக ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவரோட பிஜிஎம் அட்டகாசமாகவே இருந்தது இந்த படத்தில். இந்த படத்தில் எப்போதும் போலவே புரட்சி தளபதி விசா தன்னோட அதிர்ச்சியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருப்பார். இந்த படத்தில் அவர் மூட்டை தூக்குற தொழிலாளியாக நடிச்சிருக்காரு. அதுக்காக தன்னோட உடம்போட வெயிட்டை ஏற்றி ஒரு பாடி பில்டராகவே இந்த படத்தில் மாறியிருப்பார். அது மட்டும் இல்லை, சண்டை காய்ச்சலெல்லாம் தெறிக்க விட்டுருப்பார் விஷால். அது மட்டும் இல்லாமல் சூரி கூட சேர்ந்து காமெடி பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, ஹீரோயின் ஸ்ரீதிவ்யாவை லவ் பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, எமோஷ்னல் சீனாக இருந்தாலும் சரி, எல்லா சீன்லேயுமே தன்னோட மல்டி டேலண்டான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் புரட்சி தளபதி விஷால். அதுக்கப்புறமா இந்த படத்தில் ஹீரோயினாக முதல்ல லக்ஷ்மி மேனன் தான் நடிக்கிறதா இருந்தது. ஆனால் ஒரு சில காரணங்களால் அவங்களால நடிக்க முடியலை. அதுக்கு பதிலாக ஸ்ரீதிவ்யாவை இந்த படத்தோட ஹீரோயினாக நடிக்க வச்சுருக்காங்க. அவங்களுமே இந்த படத்தில் தன்னோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஒரு சீனில் கோயிலில் ஒருத்தன் எச்சு துப்பிட்டு போவான், அவனை பிடிச்சி அடித்து அவன் வேட்டியை உருவி தொடடாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வீர தமிழச்சாவே மாறிடுவாங்க ஸ்ரீதிவ்யா. இந்த படத்தோட கேரக்டருக்கு அவங்க ரொம்பவே பொருத்தமாக இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்புறமா இந்த படத்தில் புரட்சி தலைவி விஷாலோட அப்பாத்தவா வர குலப்பிள்ளி லீலா அவங்களுமே ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க ஒரு மலையாள ஆர்டிஸ்ட்டு, தமிழில் அவங்க நடிக்கிற முதல் படம் இது. அதுக்கப்புறமா இந்த படத்தோட வில்லனாக நடிச்சிருக்கிற ராதா ரவி, ஆர்கே சுரேஷ் 2 பேருமே மிரட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக ஆர்கே சுரேஷ் தன்னோட பார்வையாலேயே மிரட்டியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக கிளைமேக்ஸில் புரட்சி தளபதி விஷால் கூட அவர் போடுற பாயிண்ட்டு ரொம்ப அட்டகாசமாகவே இருக்கும். அதுக்கப்புறமா புரட்சி தளபதி விஷாலோட ஃப்ரெண்டாக வர சூரி காமெடியில் இந்த படத்தில் கலக்கியிருப்பார். அவரோட அந்த பாடி லாங்குவேஜும் டைலாக் டெலிவரியும் படம் பார்க்குற நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சுது அப்படின்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் வடிவேலுக்கு அப்புறம் சூரி ஒரு நல்ல காமெடியனாக வளர்ந்துட்டு வந்தார். ஆனால் இன்றைக்கி அவர் அதை விட ஒரு படி மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக ஆயிட்டார். அவர் நடிப்பில் வெளிவந்த விடுதலை, கருடன் 2 படமுமே பயங்கர ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக தமிழ் சினிமாவோட முக்கியமான ஹீரோக்கள் லிஸ்ட்டில் சூரியும் ஒரு நாள் வருவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறமா இந்த மருது படத்தில் நடித்த மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப சூப்பராகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் 15 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் கிட்டத்தட்ட 25 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. படத்தோட விறுவிறுப்பான அதே நேரத்தில் கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் ரொமான்ஸ், கொஞ்சம் எமோஷனல் கலந்த திரைக்கதை, புரட்சி தலைவி விஷாலோட அதிரடியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ், சப்போர்ட்டிங் ரோலில் நடித்த மற்ற ஆர்டிஸ்டோட சிறப்பான நடிப்பு, அதுக்கப்புறமா இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், அப்புறமா படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீமோட கடுமையான உழைப்பு தான் இந்த படத்தை ஒரு மாபெரும் வெற்றி படமாக மாற்றியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த படத்தில் முக்கியமான 3 பேரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். முதல்ல சினிமாட்டோகிராஃபர் வேல்ராஜ், அவரோட ஒளிப்பதிவு இந்த படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஆக்ஷன் சீன்லலாம் ராஜபாளையத்தோட மூளை முடுக்கெல்லாம் ஒரு கேமரா புகுந்து விளையாடியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவரோட இந்த சிறப்பான ஒளிப்பதிவுக்காக நிச்சயமாக நம்ம வேல்ராஜை பாராட்டியே ஆகணும். அதுக்கப்புறமா மியூசிக் டைரக்டர் டி இமான், அது படத்தில் வர பாட்டாக இருந்தாலும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி சிறப்பான ஒரு இசையை கொடுத்துருப்பார் டி இமான். அதுவும் ஆக்ஷன் சீனெல்லாம் வரும்போது அவர் தன்னோட விஜயத்தில் தெரிக்க விட்டுருக்காரு. அதுக்கப்புறமா மூணாவதாக இந்த படத்தோட ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் அனல் அரசு, புரட்சி தலைவர் விஷாலுக்கு ஏற்ற மாதிரி, அவரோட உருவத்துக்கு ஏற்ற மாதிரி அதிரடியான ஃபைட் சீனெல்லாம் கோரியோகிராஃப் பண்ணியிருப்பார் அனல் அரசு. அனல் அரசோட கோரியோகிராஃபில் விஷால் பண்ணுற ஃபைட்டெல்லாம் அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி விழும் அப்படி இருக்கும் இந்த படத்தில் சண்டை காட்சியெல்லாம். மொத்தமாக இந்த படம் புரட்சி தளபதி விஷால் ரசிகர்களுக்கும் ஆக்ஷன் படத்தை விரும்பி பார்க்குறவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அப்புறமா இந்த படத்தில் அதிரடி ஆக்ஷனோட ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் இருக்கிறதுனால ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். மொத்தமாக ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் தான் இந்த மருது. புரட்சி தலைவர் விஷாலோட அதிரடியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸுக்காகவே இந்த படத்தை தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்தை இதுவரைக்கும் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ஒரு தடவை பாருங்கள். நிச்சயமாக ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது இந்த படத்தோட கதையை பற்றி லைட்டாக பார்த்துடலாம். ராஜபாளையம் மார்க்கெட்டில் மூட்டை தூக்குற கூலி தொழிலாளியாக இருக்கார் நம்ம படத்தோட ஹீரோ புரட்சி தலைவி விஷால். அவர் பேர் மருது. அவர் பேர் தான் இந்த படத்தோட டைட்டிலாகவும் வச்சுருக்காங்க. விஷாலோட அம்மா வழி பாட்டியாக அப்பத்தாவாக நடிச்சிருக்காங்க குலப்புள்ளி லீலா, அவங்க பேர் மாரியம்மா. அப்புறமா புரட்சி தளபதி விஷாலோட ஃப்ரெண்டாக இருக்கிறாரு சூரி, அவர் பேர் கொக்கரக்கோ. புரட்சி தளபதி விஷாலோட அம்மா அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டதுனால அவரோட பாட்டி தான் அவரை வளர்த்துருக்காங்க. அதனால் தன்னோட பாட்டி மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்காரு விஷால். பாட்டிக்காக எதனாலும் செய்வார் அவர். அதே மாதிரி அவரோட பாட்டியும் அவர் மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்காங்க. விஷாலை அவங்க பாசமானவராகவும் அதே நேரத்தில் தைரியமானவராகவும் வளர்த்துருக்காங்க. அந்த ஏரியாவில் எந்த அநியாயம் நடந்தாலும் அதை தட்டி கேட்குறாரு புரட்சி தளபதி விஷால். இதுக்கப்புறமா ஒரு நாள் எதேச்சையாக புரட்சி தளபதி விஷாலும் படத்தோட ஹீரோயின் ஸ்ரீதேவியாக மீட் பண்ணுறாங்க. படத்தில் ஸ்ரீதேவியா பேர் பாக்கியம். முதல்ல இவங்களோட பழக்கம் அப்படி மோதலில் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா விஷாலோட பாட்டி கம்பல் பண்ணதுனால தன்னோட ஃப்ரெண்டோட உதவியோட ஸ்ரீதேவியாவை கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு விஷால். ஸ்ரீதேவியாவும் கொஞ்சம் கொஞ்சமாக விஷாலோட நல்ல கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு கட்சியோட மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு ராதா ரவி, அவர் பேர் பைல்வான். அவருக்கு அடியாளம் இருக்கிறாரு ஆர்கே சுரேஷ், அவர் பேர் ரோலக்ஸ் பாண்டியன். ராதா ரவி என்ன சொன்னாலும் அதை செஞ்சு முடிச்சிருவார் ஆர்கே சுரேஷ். ஆர்கே சுரேஷும் ராதா ரவி சப்போர்ட்டோட கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலுக்குள்ளே வந்து கூட்டுறவு சங்கத்தோட செயலாளர் பதவிக்கு வந்துடுறாரு. அந்த நேரத்தில் ராஜபாளையம் தொகுதிக்கான எம்எல்ஏ எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனில் ஆர்கே சுரேஷ் நிற்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கிது. ஆனால் முன்னாடி நடந்த ஒரு பிரச்சனையில் ஆர்கே சுரேஷ் மேலே ஒரு கொலைக்கேஸ் இருக்குது. அதனால் அவர் எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறதுல கொஞ்சம் பிரச்சனையாயிடுது. அந்த கொலைக்கேஸ் என்ன அப்படின்னா, அதாவது படத்தோட ஹீரோயின் ஸ்ரீதேவியோட அம்மா ஆதிரா பாண்டிலட்சுமி, படத்தில் அவங்க பேர் சிலம்பக்கல்லு மாரியம்மா, அவங்க ஆர்கே சுரேஷ் பண்ணுற அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் அவருக்கு எதிராகவே நகராட்சி தேர்தலில் எல்லாம் நிற்கிறாங்க. இதனால் கோவப்பட்ட ஆர்கே சுரேஷ் ஹீரோயின் ஸ்ரீதேவியோட அம்மாவை கொலை பண்ணிடுறாரு. இப்போ இந்த கொலையை ஆர்கே சுரேஷ் தான் பண்ணினார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே கேஸ் போட்டிருக்காரு ஸ்ரீதேவியோட அப்பா. அவர் ஒரு வக்கீல். இப்போ ப்ரெசண்டில் ஸ்ரீதேவியாவும் அவங்க அப்பாவும் ஆர்கே சுரேஷுக்கு எதிராக கோர்ட்டில் சாட்சி சொல்ல வராங்க. அந்த நேரத்தில் ஆர்கே சுரேஷ் தன்னோட ஆளுங்களை விட்டு அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ண சொல்கிறான். அங்கேருந்து தப்பிச்சு அவங்க ரெண்டு பேரும் நேராக நம்ம படத்தோட ஹீரோ புரட்சி தளபதி விஷால்கிட்ட வந்துடுறாங்க. இதுக்கப்புறமா விஷால் அவங்க எல்லாரையும் அடித்து விரட்டிட்டு ஸ்ரீதேவியாவையும் அவங்க அப்பாவையும் காப்பாற்றிடுறாரு. அதுக்கப்புறமா தன்னோட பாட்டி சொன்னதுனால ஸ்ரீதேவியாவையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு புரட்சி தளபதி விஷால்.
இந்த நேரத்தில் அந்த கொலைக்கேஸை பற்றி விசாரிக்கிற ஜட்ஜ் அந்த கொலையை நேரில் பார்த்ததுக்கான சாட்சி இல்லாதனால அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிடுறாரு. ஆனால் ஸ்ரீதிவியோட அம்மாவை ஆர்கே சுரேஷ் கொன்னதை புரட்சித் தலைவர் விஷாலோட அப்பத்தான் ஏற்கனவே பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த விஷயத்தை இத்தனை நாள் வெளியில் சொல்லாமல் இருந்திருக்காங்க. தன் கண்ணு முன்னாலேயே ஸ்ரீதிவியாவோட அம்மா இறந்ததுனால அதுக்கு பரிகாரமாக தான் தன்னோட பேரனை ஸ்ரீதிவியாவை கல்யாணம் பண்ண வச்சுருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவனுக்கு எதிராக நான் வந்து கோர்ட்டில் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க புரட்சித் தலைவர் விஷாலோட அப்பத்தா. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆர்கே சுரேஷ் அப்பத்தாவை கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். இதுக்கப்புறம் என்னாச்சு? அப்பத்தா கோர்ட்டில் போய் ஆர்கே சுரேஷ்க்கு எதிராக சாட்சி சொன்னாங்களா இல்லையா? புரட்சித் தலைவர் விஷால் ஆர்கே சுரேஷை என்ன பண்ணினாரு? இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் ரொமான்ஸ், கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாம் கலந்த ஒரு அட்டகாசமான ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் தான் இந்த மருது. புரட்சித் தலைவர் விஷாலோட கேரியரில் இந்த படமும் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. புரட்சித் தலைவர் விஷாலோட 20வது படம் தான் இந்த மருது. அதே மாதிரி டைரக்டர் முத்தையா விஷால் காம்பினேஷனில் வெளியாகிற முதல் படம் தான் இந்த மருது. டைரக்டர் முத்தையாவுக்கு தமிழில் இது 3வது படம். ஏற்கனவே அவர் குட்டி புலி கொம்பன் அப்படின்னு 2 படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. காதல், காமெடி, கொஞ்சம் எமோஷ்னல் எல்லாம் கலந்த அதிரடியான ஆக்ஷன் படம் தான் இந்த மருது. ஜூலை 2015 தான் இந்த படத்தை அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நவம்பர் 2015 இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்து 2016 ஆரம்பத்தில் இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 20th May 2016 அன்னைக்கு இந்த படத்தை தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட மொத்த ரன்னிங் டைம் 2 hour 15 minutes. படம் ஆரம்பிச்சிலிருந்து முடிகிற வரைக்கும் ஆடியன்ஸுக்கு எங்கேயுமே போர் அடிக்காமல் கலகலப்பாகவும் காமெடியாகவும் கொஞ்சம் ரொமான்டிக்காகவும் கொஞ்சம் ஃபேமிலி எமோஷனலும் கலந்து அதுக்கப்புறமா அதிரடி ஆக்ஷனோடு போகக்கூடிய ஒரு அட்டகாசமான படம் தான் இந்த மருது. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் டி இமான், சினிமாட்டோகிராஃபர் வேல்ராஜ் சீனிவாஸ் தேவாம்சம், எடிட்டர் பிரவீன் கேஎல். இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எனக்கு பர்சனலாக ஒத்த சட ரோசா, அக்கா பெத்த ஜக்கா வண்டி இந்த 2 பாட்டுமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுவும் அந்த ஒத்த சட ரோசா பாட்டில் சூரியோட காமெடியான அந்த டான்ஸு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி படத்தில் பிஜிஎத்துலேயும் தெறிக்க விட்டுருப்பார் டி இமான். முக்கியமாக ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவரோட பிஜிஎம் அட்டகாசமாகவே இருந்தது இந்த படத்தில். இந்த படத்தில் எப்போதும் போலவே புரட்சித் தளபதி விசா தன்னோட அதிர்ச்சியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருப்பார். இந்த படத்தில் அவர் மூட்டை தூக்குற தொழிலாளியாக நடிச்சிருக்காரு. அதுக்காக தன்னோட உடம்போட வெயிட்டை ஏற்றி ஒரு பாடி பில்டராகவே இந்த படத்தில் மாறியிருப்பார். அது மட்டும் இல்லை, சண்டை காய்ச்சலெல்லாம் தெறிக்க விட்டுருப்பார் விஷால். அது மட்டும் இல்லாமல் சூரி கூட சேர்ந்து காமெடி பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, ஹீரோயின் ஸ்ரீதிவியாவை லவ் பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, எமோஷ்னல் சீனாக இருந்தாலும் சரி, எல்லா சீன்லேயுமே தன்னோட மல்டி டேலண்டான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் புரட்சித் தளபதி விஷால். அதுக்கப்புறமா இந்த படத்தில் ஹீரோயினாக முதல்ல லக்ஷ்மி மேனன் தான் நடிக்கிறதா இருந்தது. ஆனால் ஒரு சில காரணங்களால் அவங்களால நடிக்க முடியலை. அதுக்கு பதிலாக ஸ்ரீதிவியாவை இந்த படத்தோட ஹீரோயினாக நடிக்க வச்சுருக்காங்க. அவங்களுமே இந்த படத்தில் தன்னோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஒரு சீனில் கோயிலில் ஒருத்தன் எச்சி துப்பிட்டு போவான், அவனை பிடிச்சி அடித்து அவன் வேட்டியை உருவி தொடடாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வீர தமிழிச்சாவே மாறிடுவாங்க ஸ்ரீதிவியா. இந்த படத்தோட கேரக்டருக்கு அவங்க ரொம்பவே பொருத்தமாக இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்புறமா இந்த படத்தில் புரட்சித் தலைவி விஷாலோட அப்பாத்தவா வர குலப்பிள்ளி லீலா அவங்களுமே ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க ஒரு மலையாள ஆர்டிஸ்ட்டு, தமிழில் அவங்க நடிக்கிற முதல் படம் இது. அதுக்கப்புறமா இந்த படத்தோட வில்லனாக நடிச்சிருக்கிற ராதா ரவி, ஆர்கே சுரேஷ் 2 பேருமே மிரட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக ஆர்கே சுரேஷ் தன்னோட பார்வையாலேயே மிரட்டியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக கிளைமேக்ஸில் புரட்சித் தளபதி விஷால் கூட அவர் போடுற பாயிண்ட்டு ரொம்ப அட்டகாசமாகவே இருக்கும். அதுக்கப்புறமா புரட்சித் தளபதி விஷாலோட ஃப்ரெண்டாக வர சூரி காமெடியில் இந்த படத்தில் கலக்கியிருப்பார். அவரோட அந்த பாடி லாங்குவேஜும் டைலாக் டெலிவரியும் படம் பார்க்குற நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சுது அப்படின்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் வடிவேலுக்கு அப்புறம் சூரி ஒரு நல்ல காமெடியனாக வளர்ந்துட்டு வந்தார். ஆனால் இன்றைக்கி அவர் அதை விட ஒரு படி மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக ஆயிட்டார். அவர் நடிப்பில் வெளிவந்த விடுதலை, கருடன் 2 படமுமே பயங்கர ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக தமிழ் சினிமாவோட முக்கியமான ஹீரோக்கள் லிஸ்ட்டில் சூரியும் ஒரு நாள் வருவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை.
அதுக்கப்புறமா இந்த மருது படத்தில் நடித்த மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப சூப்பராகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் 15 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் கிட்டத்தட்ட 25 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. படத்தோட விறுவிறுப்பான அதே நேரத்தில் கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் ரொமான்ஸ், கொஞ்சம் எமோஷனல் கலந்த திரைக்கதை, புரட்சி தலைவி விஷாலோட அதிரடியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ், சப்போர்ட்டிங் ரோலில் நடித்த மற்ற ஆர்டிஸ்டோட சிறப்பான நடிப்பு, அதுக்கப்புறமா இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், அப்புறமா படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீமோட கடுமையான உழைப்பு தான் இந்த படத்தை ஒரு மாபெரும் வெற்றி படமாக மாற்றியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த படத்தில் முக்கியமான 3 பேரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். முதல்ல சினிமாட்டோகிராஃபர் வேல்ராஜ், அவரோட ஒளிப்பதிவு இந்த படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய பக்கப்பலமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஆக்ஷன் சீன்லலாம் ராஜபாளையத்தோட மூளை முடுக்கெல்லாம் ஒரு கேமரா புகுந்து விளையாடியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவரோட இந்த சிறப்பான ஒளிப்பதிவுக்காக நிச்சயமாக நம்ம வேல்ராஜை பாராட்டியே ஆகணும். அதுக்கப்புறமா மியூசிக் டைரக்டர் டி இமான், அது படத்தில் வர பாட்டாக இருந்தாலும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி சிறப்பான ஒரு இசையை கொடுத்துருப்பார் டி இமான். அதுவும் ஆக்ஷன் சீனெல்லாம் வரும்போது அவர் தன்னோட பீஜியத்தில் தெரிக்க விட்டுருக்காரு. அதுக்கப்புறமா மூணாவதாக இந்த படத்தோட ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் அனல் அரசு, புரட்சி தலைவர் விஷாலுக்கு ஏற்ற மாதிரி, அவரோட உருவத்துக்கு ஏற்ற மாதிரி அதிரடியான ஃபைட் சீனெல்லாம் கோரியோகிராஃப் பண்ணியிருப்பார் அனல் அரசு. அனல் அரசோட கோரியோகிராஃபில் விஷால் பண்ணுற ஃபைட்டெல்லாம் அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி விழும் அப்படி இருக்கும் இந்த படத்தில் சண்டை காட்சியெல்லாம். மொத்தமாக இந்த படம் புரட்சி தளபதி விஷால் ரசிகர்களுக்கும் ஆக்ஷன் படத்தை விரும்பி பார்க்குறவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அப்புறமா இந்த படத்தில் அதிரடி ஆக்ஷனோட ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் இருக்கிறதுனால ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். மொத்தமாக ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் தான் இந்த மருது. புரட்சி தலைவர் விஷாலோட அதிரடியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸுக்காகவே இந்த படத்தை தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்தை இதுவரைக்கும் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ஒரு தடவை பாருங்கள். நிச்சயமாக ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது இந்த படத்தோட கதையை பற்றி லைட்டாக பார்த்துடலாம். ராஜபாளையம் மார்க்கெட்டில் மூட்டை தூக்குற கூலி தொழிலாளியாக இருக்கார் நம்ம படத்தோட ஹீரோ புரட்சி தலைவி விஷால். அவர் பேர் மருது. அவர் பேர் தான் இந்த படத்தோட டைட்டிலாகவும் வச்சுருக்காங்க. விஷாலோட அம்மா வழி பாட்டியாக அப்பத்தாவாக நடிச்சிருக்காங்க குளப்புள்ளி லீலா. அவங்க பேர் மாரியம்மா. அப்புறமா புரட்சி தளபதி விஷாலோட ஃப்ரெண்டாக இருக்கிறாரு சூரி. அவர் பேர் கொக்கரக்கோ. புரட்சி தளபதி விஷாலோட அம்மா அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டதுனால அவரோட பாட்டி தான் அவரை வளர்த்துருக்காங்க. அதனால் தன்னோட பாட்டி மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்காரு விஷால். பாட்டிக்காக எதனாலும் செய்வார் அவர். அதே மாதிரி அவரோட பாட்டியும் அவர் மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்காங்க. விஷாலை அவங்க பாசமானவராகவும் அதே நேரத்தில் தைரியமானவராகவும் வளர்த்துருக்காங்க. அந்த ஏரியாவில் எந்த அநியாயம் நடந்தாலும் அதை தட்டி கேட்குறாரு புரட்சி தளபதி விஷால். இதுக்கப்புறமா ஒரு நாள் எதேச்சையாக புரட்சி தளபதி விஷாலும் படத்தோட ஹீரோயின் ஸ்ரீதேவியாக மீட் பண்ணுறாங்க. படத்தில் ஸ்ரீதேவியா பேர் பாக்கியம். முதல்ல இவங்களோட பழக்கம் அப்படி மோதலில் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா விஷாலோட பாட்டி கம்பல் பண்ணதுனால தன்னோட ஃப்ரெண்டோட உதவியோட ஸ்ரீதேவியாவை கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு விஷால். ஸ்ரீதேவியாவும் கொஞ்சம் கொஞ்சமாக விஷாலோட நல்ல கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு கட்சியோட மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு ராதாரவி. அவர் பேர் பைல்வான். அவருக்கு அடியாளாக இருக்கிறாரு ஆர்கே சுரேஷ். அவர் பேர் ரோலக்ஸ் பாண்டியன். ராதாரவி என்ன சொன்னாலும் அதை செஞ்சு முடிச்சிருவார் ஆர்கே சுரேஷ். ஆர்கே சுரேஷும் ராதாரவி சப்போர்ட்டோட கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலுக்குள்ளே வந்து கூட்டுறவு சங்கத்தோட செயலாளர் பதவிக்கு வந்துடுறாரு. அந்த நேரத்தில் ராஜபாளையம் தொகுதிக்கான எம்எல்ஏ எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனில் ஆர்கே சுரேஷ் நிற்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கிது. ஆனால் முன்னாடி நடந்த ஒரு பிரச்சனையில் ஆர்கே சுரேஷ் மேலே ஒரு கொலைக்கேஸ் இருக்குது. அதனால் அவர் எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறதுல கொஞ்சம் பிரச்சனையாயிருது. அந்த கொலைக்கேஸ் என்ன அப்படின்னா, அதாவது படத்தோட ஹீரோயின் ஸ்ரீதேவியோட அம்மா ஆதிரா பாண்டியலட்சுமி, படத்தில் அவங்க பேர் சிலம்பக்கல் மாரியம்மா, அவங்க ஆர்கே சுரேஷ் பண்ணுற அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் அவருக்கு எதிராகவே நகராட்சி தேர்தலில் என்ன நிற்கிறாங்க. இதனால் கோவப்பட்ட ஆர்கே சுரேஷ் ஹீரோயின் ஸ்ரீதேவியோட அம்மாவை கொலை பண்ணிடுறாரு. இப்போது இந்த கொலையை ஆர்கே சுரேஷ் தான் பண்ணினார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே கேஸ் போட்டிருக்காரு ஸ்ரீதேவியோட அப்பா. அவர் ஒரு வக்கீல். இப்போ ப்ரெசண்டில் ஸ்ரீதேவியாவும் அவங்க அப்பாவும் ஆர்கே சுரேஷுக்கு எதிராக கோர்ட்டில் சாட்சி சொல்ல வராங்க. அந்த நேரத்தில் ஆர்கே சுரேஷ் தன்னோட ஆளுங்களை விட்டு அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ண சொல்கிறான்.
அங்கேருந்து தப்பிச்சு அவங்க ரெண்டு பேரும் நேராக நம்ம படத்தோட ஹீரோ புரட்சி தளபதி விஷால் கிட்ட வந்துடுறாங்க. இதுக்கப்புறமா விஷால் அவங்க எல்லாரையும் அடித்து விரட்டிட்டு ஸ்ரீதேவியாவையும் அவங்க அப்பாவையும் காப்பாற்றிடுறாரு. அதுக்கப்புறமா தன்னோட பாட்டி சொன்னதுனால ஸ்ரீதேவியாவையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு புரட்சி தளபதி விஷால். இந்த நேரத்தில் அந்த கொலைக்கேஸை பற்றி விசாரிக்கிற ஜட்ஜ் அந்த கொலையை நேரில் பார்த்ததுக்கான சாட்சி இல்லாதனால அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிடுறாரு. ஆனால் ஸ்ரீதேவியோட அம்மாவை ஆர்கே சுரேஷ் கொன்னதை புரட்சி தலைவர் விஷாலோட அப்பத்தான் ஏற்கனவே பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த விஷயத்தை இத்தனை நாள் வெளியில் சொல்லாமல் இருந்திருக்காங்க. தன் கண்ணு முன்னாலேயே ஸ்ரீதேவியாவோட அம்மா இறந்ததுனால அதுக்கு பரிகாரமாக தான் தன்னோட பேரனை ஸ்ரீதேவியாவை கல்யாணம் பண்ண வச்சுருக்காங்க. இப்போ இந்த விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவனுக்கு எதிராக நான் வந்து கோர்ட்டில் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க புரட்சி தலைவர் விஷாலோட அப்பத்தா. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆர்கே சுரேஷ் அப்பத்தாவை கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். இதுக்கப்புறம் என்னாச்சு, அப்பத்தா கோர்ட்டில் போய் ஆர்கே சுரேஷ்க்கு எதிராக சாட்சி சொன்னாங்களா இல்லையா, புரட்சி தலைவர் விஷால் ஆர்கே சுரேஷை என்ன பண்ணினாரு, இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் ரொமான்ஸ், கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாம் கலந்த ஒரு அட்டகாசமான ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் தான் இந்த மருது. புரட்சி தலைவர் விஷாலோட கேரியரில் இந்த படமும் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. புரட்சி தலைவர் விஷாலோட 20வது படம் தான் இந்த மருது. அதே மாதிரி டைரக்டர் முத்தையா விஷால் காம்பினேஷனில் வெளியாகிற முதல் படம் தான் இந்த மருது. டைரக்டர் முத்தையாவுக்கு தமிழில் இது 3வது படம். ஏற்கனவே அவர் குட்டி புலி கொம்பன் அப்படின்னு 2 படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. காதல், காமெடி, கொஞ்சம் எமோஷ்னல் எல்லாம் கலந்த அதிரடியான ஆக்ஷன் படம் தான் இந்த மருது. ஜூலை 2015 தான் இந்த படத்தை அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நவம்பர் 2015 இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்து 2016 ஆரம்பத்தில் இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 20th May 2016 அன்னைக்கு இந்த படத்தை தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட மொத்த ரன்னிங் டைம் 2 hour 15 minutes. படம் ஆரம்பிச்சிலிருந்து முடிகிற வரைக்கும் ஆடியன்ஸுக்கு எங்கேயுமே போர் அடிக்காமல் கலகலப்பாகவும் காமெடியாகவும் கொஞ்சம் ரொமான்டிக்காகவும் கொஞ்சம் ஃபேமிலி எமோஷனலும் கலந்து அதுக்கப்புறமா அதிரடி ஆக்ஷனோடு போகக்கூடிய ஒரு அட்டகாசமான படம் தான் இந்த மருது. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் டி இமான், சினிமாட்டோகிராஃபர் வேல்ராஜ் சீனிவாஸ் தேவாம்சம், எடிட்டர் பிரவீன் கேஎல். இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எனக்கு பர்சனலாக ஒத்த சட ரோசா, அக்கா பெத்த ஜக்கா வண்டி இந்த ரெண்டு பாட்டுமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுவும் அந்த ஒத்த சட ரோசா பாட்டில் சூரியோட காமெடியான அந்த டான்ஸு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி படத்தில் பிஜிஎத்துலேயும் தெருக்கி விட்டுருப்பார் டி இமான். முக்கியமாக ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவரோட பிஜிஎம் அட்டகாசமாகவே இருந்தது இந்த படத்தில். இந்த படத்தில் எப்போதும் போலவே புரட்சி தளபதி விஷால் தன்னோட அதிர்ச்சியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருப்பார். இந்த படத்தில் அவர் மூட்டை தூக்குற தொழிலாளியாக நடிச்சிருக்காரு. அதுக்காக தன்னோட உடம்போட வெயிட்டை ஏற்றி ஒரு பாடி பில்டராகவே இந்த படத்தில் மாறியிருப்பார். அது மட்டும் இல்லை, சண்டை காய்ச்சலெல்லாம் தெறிக்க விட்டுருப்பார் விஷால். அது மட்டும் இல்லாமல் சூரி கூட சேர்ந்து காமெடி பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, ஹீரோயின் ஸ்ரீதேவியாவை லவ் பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, எமோஷ்னல் சீனாக இருந்தாலும் சரி, எல்லா சீன்லேயுமே தன்னோட மல்டி டேலண்டான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் புரட்சி தளபதி விஷால். அதுக்கப்புறமா இந்த படத்தில் ஹீரோயினாக முதல்ல லக்ஷ்மி மேனன் தான் நடிக்கிறதா இருந்தது. ஆனால் ஒரு சில காரணங்களால் அவங்களால நடிக்க முடியலை. அதுக்கு பதிலாக ஸ்ரீதேவியாவை இந்த படத்தோட ஹீரோயினாக நடிக்க வச்சுருக்காங்க. அவங்களுமே இந்த படத்தில் தன்னோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஒரு சீனில் கோயிலில் ஒருத்தன் எச்சு துப்பிட்டு போவான், அவனை பிடிச்சி அடித்து அவன் வேட்டியை உருவி தொடடாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வீர தமிழச்சாவே மாறிடுவாங்க ஸ்ரீதேவியா. இந்த படத்தோட கேரக்டருக்கு அவங்க ரொம்பவே பொருத்தமாக இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்புறமா இந்த படத்தில் புரட்சி தலைவர் விஷாலோட அப்பாத்தவா வர குலப்பிள்ளி லீலா, அவங்களுமே ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க ஒரு மலையாள ஆர்டிஸ்ட்டு, தமிழில் அவங்க நடிக்கிற முதல் படம் இது. அதுக்கப்புறமா இந்த படத்தோட வில்லனாக நடிச்சிருக்கிற ராதா ரவி, ஆர்கே சுரேஷ் ரெண்டு பேருமே மிரட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக ஆர்கே சுரேஷ் தன்னோட பார்வையாலேயே மிரட்டியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக கிளைமேக்ஸில் புரட்சி தளபதி விஷால் கூட அவர் போடுற பாயிண்ட்டு ரொம்ப அட்டகாசமாகவே இருக்கும். அதுக்கப்புறமா புரட்சி தளபதி விஷாலோட ஃப்ரெண்டாக வர சூரி காமெடியில் இந்த படத்தில் கலக்கியிருப்பார். அவரோட அந்த பாடி லாங்குவேஜும் டைலாக் டெலிவரியும் படம் பார்க்குற நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சுது அப்படின்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் வடிவேலுக்கு அப்புறம் சூரி ஒரு நல்ல காமெடியனாக வளர்ந்துட்டு வந்தார்.
ஆனால் இன்றைக்கி அவர் அதை விட ஒரு படி மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக ஆயிட்டார். அவர் நடிப்பில் வெளிவந்த விடுதலை, கருடன் ரெண்டு படமுமே பயங்கர ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக தமிழ் சினிமாவோட முக்கியமான ஹீரோக்கள் லிஸ்ட்டில் சூரியன் ஒரு நாள் வருவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறமா இந்த மருது படத்தில் நடித்த மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப சூப்பராகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் 15 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் கிட்டத்தட்ட 25 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. படத்தோட விறுவிறுப்பான அதே நேரத்தில் கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் ரொமான்ஸ், கொஞ்சம் எமோஷனல் கலந்த திரைக்கதை, புரட்சி தலைவி விஷாலோட அதிரடியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ், சப்போர்ட்டிங் ரோலில் நடித்த மற்ற ஆர்டிஸ்டோட சிறப்பான நடிப்பு, அதுக்கப்புறமா இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், அப்புறமா படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீமோட கடுமையான உழைப்பு தான் இந்த படத்தை ஒரு மாபெரும் வெற்றி படமாக மாற்றியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த படத்தில் முக்கியமான 3 பேரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். முதல்ல சினிமாட்டோகிராஃபர் வேல்ராஜ், அவரோட ஒளிப்பதிவு இந்த படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஆக்ஷன் சீன்லலாம் ராஜபாளையத்தோட மூளை முடுக்கெல்லாம் ஒரு கேமரா புகுந்து விளையாடியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவரோட இந்த சிறப்பான ஒளிப்பதிவுக்காக நிச்சயமாக நம்ம வேல்ராஜை பாராட்டியே ஆகணும். அதுக்கப்புறமா மியூசிக் டைரக்டர் டி இமான், அது படத்தில் வர பாட்டாக இருந்தாலும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி சிறப்பான ஒரு இசையை கொடுத்துருப்பார் டி இமான். அதுவும் ஆக்ஷன் சீனெல்லாம் வரும்போது அவர் தன்னோட பிஜியத்தில் தெரிக்க விட்டுருக்காரு. அதுக்கப்புறமா மூணாவதாக இந்த படத்தோட ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் அனல் அரசு, புரட்சி தலைவர் விஷாலுக்கு ஏற்ற மாதிரி அவரோட உருவத்துக்கு ஏற்ற மாதிரி அதிரடியான ஃபைட் சீனெல்லாம் கோரியோகிராஃப் பண்ணியிருப்பார் அனல் அரசு. அனல் அரசோட கோரியோகிராஃபில் விஷால் பண்ணுற ஃபைட்டெல்லாம் அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி விழும் அப்படி இருக்கும் இந்த படத்தில் சண்டை காட்சியெல்லாம். மொத்தமாக இந்த படம் புரட்சி தளபதி விஷால் ரசிகர்களுக்கும் ஆக்ஷன் படத்தை விரும்பி பார்க்குறவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அப்புறமா இந்த படத்தில் அதிரடி ஆக்ஷனோட ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் இருக்கிறதுனால ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். மொத்தமாக ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் தான் இந்த மருது. புரட்சி தலைவர் விஷாலோட அதிரடியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸுக்காகவே இந்த படத்தை தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்தை இதுவரைக்கும் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ஒரு தடவை பாருங்கள். நிச்சயமாக ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது இந்த படத்தோட கதையை பற்றி லைட்டாக பார்த்துடலாம். ராஜபாளைய மார்க்கெட்டில் மூட்டை தூக்குற கூலி தொழிலாளியாக இருக்கார் நம்ம படத்தோட ஹீரோ புரட்சி தலைவர் விஷால். அவர் பேர் மருது. அவர் பேர் தான் இந்த படத்தோட டைட்டிலாகவும் வச்சுருக்காங்க. விஷாலோட அம்மா வழி பாட்டியாக அப்பத்தாவாக நடிச்சிருக்காங்க குளப்புள்ளி லீலா. அவங்க பேர் மாரியம்மா. அப்புறமா புரட்சி தளபதி விஷாலோட ஃப்ரெண்டாக இருக்கிறாரு சூரி. அவர் பேர் கொக்கரக்கோ. புரட்சி தளபதி விஷாலோட அம்மா அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டதுனால அவரோட பாட்டி தான் அவரை வளர்த்துருக்காங்க. அதனால் தன்னோட பாட்டி மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்காரு விஷால். பாட்டிக்காக எதனாலும் செய்வார் அவர். அதே மாதிரி அவரோட பாட்டியும் அவர் மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்காங்க. விஷாலை அவங்க பாசமானவராகவும் அதே நேரத்தில் தைரியமானவராகவும் வளர்த்துருக்காங்க. அந்த ஏரியாவில் எந்த அநியாயம் நடந்தாலும் அதை தட்டி கேட்குறாரு புரட்சி தளபதி விஷால். இதுக்கப்புறமா ஒரு நாள் எதேச்சையாக புரட்சி தளபதி விஷாலும் படத்தோட ஹீரோயின் ஸ்ரீதிவியா மீட் பண்ணுறாங்க. படத்தில் ஸ்ரீதிவியா பேர் பாக்கியம். முதல்ல இவங்களோட பழக்கம் அப்படி மோதலில் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா விஷாலோட பாட்டி கம்பல் பண்ணதுனால தன்னோட ஃப்ரெண்டோட உதவியோட ஸ்ரீதிவியாவை கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு விஷாலும். ஸ்ரீதிவியாவும் கொஞ்சம் கொஞ்சமாக விஷாலோட நல்ல கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு கட்சியோட மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு ராதா ரவி. அவர் பேர் பைல்வான். அவருக்கு அடியாளாக இருக்கிறாரு ஆர்கே சுரேஷ். அவர் பேர் ரோலக்ஸ் பாண்டியன். ராதா ரவி என்ன சொன்னாலும் அதை செஞ்சு முடிச்சிருவார் ஆர்கே சுரேஷ். ஆர்கே சுரேஷும் ராதா ரவி சப்போர்ட்டோட கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலுக்குள்ளே வந்து கூட்டுறவு சங்கத்தோட செயலாளர் பதவிக்கு வந்துடுறாரு. அந்த நேரத்தில் ராஜபாளையம் தொகுதிக்கான எம்எல்ஏ எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனில் ஆர்கே சுரேஷ் நிற்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கிது. ஆனால் முன்னாடி நடந்த ஒரு பிரச்சனையில் ஆர்கே சுரேஷ் மேலே ஒரு கொலைக்கேஸ் இருக்குது. அதனால் அவர் எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறதுல கொஞ்சம் பிரச்சனையாயிருது. அந்த கொலைக்கேஸ் என்ன அப்படின்னா, அதாவது படத்தோட ஹீரோயின் ஸ்ரீதேவியோட அம்மா ஆதிரா பாண்டிலட்சுமி, படத்தில் அவங்க பேர் சிலம்பக்கல் மாரியம்மா, அவங்க ஆர்கே சுரேஷ் பண்ணுற அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் அவருக்கு எதிராகவே நகராட்சி தேர்தலில் எல்லாம் நிற்கிறாங்க. இதனால் கோவப்பட்ட ஆர்கே சுரேஷ் ஹீரோயின் ஸ்ரீதேவியோட அம்மாவை கொலை பண்ணிடுறாரு. இப்போது இந்த கொலையை ஆர்கே சுரேஷ் தான் பண்ணினார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே கேஸ் போட்டிருக்காரு ஸ்ரீதேவியோட அப்பா. அவர் ஒரு வக்கீல்.
இப்போ ப்ரெசண்டில் ஸ்ரீதிவ்யாவும் அவங்க அப்பாவும் ஆர்கே சுரேஷுக்கு எதிராக கோர்ட்டில் சாட்சி சொல்ல வராங்க. அந்த நேரத்தில் ஆர்கே சுரேஷ் தன்னோட ஆளுங்களை விட்டு அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ண சொல்கிறான். அங்கேருந்து தப்பிச்ச அவங்க ரெண்டு பேரும் நேராக நம்ம படத்தோட ஹீரோ புரட்சி தளபதி விஷால்கிட்ட வந்துடுறாங்க. இதுக்கப்புறமா விஷால் அவங்க எல்லாரையும் அடித்து விரட்டிட்டு ஸ்ரீதிவ்யாவையும் அவங்க அப்பாவையும் காப்பாற்றிடுறாரு. அதுக்கப்புறமா தன்னோட பாட்டி சொன்னதுனால ஸ்ரீதிவ்யாவையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு புரட்சி தளபதி விஷால். இந்த நேரத்தில் அந்த கொலைக்கேஸை பற்றி விசாரிக்கிற ஜட்ஜ் அந்த கொலையை நேரில் பார்த்ததுக்கான சாட்சி இல்லாதனால அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிடுறாரு. ஆனால் ஸ்ரீதிவ்யாவோட அம்மாவை ஆர்கே சுரேஷ் கொன்னதை புரட்சி தளபதி விஷாலோட அப்பத்தான் ஏற்கனவே பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த விஷயத்தை இத்தனை நாள் வெளியில் சொல்லாமல் இருந்திருக்காங்க. தன் கண்ணு முன்னாலேயே ஸ்ரீதிவ்யாவோட அம்மா இறந்ததுனால அதுக்கு பரிகாரமாக தான் தன்னோட பேரனை ஸ்ரீதிவ்யாவை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவனுக்கு எதிராக நான் வந்து கோர்ட்டில் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க புரட்சி தளபதி விஷாலோட அப்பத்தா. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆர்கே சுரேஷ் அப்பத்தாவை கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். இதுக்கப்புறம் என்னாச்சு? அப்பத்தா கோர்ட்டில் போய் ஆர்கே சுரேஷ்க்கு எதிராக சாட்சி சொன்னாங்களா இல்லையா? புரட்சி தளபதி விஷால் ஆர்கே சுரேஷை என்ன பண்ணினாரு? இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் ரொமான்ஸ், கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாம் கலந்த ஒரு அட்டகாசமான ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் தான் இந்த மருது. புரட்சி தளபதி விஷாலோட கேரியரில் இந்த படமும் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. புரட்சி தளபதி விஷாலோட 20வது படம் தான் இந்த மருது. அதே மாதிரி டைரக்டர் முத்தையா விஷால் காம்பினேஷனில் வெளியாகிற முதல் படம் தான் இந்த மருது. டைரக்டர் முத்தையாவுக்கு தமிழில் இது 3வது படம். ஏற்கனவே அவர் குட்டி புலி கொம்பன் அப்படின்னு ரெண்டு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. காதல், காமெடி, கொஞ்சம் எமோஷ்னல் எல்லாம் கலந்த அதிரடியான ஆக்ஷன் படம் தான் இந்த மருது. ஜூலை 2015 தான் இந்த படத்தை அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நவம்பர் 2015 இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்து 2016 ஆரம்பத்தில் இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 20th May 2016 அன்னைக்கு இந்த படத்தை தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட மொத்த ரன்னிங் டைம் 2 hour 15 minutes. படம் ஆரம்பிச்சிலிருந்து முடிகிற வரைக்கும் ஆடியன்ஸுக்கு எங்கேயுமே போர் அடிக்காமல் கலகலப்பாகவும் காமெடியாகவும் கொஞ்சம் ரொமான்டிக்காகவும் கொஞ்சம் ஃபேமிலி எமோஷனலும் கலந்து அதுக்கப்புறமா அதிரடி ஆக்ஷனோடு போகக்கூடிய ஒரு அட்டகாசமான படம் தான் இந்த மருது. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் டி இமான், சினிமாட்டோகிராஃபர் வேல்ராஜ் சீனிவாஸ் தேவாம்சம், எடிட்டர் பிரவீன் கேஎல். இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எனக்கு பர்சனலாக ஒத்த சட ரோசா, அக்கா பெத்த ஜக்கா வண்டி இந்த ரெண்டு பாட்டுமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுவும் அந்த ஒத்த சட ரோசா பாட்டில் சூரியோட காமெடியான அந்த டான்ஸு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி படத்தில் பிஜிஎத்துலேயும் தெறிக்க விட்டுருப்பாரு டி இமான். முக்கியமாக ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவரோட பிஜிஎம் அட்டகாசமாகவே இருந்தது இந்த படத்தில். இந்த படத்தில் எப்போதும் போலவே புரட்சி தளபதி விஷால் தன்னோட அதிர்ச்சியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருப்பார். இந்த படத்தில் அவர் மூட்டை தூக்குற தொழிலாளியாக நடிச்சிருக்காரு. அதுக்காக தன்னோட உடம்போட வெயிட்டை ஏற்றி ஒரு பாடி பில்டராகவே இந்த படத்தில் மாறியிருப்பார். அது மட்டும் இல்லை, சண்டை காய்ச்சலெல்லாம் தெறிக்க விட்டுருப்பார் விஷால். அது மட்டும் இல்லாமல் சூரி கூட சேர்ந்து காமெடி பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, ஹீரோயின் ஸ்ரீதிவ்யாவை லவ் பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, எமோஷ்னல் சீனாக இருந்தாலும் சரி, எல்லா சீன்லேயுமே தன்னோட மல்டி டேலண்டான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் புரட்சி தளபதி விஷால். அதுக்கப்புறமா இந்த படத்தில் ஹீரோயினாக முதல்ல லக்ஷ்மி மேனன் தான் நடிக்கிறதா இருந்தது. ஆனால் ஒரு சில காரணங்களால் அவங்களால நடிக்க முடியலை. அதுக்கு பதிலாக ஸ்ரீதிவ்யாவை இந்த படத்தோட ஹீரோயினாக நடிக்க வச்சுருக்காங்க. அவங்களுமே இந்த படத்தில் தன்னோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஒரு சீனில் கோயிலில் ஒருத்தன் எச்சு துப்பிட்டு போவான், அவனை பிடிச்சி அடித்து அவன் வேட்டியை உருவி தொடடாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வீர தமிழச்சாவே மாறிடுவாங்க ஸ்ரீதிவ்யா. இந்த படத்தோட கேரக்டருக்கு அவங்க ரொம்பவே பொருத்தமாக இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்புறமா இந்த படத்தில் புரட்சி தலைவி விஷாலோட அப்பாத்தவா வர குலப்புலி லீலா, அவங்களுமே ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க ஒரு மலையாள ஆர்டிஸ்ட்டு, தமிழில் அவங்க நடிக்கிற முதல் படம் இது. அதுக்கப்புறமா இந்த படத்தோட வில்லனாக நடிச்சிருக்கிற ராதா ரவி, ஆர்கே சுரேஷ் ரெண்டு பேருமே மிரட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக ஆர்கே சுரேஷ் தன்னோட பார்வையாலேயே மிரட்டியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக கிளைமேக்ஸில் புரட்சி தளபதி விஷால் கூட அவர் போடுற ஃபைட்டு ரொம்ப அட்டகாசமாகவே இருக்கும். அதுக்கப்புறமா புரட்சி தளபதி விஷாலோட ஃப்ரெண்டாக வர சூரி காமெடியில் இந்த படத்தில் கலக்கியிருப்பார். அவரோட அந்த பாடி லாங்குவேஜும் டைலாக் டெலிவரியும் படம் பார்க்குற நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சது அப்படின்னே சொல்லலாம்.
தமிழ் சினிமாவில் வடிவேலுக்கு அப்புறம் சூரி ஒரு நல்ல காமெடியனாக வளர்ந்துட்டு வந்தார். ஆனால் இன்றைக்கி அவர் அதை விட ஒரு படி மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக ஆயிட்டார். அவர் நடிப்பில் வெளிவந்த விடுதலை, கருடன் ரெண்டு படமுமே பயங்கர ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக தமிழ் சினிமாவோட முக்கியமான ஹீரோக்கள் லிஸ்ட்டில் சூரியும் ஒரு நாள் வருவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறமா இந்த மருது படத்தில் நடித்த மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப சூப்பராகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் 15 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் கிட்டத்தட்ட 25 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. படத்தோட விறுவிறுப்பான அதே நேரத்தில் கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் ரொமான்ஸ், கொஞ்சம் எமோஷனல் கலந்த திரைக்கதை, புரட்சி தலைவர் விஷாலோட அதிரடியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ், சப்போர்ட்டிங் ரோலில் நடித்த மற்ற ஆர்டிஸ்டோட சிறப்பான நடிப்பு, அதுக்கப்புறமா இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், அப்புறமா படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீமோட கடுமையான உழைப்பு தான் இந்த படத்தை ஒரு மாபெரும் வெற்றி படமாக மாற்றியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த படத்தில் முக்கியமான 3 பேரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். முதல்ல சினிமாட்டோகிராஃபர் வேல்ராஜ், அவரோட ஒளிப்பதிவு இந்த படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஆக்ஷன் சீன்லெல்லாம் ராஜபாளையத்தோட மூளை முடுக்கெல்லாம் ஒரு கேமரா புகுந்து விளையாடியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவரோட இந்த சிறப்பான ஒளிப்பதிவுக்காக நிச்சயமாக நம்ம வேல்ராஜை பாராட்டியே ஆகணும். அதுக்கப்புறமா மியூசிக் டைரக்டர் டி இமான், அது படத்தில் வர பாட்டாக இருந்தாலும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி சிறப்பான ஒரு இசையை கொடுத்துருப்பார் டி இமான். அதுவும் ஆக்ஷன் சீனெல்லாம் வரும்போது அவர் தன்னோட பீஜியத்தில் தெரிக்க விட்டுருக்காரு. அதுக்கப்புறமா மூணாவதாக இந்த படத்தோட ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் அனல் அரசு, புரட்சி தலைவர் விஷாலுக்கு ஏற்ற மாதிரி அவரோட உருவத்துக்கு ஏற்ற மாதிரி அதிரடியான ஃபைட் சீன் எல்லாம் கோரியோகிராஃப் பண்ணியிருப்பார் அனல் அரசு. அனல் அரசோட கோரியோகிராஃபில் விஷால் பண்ணுற ஃபைட்டெல்லாம் அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி விழும் அப்படி இருக்கும் இந்த படத்தில் சண்டை காட்சியெல்லாம். மொத்தமாக இந்த படம் புரட்சி தளபதி விஷால் ரசிகர்களுக்கும் ஆக்ஷன் படத்தை விரும்பி பார்க்குறவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அப்புறமா இந்த படத்தில் அதிரடி ஆக்ஷனோட ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் இருக்கிறதுனால ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். மொத்தமாக ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் தான் இந்த மருது. புரட்சி தலைவர் விஷாலோட அதிரடியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸுக்காகவே இந்த படத்தை தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்தை இதுவரைக்கும் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ஒரு தடவை பாருங்கள். நிச்சயமாக ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது இந்த படத்தோட கதையை பற்றி லைட்டாக பார்த்துடலாம். ராஜபாளைய மார்க்கெட்டில் மூட்டை தூக்குற கூலி தொழிலாளியாக இருக்கார் நம்ம படத்தோட ஹீரோ புரட்சி தலைவர் விஷால். அவர் பேர் மருது. அவர் பேர் தான் இந்த படத்தோட டைட்டிலாகவும் வச்சுருக்காங்க. விஷாலோட அம்மா வழி பாட்டியாக அப்பத்தாவாக நடிச்சிருக்காங்க குளப்புள்ளி லீலா. அவங்க பேர் மாரியம்மா. அப்புறமா புரட்சி தளபதி விஷாலோட ஃப்ரெண்டாக இருக்கிறாரு சூரி. அவர் பேர் கொக்கரக்கோ. புரட்சி தளபதி விஷாலோட அம்மா அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டதுனால அவரோட பாட்டி தான் அவரை வளர்த்துருக்காங்க. அதனால் தன்னோட பாட்டி மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்காரு விஷால். பாட்டிக்காக எதனாலும் செய்வார் அவர். அதே மாதிரி அவரோட பாட்டியும் அவர் மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்காங்க. விஷாலை அவங்க பாசமானவராகவும் அதே நேரத்தில் தைரியமானவராகவும் வளர்த்துருக்காங்க. அந்த ஏரியாவில் எந்த அநியாயம் நடந்தாலும் அதை தட்டி கேட்குறாரு புரட்சி தளபதி விஷால். இதுக்கப்புறமா ஒரு நாள் எதேச்சையாக புரட்சி தளபதி விஷாலும் படத்தோட ஹீரோயின் ஸ்ரீதிவ்யா மீட் பண்ணுறாங்க. படத்தில் ஸ்ரீதிவ்யா பேர் பாக்கியம். முதல்ல இவங்களோட பழக்கம் அடி மோதலில் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா விஷாலோட பாட்டி கம்பல் பண்ணதுனால தன்னோட ஃப்ரெண்டோட உதவியோட ஸ்ரீதிவ்யாவை கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு விஷால். ஸ்ரீதிவ்யாவும் கொஞ்சம் கொஞ்சமாக விஷாலோட நல்ல கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு கட்சியோட மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு ராதா ரவி. அவர் பேர் பைல்வான். அவருக்கு அடியாளம் இருக்கிறாரு ஆர்கே சுரேஷ். அவர் பேர் ரோலக்ஸ் பாண்டியன். ராதா ரவி என்ன சொன்னாலும் அதை செஞ்சு முடிச்சிருவார் ஆர்கே சுரேஷ். ஆர்கே சுரேஷும் ராதா ரவி சப்போர்ட்டோட கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலுக்குள்ளே வந்து கூட்டுறவு சங்கத்தோட செயலாளர் பதவிக்கும் வந்துடுறாரு. அந்த நேரத்தில் ராஜபாளையம் தொகுதிக்கான எம்எல்ஏ எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனில் ஆர்கே சுரேஷ் நிற்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கிது. ஆனால் முன்னாடி நடந்த ஒரு பிரச்சனையில் ஆர்கே சுரேஷ் மேலே ஒரு கொலைக்கேஸ் இருக்குது. அதனால் அவர் எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறதுல கொஞ்சம் பிரச்சனையாயிருது. அந்த கொலைக்கேஸ் என்ன அப்படின்னா, அதாவது படத்தோட ஹீரோயின் ஸ்ரீதேவியோட அம்மா ஆதிரா பாண்டியலட்சுமி, படத்தில் அவங்க பேர் சிலம்பக்கல்லு மாரியம்மா, அவங்க ஆர்கே சுரேஷ் பண்ணுற அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் அவருக்கு எதிராகவே நகராட்சி தேர்தலில் எல்லாம் நிற்கிறாங்க. இதனால் கோவப்பட்ட ஆர்கே சுரேஷ் ஹீரோயின் ஸ்ரீதேவியோட அம்மாவை கொலை பண்ணிடுறாரு.
இப்போ இந்த கொலையை ஆர்கே சுரேஷ் தான் பண்ணினார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே கேஸ் போட்டிருக்காரு ஸ்ரீதேவியாவோட அப்பா. அவர் ஒரு வக்கீல். இப்போ ப்ரெசண்டில் ஸ்ரீதேவியாவும் அவங்க அப்பாவும் ஆர்கே சுரேஷுக்கு எதிராக கோர்ட்டில் சாட்சி சொல்ல வராங்க. அந்த நேரத்தில் ஆர்கே சுரேஷ் தன்னோட ஆளுங்களை விட்டு அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ண சொல்கிறான். அங்கேருந்து தப்பிச்சு அவங்க ரெண்டு பேரும் நேராக நம்ம படத்தோட ஹீரோ புரட்சி தளபதி விஷால்கிட்ட வந்துடுறாங்க. இதுக்கப்புறமா விஷால் அவங்க எல்லாரையும் அடித்து விரட்டிட்டு ஸ்ரீதேவியாவையும் அவங்க அப்பாவையும் காப்பாற்றிடுறாரு. அதுக்கப்புறமா தன்னோட பாட்டி சொன்னதுனால ஸ்ரீதேவியாவையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு புரட்சி தளபதி விஷால். இந்த நேரத்தில் அந்த கொலைக்கேஸை பற்றி விசாரிக்கிற ஜட்ஜ் அந்த கொலையை நேரில் பார்த்ததுக்கான சாட்சி இல்லாதனால அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிடுறாரு. ஆனால் ஸ்ரீதேவியோட அம்மாவை ஆர்கே சுரேஷ் கொன்னதை புரட்சி தளபதி விஷாலோட அப்பத்தா ஏற்கனவே பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த விஷயத்தை இத்தனை நாள் வெளியில் சொல்லாமல் இருந்திருக்காங்க. தன் கண்ணு முன்னாலேயே ஸ்ரீதேவியாவோட அம்மா இறந்ததுனால அதுக்கு பரிகாரமாக தான் தன்னோட பேரனை ஸ்ரீதேவியாவை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவனுக்கு எதிராக நான் வந்து கோர்ட்டில் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க புரட்சி தளபதி விஷாலோட அப்பத்தா. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆர்கே சுரேஷ் அப்பத்தாவை கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். இதுக்கப்புறம் என்னாச்சு? அப்பத்தா கோர்ட்டில் போய் ஆர்கே சுரேஷ்க்கு எதிராக சாட்சி சொன்னாங்களா இல்லையா? புரட்சி தலைவர் விஷால் ஆர்கே சுரேஷை என்ன பண்ணினாரு? இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் ரொமான்ஸ், கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாம் கலந்த ஒரு அட்டகாசமான ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் தான் இந்த மருது. புரட்சி தலைவர் விஷாலோட கேரியரில் இந்த படமும் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. புரட்சி தலைவர் விஷாலோட 20வது படம் தான் இந்த மருது. அதே மாதிரி டைரக்டர் முத்தையா விஷால் காம்பினேஷனில் வெளியாகிற முதல் படம் தான் இந்த மருது. டைரக்டர் முத்தையாவுக்கு தமிழில் இது 3வது படம். ஏற்கனவே அவர் குட்டி புலி கொம்பன் அப்படின்னு ரெண்டு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. காதல், காமெடி, கொஞ்சம் எமோஷ்னல் எல்லாம் கலந்த அதிரடியான ஆக்ஷன் படம் தான் இந்த மருது. ஜூலை 2015 தான் இந்த படத்தை அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நவம்பர் 2015 இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்து 2016 ஆரம்பத்தில் இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 20th May 2016 அன்னைக்கு இந்த படத்தை தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட மொத்த ரன்னிங் டைம் 2 hour 15 minutes. படம் ஆரம்பிச்சிலேருந்து முடிகிற வரைக்கும் ஆடியன்ஸுக்கு எங்கேயுமே போர் அடிக்காமல் கலகலப்பாகவும் காமெடியாகவும் கொஞ்சம் ரொமான்டிக்காகவும் கொஞ்சம் ஃபேமிலி எமோஷனலும் கலந்து அதுக்கப்புறமா அதிரடி ஆக்ஷனோடு போகக்கூடிய ஒரு அட்டகாசமான படம் தான் இந்த மருது. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் டி இமான், சினிமாட்டோகிராஃபர் வேல்ராஜ் சீனிவாஸ் தேவாம்சம், எடிட்டர் பிரவீன் கேஎல். இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எனக்கு பர்சனலாக ஒத்த சடா ரோசா, அக்கா பெத்த ஜக்கா வண்டி இந்த ரெண்டு பாட்டுமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுவும் அந்த ஒத்த சடா ரோசா பாட்டில் சூரியோட காமெடியான அந்த டான்ஸு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி படத்தில் பிஜிஎத்துலேயும் தெறிக்கி விட்டுருப்பார் டி இமான். முக்கியமாக ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவரோட பிஜிஎம் அட்டகாசமாகவே இருந்தது இந்த படத்தில். இந்த படத்தில் எப்போதும் போலவே புரட்சி தளபதி விஷால் தன்னோட அதிர்ச்சியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருப்பார். இந்த படத்தில் அவர் மூட்டை தூக்குற தொழிலாளியாக நடிச்சிருக்காரு. அதுக்காக தன்னோட உடம்போட வெயிட்டை ஏற்றி ஒரு பாடி பில்டராகவே இந்த படத்தில் மாறியிருப்பார். அது மட்டும் இல்லை, சண்டை காய்ச்சலெல்லாம் தெறிக்க விட்டுருப்பார் விஷால். அது மட்டும் இல்லாமல் சூரி கூட சேர்ந்து காமெடி பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, ஹீரோயின் ஸ்ரீதேவியாவை லவ் பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, எமோஷ்னல் சீனாக இருந்தாலும் சரி, எல்லா சீன்லேயுமே தன்னோட மல்டி டேலண்டான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் புரட்சி தளபதி விஷால். அதுக்கப்புறமா இந்த படத்தில் ஹீரோயினாக முதல்ல லக்ஷ்மி மேனன் தான் நடிக்கிறதா இருந்தது. ஆனால் ஒரு சில காரணங்களால் அவங்களால நடிக்க முடியலை. அதுக்கு பதிலாக ஸ்ரீதேவியாவை இந்த படத்தோட ஹீரோயினாக நடிக்க வச்சுருக்காங்க. அவங்களுமே இந்த படத்தில் தன்னோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஒரு சீனில் கோயிலில் ஒருத்தன் எச்சு துப்பிட்டு போவான், அவனை பிடிச்சி அடித்து அவன் வேட்டியை உருவி தொடங்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வீர தமிழிச்சாவே மாறிடுவாங்க ஸ்ரீதேவியா. இந்த படத்தோட கேரக்டருக்கு அவங்க ரொம்பவே பொருத்தமாக இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்புறமா இந்த படத்தில் புரட்சி தலைவி விஷாலோட அப்பாத்தவா வர குலப்புள்ளி லீலா, அவங்களுமே ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க ஒரு மலையாள ஆர்டிஸ்ட்டு, தமிழில் அவங்க நடிக்கிற முதல் படம் இது. அதுக்கப்புறமா இந்த படத்தோட வில்லனாக நடிச்சிருக்கிற ராதா ரவி, ஆர்கே சுரேஷ் ரெண்டு பேருமே மிரட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக ஆர்கே சுரேஷ் தன்னோட பார்வையாலேயே மிரட்டியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக கிளைமேக்ஸில் புரட்சி தளபதி விஷால் கூட அவர் போடுற பாயிண்ட்டு ரொம்ப அட்டகாசமாகவே இருக்கும்.
அதுக்கப்புறமா பிரச்சு தளபதி விஷாலோட ஃப்ரெண்டாக வர சூரி காமெடியில் இந்த படத்தில் கலக்கியிருப்பார். அவரோட அந்த பாடி லாங்குவேஜும் டைலாக் டெலிவரியும் படம் பார்க்குற நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சுது அப்படின்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் வடிவேலுக்கு அப்புறம் சூரி ஒரு நல்ல காமெடியனாக வளர்ந்துட்டு வந்தார். ஆனால் இன்றைக்கி அவர் அதை விட ஒரு படி மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக ஆயிட்டார். அவர் நடிப்பில் வெளிவந்த விடுதலை, கருடன் ரெண்டு படமுமே பயங்கர ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக தமிழ் சினிமாவோட முக்கியமான ஹீரோக்கள் லிஸ்ட்டில் சூரியும் ஒரு நாள் வருவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறமா இந்த மருது படத்தில் நடித்த மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப சூப்பராகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் 15 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் கிட்டத்தட்ட 25 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. படத்தோட விறுவிறுப்பான அதே நேரத்தில் கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் ரொமான்ஸ், கொஞ்சம் எமோஷனல் கலந்த திரைக்கதை, புரட்சி தலைவர் விஷாலோட அதிரடியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ், சப்போர்ட்டிங் ரோலில் நடித்த மற்ற ஆர்டிஸ்டோட சிறப்பான நடிப்பு, அதுக்கப்புறமா இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், அப்புறமா படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீமோட கடுமையான உழைப்பு தான் இந்த படத்தை ஒரு மாபெரும் வெற்றி படமாக மாற்றியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த படத்தில் முக்கியமான 3 பேரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். முதல்ல சினிமாட்டோகிராஃபர் வேல்ராஜ், அவரோட ஒளிப்பதிவு இந்த படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய பக்கப்பலமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஆக்ஷன் சீன்லலாம் ராஜபாளையத்தோட மூளை முடுக்கெல்லாம் ஒரு கேமரா புகுந்து விளையாடியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவரோட இந்த சிறப்பான ஒளிப்பதிவுக்காக நிச்சயமாக நம்ம வேல்ராஜை பாராட்டியே ஆகணும். அதுக்கப்புறமா மியூசிக் டைரக்டர் டி இமான், அது படத்தில் வர பாட்டாக இருந்தாலும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி சிறப்பான ஒரு இசையை கொடுத்துருப்பார் டி இமான். அதுவும் ஆக்ஷன் சீனெல்லாம் வரும்போது அவர் தன்னோட பீஜியத்தில் தெரிக்க விட்டுருக்காரு. அதுக்கப்புறமா மூணாவதாக இந்த படத்தோட ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் அனல் அரசு, புரட்சி தலைவர் விஷாலுக்கு ஏற்ற மாதிரி அவரோட உருவத்துக்கு ஏற்ற மாதிரி அதிரடியான ஃபைட் சீன் எல்லாம் கோரியோகிராஃப் பண்ணியிருப்பார் அனல் அரசு. அனல் அரசோட கோரியோகிராஃபில் விஷால் பண்ணுற ஃபைட்டெல்லாம் அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி விழும் அப்படி இருக்கும் இந்த படத்தில் சண்டை காட்சியெல்லாம். மொத்தமாக இந்த படம் புரட்சி தளபதி விஷால் ரசிகர்களுக்கும் ஆக்ஷன் படத்தை விரும்பி பார்க்குறவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அப்புறமா இந்த படத்தில் அதிரடி ஆக்ஷனோட ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் இருக்கிறதுனால ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். மொத்தமாக ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் தான் இந்த மருது. புரட்சி தலைவர் விஷாலோட அதிரடியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸுக்காகவே இந்த படத்தை தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்தை இது வரைக்கும் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ஒரு தடவை பாருங்கள். நிச்சயமாக ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது இந்த படத்தோட கதையை பற்றி லைட்டாக பார்த்துடலாம். ராஜபாளைய மார்க்கெட்டில் மூட்டை தூக்குற கூலி தொழிலாளியாக இருக்கார் நம்ம படத்தோட ஹீரோ புரட்சி தளபதி விஷால். அவர் பேர் மருது. அவர் பேர் தான் இந்த படத்தோட டைட்டிலாகவும் வச்சுருக்காங்க. விஷாலோட அம்மா வழி பாட்டியாக அப்பத்தாவாக நடிச்சிருக்காங்க குலப்புலி லீலா. அவங்க பேர் மாரியம்மா. அப்புறமா புரட்சி தளபதி விஷாலோட ஃப்ரெண்டாக இருக்கிறாரு சூரி. அவர் பேர் கொக்கரக்கோ. புரட்சி தளபதி விஷாலோட அம்மா அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டதுனால அவரோட பாட்டி தான் அவரை வளர்த்துருக்காங்க. அதனால் தன்னோட பாட்டி மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்காரு விஷால். பாட்டிக்காக எதனாலும் செய்வார் அவர். அதே மாதிரி அவரோட பாட்டியும் அவர் மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்காங்க. விஷாலை அவங்க பாசமானவராகவும் அதே நேரத்தில் தைரியமானவராகவும் வளர்த்துருக்காங்க. அந்த ஏரியாவில் எந்த அநியாயம் நடந்தாலும் அதை தட்டி கேட்குறாரு புரட்சி தளபதி விஷால். இதுக்கப்புறமா ஒரு நாள் எதேச்சையாக புரட்சி தளபதி விஷாலும் படத்தோட ஹீரோயின் ஸ்ரீதிவியா மீட் பண்ணுறாங்க. படத்தில் ஸ்ரீதிவியா பேர் பாக்கியம். முதல்ல இவங்களோட பழக்கம் அடி மோதலில் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா விஷாலோட பாட்டி கம்பல் பண்ணதுனால தன்னோட ஃப்ரெண்டோட உதவியோட ஸ்ரீதிவியாவை கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு விஷால். ஸ்ரீதிவியாவும் கொஞ்சம் கொஞ்சமாக விஷாலோட நல்ல கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு கட்சியோட மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு ராதா ரவி. அவர் பேர் பைல்வான். அவருக்கு அடியாளாக இருக்கிறாரு ஆர்கே சுரேஷ். அவர் பேர் ரோலக்ஸ் பாண்டியன். ராதா ரவி என்ன சொன்னாலும் அதை செஞ்சு முடிச்சிருவார் ஆர்கே சுரேஷ். ஆர்கே சுரேஷும் ராதா ரவி சப்போர்ட்டோட கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலுக்குள்ளே வந்து கூட்டுறவு சங்கத்தோட செயலாளர் பதவிக்கு வந்துடுறாரு. அந்த நேரத்தில் ராஜபாளையம் தொகுதிக்கான எம்எல்ஏ எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனில் ஆர்கே சுரேஷ் நிற்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கிது. ஆனால் முன்னாடி நடந்த ஒரு பிரச்சனையில் ஆர்கே சுரேஷ் மேலே ஒரு கொலைக்கேஸ் இருக்குது. அதனால் அவர் எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறதுல கொஞ்சம் பிரச்சனையாயிருது. அந்த கொலைக்கேஸ் என்ன அப்படின்னா, அதாவது படத்தோட ஹீரோயின் ஸ்ரீதேவியோட அம்மா ஆதிரா பாண்டியலட்சுமி, படத்தில் அவங்க பேர் சிலம்பக்கல்லு மாரியம்மா, அவங்க ஆர்கே சுரேஷ் பண்ணுற அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்குறாங்க.
ஒரு கட்டத்தில் அவருக்கு எதிராகவே நகராட்சி தேர்தலில் என்ன நிற்கிறாங்க. இதனால் கோவப்பட்ட ஆர்கே சுரேஷ் ஹீரோயின் ஸ்ரீதேவியோட அம்மாவை கொலை பண்ணிடுறாரு. இப்போது இந்த கொலையை ஆர்கே சுரேஷ் தான் பண்ணினார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே கேஸ் போட்டிருக்காரு ஸ்ரீதேவியோட அப்பா. அவர் ஒரு வக்கீல். இப்போ ப்ரெசண்டில் ஸ்ரீதேவியாவும் அவங்க அப்பாவும் ஆர்கே சுரேஷுக்கு எதிராக கோர்ட்டில் சாட்சி சொல்ல வராங்க. அந்த நேரத்தில் ஆர்கே சுரேஷ் தன்னோட ஆளுங்களை விட்டு அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ண சொல்கிறான். அங்கேருந்து தப்பிச்சு அவங்க ரெண்டு பேரும் நேராக நம்ம படத்தோட ஹீரோ புரட்சி தளபதி விஷால்கிட்ட வந்துடுறாங்க. இதுக்கப்புறமா விஷால் அவங்க எல்லாரையும் அடித்து விரட்டிட்டு ஸ்ரீதேவியாவையும் அவங்க அப்பாவையும் காப்பாற்றிடுறாரு. அதுக்கப்புறமா தன்னோட பாட்டி சொன்னதுனால ஸ்ரீதேவியாவையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு புரட்சி தளபதி விஷால். இந்த நேரத்தில் அந்த கொலைக்கேஸை பற்றி விசாரிக்கிற ஜட்ஜ் அந்த கொலையை நேரில் பார்த்ததுக்கான சாட்சி இல்லாதனால அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிடுறாரு. ஆனால் ஸ்ரீதேவியோட அம்மாவை ஆர்கே சுரேஷ் கொன்னதை புரட்சி தளபதி விஷாலோட அப்பத்தான் ஏற்கனவே பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த விஷயத்தை இத்தனை நாள் வெளியில் சொல்லாமல் இருந்திருக்காங்க. தன் கண்ணு முன்னாலேயே ஸ்ரீதேவியோட அம்மா இறந்ததுனால அதுக்கு பரிகாரமாக தான் தன்னோட பேரனை ஸ்ரீதேவியாவை கல்யாணம் பண்ண வச்சுருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவனுக்கு எதிராக நான் வந்து கோர்ட்டில் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க புரட்சி தளபதி விஷாலோட அப்பத்தா. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆர்கே சுரேஷ் அப்பத்தாவை கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். இதுக்கப்புறம் என்னாச்சு, அப்பத்தா கோர்ட்டில் போய் ஆர்கே சுரேஷ்க்கு எதிராக சாட்சி சொன்னாங்களா இல்லையா, புரட்சி தலைவர் விஷால் ஆர்கே சுரேஷை என்ன பண்ணினாரு, இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் ரொமான்ஸ், கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட் இதெல்லாம் கலந்த ஒரு அட்டகாசமான ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் தான் இந்த மருது. புரட்சி தலைவர் விஷாலோட கேரியரில் இந்த படமும் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. புரட்சி தலைவர் விஷாலோட 20வது படம் தான் இந்த மருது. அதே மாதிரி டைரக்டர் முத்தையா விஷால் காம்பினேஷனில் வெளியாகிற முதல் படம் தான் இந்த மருது. டைரக்டர் முத்தையாவுக்கு தமிழில் இது 3வது படம். ஏற்கனவே அவர் குட்டி புலி கொம்பன் அப்படின்னு ரெண்டு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. காதல், காமெடி, கொஞ்சம் எமோஷ்னல் எல்லாம் கலந்த அதிரடியான ஆக்ஷன் படம் தான் இந்த மருது. ஜூலை 2015 தான் இந்த படத்தை அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நவம்பர் 2015 இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்து 2016 ஆரம்பத்தில் இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 20th May 2016 அன்னைக்கு இந்த படத்தை தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட மொத்த ரன்னிங் டைம் 2 hour 15 minutes. படம் ஆரம்பிச்சிலேருந்து முடிகிற வரைக்கும் ஆடியன்ஸுக்கு எங்கேயுமே போர் அடிக்காமல் கலகலப்பாகவும் காமெடியாகவும் கொஞ்சம் ரொமான்டிக்காகவும் கொஞ்சம் ஃபேமிலி எமோஷனலும் கலந்து அதுக்கப்புறமா அதிரடி ஆக்ஷனோடு போகக்கூடிய ஒரு அட்டகாசமான படம் தான் இந்த மருது. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் டி இமான், சினிமாட்டோகிராஃபர் வேல்ராஜ் சீனிவாஸ் தேவாம்சம், எடிட்டர் பிரவீன் கேஎல். இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எனக்கு பர்சனலாக ஒத்த சட ரோசா, அக்கா பெத்த ஜக்கா வண்டி இந்த ரெண்டு பாட்டுமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுவும் அந்த ஒத்த சட ரோசா பாட்டில் சூரியோட காமெடியான அந்த டான்ஸு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி படத்தில் பிஜிஎத்துலேயும் தெறிக்கி விட்டுருப்பார் டி இமான். முக்கியமாக ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவரோட பிஜிஎம் அட்டகாசமாகவே இருந்தது இந்த படத்தில். இந்த படத்தில் எப்போதும் போலவே புரட்சி தளபதி விசா தன்னோட அதிர்ச்சியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருப்பார். இந்த படத்தில் அவர் மூட்டை தூக்குற தொழிலாளியாக நடிச்சிருக்காரு. அதுக்காக தன்னோட உடம்போட வெயிட்டை ஏற்றி ஒரு பாடி பில்டராகவே இந்த படத்தில் மாறியிருப்பார். அது மட்டும் இல்லை, சண்டை காய்ச்சலெல்லாம் தெறிக்க விட்டுருப்பார் விஷால். அது மட்டும் இல்லாமல் சூரி கூட சேர்ந்து காமெடி பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, ஹீரோயின் ஸ்ரீதேவியாவை லவ் பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, எமோஷ்னல் சீனாக இருந்தாலும் சரி, எல்லா சீன்லேயுமே தன்னோட மல்டி டேலண்டான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் புரட்சி தளபதி விஷால். அதுக்கப்புறமா இந்த படத்தில் ஹீரோயினாக முதல்ல லக்ஷ்மி மேனன் தான் நடிக்கிறதா இருந்தது. ஆனால் ஒரு சில காரணங்களால் அவங்களால நடிக்க முடியலை. அதுக்கு பதிலாக ஸ்ரீதேவியாவை இந்த படத்தோட ஹீரோயினாக நடிக்க வச்சுருக்காங்க. அவங்களுமே இந்த படத்தில் தன்னோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஒரு சீனில் கோயிலில் ஒருத்தன் எச்சி துப்பிட்டு போவான், அவனை பிடிச்சி அடித்து அவன் வேட்டியை உருவி தொடங்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வீர தமிழிச்சாவே மாறிடுவாங்க ஸ்ரீதேவியா. இந்த படத்தோட கேரக்டருக்கு அவங்க ரொம்பவே பொருத்தமாக இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்புறமா இந்த படத்தில் புரட்சி தலைவி விஷாலோட அப்பாத்தவா வர குலப்பிள்ளி லீலா, அவங்களுமே ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க ஒரு மலையாள ஆர்டிஸ்ட்டு, தமிழில் அவங்க நடிக்கிற முதல் படம் இது. அதுக்கப்புறமா இந்த படத்தோட வில்லனாக நடிச்சிருக்கிற ராதாரவி, ஆர்கே சுரேஷ் ரெண்டு பேருமே மிரட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம்.
அதுலேயும் முக்கியமாக ஆர்கே சுரேஷ் தன்னோட பார்வையாலேயே மிரட்டியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக கிளைமேக்ஸில் புரட்சி தளபதி விஷால் கூட அவர் போடுற ஃபைட்டு ரொம்ப அட்டகாசமாகவே இருக்கும். அதுக்கப்புறமா புரட்சி தளபதி விஷாலோட ஃப்ரெண்டாக வர சூரி காமெடியில் இந்த படத்தில் கலக்கியிருப்பார். அவரோட அந்த பாடி லாங்குவேஜும் டைலாக் டெலிவரியும் படம் பார்க்குற நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சுது அப்படின்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் வடிவேலுக்கு அப்புறம் சூரி ஒரு நல்ல காமெடியனாக வளர்ந்துட்டு வந்தார். ஆனால் இன்றைக்கி அவர் அதை விட ஒரு படி மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக ஆயிட்டார். அவர் நடிப்பில் வெளிவந்த விடுதலை, கருடன் ரெண்டு படமுமே பயங்கர ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக தமிழ் சினிமாவோட முக்கியமான ஹீரோக்கள் லிஸ்ட்டில் சூரியும் ஒரு நாள் வருவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறமா இந்த மருது படத்தில் நடித்த மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப சூப்பராகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் 15 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் கிட்டத்தட்ட 25 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. படத்தோட விறுவிறுப்பான அதே நேரத்தில் கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் ரொமான்ஸ், கொஞ்சம் எமோஷனல் கலந்த திரைக்கதை, புரட்சி தலைவர் விஷாலோட அதிரடியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ், சப்போர்ட்டிங் ரோலில் நடித்த மற்ற ஆர்டிஸ்டோட சிறப்பான நடிப்பு, அதுக்கப்புறமா இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், அப்புறமா படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீமோட கடுமையான உழைப்பு தான் இந்த படத்தை ஒரு மாபெரும் வெற்றி படமாக மாற்றியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த படத்தில் முக்கியமான 3 பேரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். முதல்ல சினிமாட்டோகிராஃபர் வேல்ராஜ், அவரோட ஒளிப்பதிவு இந்த படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஆக்ஷன் சீன்லலாம் ராஜபாளையத்தோட மூளை முடுக்கெல்லாம் ஒரு கேமரா புகுந்து விளையாடியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவரோட இந்த சிறப்பான ஒளிப்பதிவுக்காக நிச்சயமாக நம்ம வேல்ராஜை பாராட்டியே ஆகணும். அதுக்கப்புறமா மியூசிக் டைரக்டர் டி இமான், அது படத்தில் வர பாட்டாக இருந்தாலும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி சிறப்பான ஒரு இசையை கொடுத்துருப்பார் டி இமான். அதுவும் ஆக்ஷன் சீனெல்லாம் வரும்போது அவர் தன்னோட பீஜியத்தில் தெரிக்க விட்டுருக்காரு. அதுக்கப்புறமா மூணாவதாக இந்த படத்தோட ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் அனல் அரசு, புரட்சி தளபதி விஷாலுக்கு ஏற்ற மாதிரி அவரோட உருவத்துக்கு ஏற்ற மாதிரி அதிரடியான ஃபைட் சீனெல்லாம் கோரியோகிராஃப் பண்ணியிருப்பார் அனல் அரசு. அனல் அரசோட கோரியோகிராஃபில் விஷால் பண்ணுற ஃபைட்டெல்லாம் அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி விழும் அப்படி இருக்கும் இந்த படத்தில் சண்டை காட்சியெல்லாம். மொத்தமாக இந்த படம் புரட்சி தளபதி விஷால் ரசிகர்களுக்கும் ஆக்ஷன் படத்தை விரும்பி பார்க்குறவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அப்புறமா இந்த படத்தில் அதிரடி ஆக்ஷனோட ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் இருக்கிறதுனால ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். மொத்தமாக ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் தான் இந்த மருது. புரட்சி தலைவர் விஷாலோட அதிரடியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸுக்காகவே இந்த படத்தை தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்தை இது வரைக்கும் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ஒரு தடவை பாருங்கள். நிச்சயமாக ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது இந்த படத்தோட கதையை பற்றி லைட்டாக பார்த்துடலாம். ராஜபாளையம் மார்க்கெட்டில் மூட்டை தூக்குற கூலி தொழிலாளியாக இருக்கார் நம்ம படத்தோட ஹீரோ புரட்சி தலைவர் விஷால். அவர் பேர் மருது. அவர் பேர் தான் இந்த படத்தோட டைட்டிலாகவும் வச்சுருக்காங்க. விஷாலோட அம்மா வழி பாட்டியாக அப்பத்தாவாக நடிச்சிருக்காங்க குளப்புள்ளி லீலா, அவங்க பேர் மாரியம்மா. அப்புறமா புரட்சி தளபதி விஷாலோட ஃப்ரெண்டாக இருக்கிறாரு சூரி, அவர் பேர் கொக்கரக்கோ. புரட்சி தளபதி விஷாலோட அம்மா அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டதுனால அவரோட பாட்டி தான் அவரை வளர்த்துருக்காங்க. அதனால் தன்னோட பாட்டி மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்காரு விஷால். பாட்டிக்காக எதனாலும் செய்வார் அவர். அதே மாதிரி அவரோட பாட்டியும் அவர் மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்காங்க. விஷாலை அவங்க பாசமானவராகவும் அதே நேரத்தில் தைரியமானவராகவும் வளர்த்துருக்காங்க. அந்த ஏரியாவில் எந்த அநியாயம் நடந்தாலும் அதை தட்டி கேட்குறாரு புரட்சி தளபதி விஷாலும். இதுக்கப்புறமா ஒரு நாள் எதேச்சையாக புரட்சி தளபதி விஷாலும் படத்தோட ஹீரோயின் ஸ்ரீதிவியாவை மீட் பண்ணுறாங்க. படத்தில் ஸ்ரீதிவியா பேர் பாக்கியம். முதல்ல இவங்களோட பழக்கம் அப்படி மோதலில் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா விஷாலோட பாட்டி கம்பல் பண்ணதுனால தன்னோட ஃப்ரெண்டோட உதவியோட ஸ்ரீதிவியாவை கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு விஷாலும். ஸ்ரீதிவியாவும் கொஞ்சம் கொஞ்சமாக விஷாலோட நல்ல கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு கட்சியோட மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு ராதா ரவி, அவர் பேர் பைல்வான். அவருக்கு அடியாளம் இருக்கிறாரு ஆர்கே சுரேஷ், அவர் பேர் ரோலக்ஸ் பாண்டியன். ராதா ரவி என்ன சொன்னாலும் அதை செஞ்சு முடிச்சிருவார் ஆர்கே சுரேஷ். ஆர்கே சுரேஷும் ராதா ரவி சப்போர்ட்டோட கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலுக்குள்ளே வந்து கூட்டுறவு சங்கத்தோட செயலாளர் பதவிக்கு வந்துடுறாரு. அந்த நேரத்தில் ராஜபாளையம் தொகுதிக்கான எம்எல்ஏ எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனில் ஆர்கே சுரேஷ் நிற்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கிது. ஆனால் முன்னாடி நடந்த ஒரு பிரச்சனையில் ஆர்கே சுரேஷ் மேலே ஒரு கொலை கேஸ் இருக்குது. அதனால் அவர் எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறதுல கொஞ்சம் பிரச்சனையாயிடுது.
அந்த கொலைகேஸ் என்ன அப்படின்னா, அதாவது படத்தோட ஹீரோயின் ஸ்ரீதேவியோட அம்மா ஆதிரா பாண்டியலட்சுமி, படத்தில் அவங்க பேர் சிலம்பக்கல்லு மாரியம்மா, அவங்க ஆர்கெஸ்ட்ரேஸ் பண்ணுற அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் அவருக்கு எதிராகவே நகராட்சி தேர்தலில் என்ன நிற்கிறாங்க. இதனால் கோவப்பட்ட ஆர்கேஸ்வரேஷ் ஹீரோயின் ஸ்ரீதேவியோட அம்மாவை கொலை பண்ணிடுறாரு. இப்போது இந்த கொலையை ஆர்கேஸ்வரேஷ் தான் பண்ணினார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே கேஸ் போட்டிருக்காரு ஸ்ரீதேவியோட அப்பா. அவர் ஒரு வக்கீல். இப்போ ப்ரெசண்டில் ஸ்ரீதேவியாவும் அவங்க அப்பாவும் ஆர்கே சுரேஷுக்கு எதிராக கோர்ட்டில் சாட்சி சொல்ல வராங்க. அந்த நேரத்தில் ஆர்கே சுரேஷ் தன்னோட ஆளுங்களை விட்டு அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ண சொல்கிறான். அங்கேருந்து தப்பிச்சு அவங்க ரெண்டு பேரும் நேராக நம்ம படத்தோட ஹீரோ புரட்சி தளபதி விஷால்கிட்ட வந்துடுறாங்க. இதுக்கப்புறமா விஷால் அவங்க எல்லாரையும் அடித்து விரட்டிட்டு ஸ்ரீதேவியாவையும் அவங்க அப்பாவையும் காப்பாற்றிடுறாரு. அதுக்கப்புறமா தன்னோட பாட்டி சொன்னதுனால ஸ்ரீதேவியாவையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு புரட்சி தளபதி விஷால். இந்த நேரத்தில் அந்த கொலைக்கேஸை பற்றி விசாரிக்கிற ஜட்ஜ் அந்த கொலையை நேரில் பார்த்ததுக்கான சான்ஸ் இல்லாதனால அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிடுறாரு. ஆனால் ஸ்ரீதேவியோட அம்மாவை ஆர்கே சுரேஷ் கொன்னதை புரட்சி தலைவர் விஷாலோட அப்பத்தான் ஏற்கனவே பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த விஷயத்தை இத்தனை நாள் வெளியில் சொல்லாமல் இருந்திருக்காங்க. தன் கண்ணு முன்னாலேயே ஸ்ரீதேவியோட அம்மா இறந்ததுனால அதுக்கு பரிகாரமாக தான் தன்னோட பேரனை ஸ்ரீதேவியாவை கல்யாணம் பண்ண வச்சுருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவனுக்கு எதிராக நான் வந்து கோர்ட்டில் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க புரட்சி தளபதி விஷாலோட அப்பத்தா. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆர்கே சுரேஷ் அப்பத்தாவை கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். இதுக்கப்புறம் என்னாச்சு, அப்பத்தா கோர்ட்டில் போய் ஆர்கே சுரேஷ்க்கு எதிராக சாட்சி சொன்னாங்களா இல்லையா, புரட்சி தலைவர் விஷால் ஆர்கே சுரேஷை என்ன பண்ணினாரு, இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் ரொமான்ஸ், கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாம் கலந்த ஒரு அட்டகாசமான ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் தான் இந்த மருது. புரட்சி தலைவர் விஷாலோட கேரியரில் இந்த படமும் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. புரட்சி தலைவர் விஷாலோட 20வது படம் தான் இந்த மருது. அதே மாதிரி டைரக்டர் முத்தையா விஷால் காம்பினேஷனில் வெளியாகிற முதல் படம் தான் இந்த மருது. டைரக்டர் முத்தையாவுக்கு தமிழில் இது 3வது படம். ஏற்கனவே அவர் குட்டி புலி கொம்பன் அப்படின்னு ரெண்டு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. காதல், காமெடி, கொஞ்சம் எமோஷ்னல் எல்லாம் கலந்த அதிரடியான ஆக்ஷன் படம் தான் இந்த மருது. ஜூலை 2015 தான் இந்த படத்தை அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நவம்பர் 2015 இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்து 2016 ஆரம்பத்தில் இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 20th May 2016 அன்னைக்கு இந்த படத்தை தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட மொத்த ரன்னிங் டைம் 2 hour 15 minutes. படம் ஆரம்பிச்சிலிருந்து முடிகிற வரைக்கும் ஆடியன்ஸுக்கு எங்கேயுமே போர் அடிக்காமல் கலகலப்பாகவும் காமெடியாகவும் கொஞ்சம் ரொமான்டிக்காகவும் கொஞ்சம் ஃபேமிலி எமோஷனலும் கலந்து அதுக்கப்புறமா அதிரடி ஆக்ஷனோடு போகக்கூடிய ஒரு அட்டகாசமான படம் தான் இந்த மருது. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் டி இமான், சினிமாட்டோகிராஃபர் வேல்ராஜ் சீனிவாஸ் தேவாம்சம், எடிட்டர் பிரவீன் கேஎல். இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எனக்கு பர்சனலாக ஒத்த சட ரோசா, அக்கா பெத்த ஜக்கா வண்டி இந்த ரெண்டு பாட்டுமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுவும் அந்த ஒத்த சட ரோசா பாட்டில் சூரியோட காமெடியான அந்த டான்ஸு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி படத்தில் பிஜிஎத்துலேயும் தெறிக்க விட்டுருப்பார் டி இமான். முக்கியமாக ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவரோட பிஜிஎம் அட்டகாசமாகவே இருந்தது இந்த படத்தில். இந்த படத்தில் எப்போதும் போலவே புரட்சி தளபதி விஷால் தன்னோட அதிர்ச்சியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருப்பார். இந்த படத்தில் அவர் மூட்டை தூக்குற தொழிலாளியாக நடிச்சிருக்காரு. அதுக்காக தன்னோட உடம்போட வெயிட்டை ஏற்றி ஒரு பாடி பில்டராகவே இந்த படத்தில் மாறியிருப்பார். அது மட்டும் இல்லை, சண்டை காய்ச்சலெல்லாம் தெறிக்க விட்டுருப்பார் விஷால். அது மட்டும் இல்லாமல் சூரி கூட சேர்ந்து காமெடி பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, ஹீரோயின் ஸ்ரீதேவியாவை லவ் பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, எமோஷ்னல் சீனாக இருந்தாலும் சரி, எல்லா சீன்லேயுமே தன்னோட மல்டி டேலண்டான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் புரட்சி தளபதி விஷால். அதுக்கப்புறமா இந்த படத்தில் ஹீரோயினாக முதல்ல லக்ஷ்மி மேனன் தான் நடிக்கிறதா இருந்தது. ஆனால் ஒரு சில காரணங்களால் அவங்களால நடிக்க முடியலை. அதுக்கு பதிலாக ஸ்ரீதேவியாவை இந்த படத்தோட ஹீரோயினாக நடிக்க வச்சுருக்காங்க. அவங்களுமே இந்த படத்தில் தன்னோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஒரு சீனில் கோயிலில் ஒருத்தன் எச்சு துப்பிட்டு போவான், அவனை பிடிச்சி அடித்து அவன் வேட்டியை உருவி தொடடாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வீர தமிழச்சாவே மாறிடுவாங்க ஸ்ரீதேவியா. இந்த படத்தோட கேரக்டருக்கு அவங்க ரொம்பவே பொருத்தமாக இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்புறமா இந்த படத்தில் புரட்சி தலைவி விஷாலோட அப்பாத்தவா வர குலப்பிள்ளி லீலா, அவங்களுமே ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க ஒரு மலையாள ஆர்டிஸ்ட்டு. தமிழில் அவங்க நடிக்கிற முதல் படம் இது.
அதுக்கப்புறமா இந்த படத்தோட வில்லனாக நடிச்சிருக்கிற ராதா ரவி, ஆர்கே சுரேஷ் ரெண்டு பேருமே மிரட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக ஆர்கே சுரேஷ் தன்னோட பார்வையாலேயே மிரட்டியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக கிளைமேக்ஸில் புரட்சி தளபதி விஷால் கூட அவர் போடுற பாயிண்ட்டு ரொம்ப அட்டகாசமாகவே இருக்கும். அதுக்கப்புறமா புரட்சி தளபதி விஷாலோட ஃப்ரெண்டாக வர சூரி காமெடியில் இந்த படத்தில் கலக்கியிருப்பார். அவரோட அந்த பாடி லாங்குவேஜும் டைலாக் டெலிவரியும் படம் பார்க்குற நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சுது அப்படின்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் வடிவேலுக்கு அப்புறம் சூரி ஒரு நல்ல காமெடியனாக வளர்ந்துட்டு வந்தார். ஆனால் இன்றைக்கி அவர் அதை விட ஒரு படி மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக ஆயிட்டார். அவர் நடிப்பில் வெளிவந்த விடுதலை, கருடன் ரெண்டு படமுமே பயங்கர ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக தமிழ் சினிமாவோட முக்கியமான ஹீரோக்கள் லிஸ்ட்டில் சூரியும் ஒரு நாள் வருவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறமா இந்த மருது படத்தில் நடித்த மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப சூப்பராகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் 15 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் கிட்டத்தட்ட 25 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. படத்தோட விறுவிறுப்பான அதே நேரத்தில் கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் ரொமான்ஸ், கொஞ்சம் எமோஷனல் கலந்த திரைக்கதை, புரட்சி தலைவர் விஷாலோட அதிரடியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ், சப்போர்ட்டிங் ரோலில் நடித்த மற்ற ஆர்டிஸ்டோட சிறப்பான நடிப்பு, அதுக்கப்புறமா இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், அப்புறமா படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீமோட கடுமையான உழைப்பு தான் இந்த படத்தை ஒரு மாபெரும் வெற்றி படமாக மாற்றியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த படத்தில் முக்கியமான 3 பேரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். முதல்ல சினிமாட்டோகிராஃபர் வேல்ராஜ், அவரோட ஒளிப்பதிவு இந்த படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஆக்ஷன் சீன்லலாம் ராஜபாளையத்தோட மூளை முடுக்கெல்லாம் ஒரு கேமரா புகுந்து விளையாடியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவரோட இந்த சிறப்பான ஒளிப்பதிவுக்காக நிச்சயமாக நம்ம வேல்ராஜை பாராட்டியே ஆகணும். அதுக்கப்புறமா மியூசிக் டைரக்டர் டி இமான், அது படத்தில் வர பாட்டாக இருந்தாலும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி சிறப்பான ஒரு இசையை கொடுத்துருப்பார் டி இமான். அதுவும் ஆக்ஷன் சீனெல்லாம் வரும்போது அவர் தன்னோட விஜயத்தில் தெரிக்க விட்டுருக்காரு. அதுக்கப்புறமா மூணாவதாக இந்த படத்தோட ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் அனல் அரசு, புரட்சி தளபதி விஷாலுக்கு ஏற்ற மாதிரி அவரோட உருவத்துக்கு ஏற்ற மாதிரி அதிரடியான ஃபைட் சீனெல்லாம் கோரியோகிராஃப் பண்ணியிருப்பார் அனல் அரசு. அனல் அரசோட கோரியோகிராஃபில் விஷால் பண்ணுற ஃபைட்டெல்லாம் அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி விழும் அப்படி இருக்கும் இந்த படத்தில் சண்டை காட்சியெல்லாம். மொத்தமாக இந்த படம் புரட்சி தளபதி விஷால் ரசிகர்களுக்கும் ஆக்ஷன் படத்தை விரும்பி பார்க்குறவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அப்புறமா இந்த படத்தில் அதிரடி ஆக்ஷனோட ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் இருக்கிறதுனால ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். மொத்தமாக ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் தான் இந்த மருது. புரட்சி தலைவர் விஷாலோட அதிரடியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸுக்காகவே இந்த படத்தை தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்தை இதுவரைக்கும் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ஒரு தடவை பாருங்கள். நிச்சயமாக ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது இந்த படத்தோட கதையை பற்றி லைட்டாக பார்த்துடலாம். ராஜபாளையம் மார்க்கெட்டில் மூட்டை தூக்குற கூலி தொழிலாளியாக இருக்காரு நம்ம படத்தோட ஹீரோ புரட்சி தளபதி விஷால். அவர் பேர் மருது. அவர் பேர் தான் இந்த படத்தோட டைட்டிலாகவும் வச்சுருக்காங்க. விஷாலோட அம்மா வழி பாட்டியாக அப்பத்தாவாக நடிச்சிருக்காங்க குலப்புள்ளி லீலா, அவங்க பேர் மாரியம்மா. அப்புறமா புரட்சி தளபதி விஷாலோட ஃப்ரெண்டாக இருக்கிறாரு சூரி, அவர் பேர் கொக்கரக்கோ. புரட்சி தளபதி விஷாலோட அம்மா அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டதுனால அவரோட பாட்டி தான் அவரை வளர்த்துருக்காங்க. அதனால் தன்னோட பாட்டி மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்காரு விஷால். பாட்டிக்காக எதனாலும் செய்வார் அவர். அதே மாதிரி அவரோட பாட்டியும் அவர் மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்காங்க. விஷாலை அவங்க பாசமானவராகவும் அதே நேரத்தில் தைரியமானவராகவும் வளர்த்துருக்காங்க. அந்த ஏரியாவில் எந்த அநியாயம் நடந்தாலும் அதை தட்டி கேட்குறாரு புரட்சி தளபதி விஷால். இதுக்கப்புறமா ஒரு நாள் எதேச்சையாக புரட்சி தளபதி விஷாலும் படத்தோட ஹீரோயின் ஸ்ரீதேவியாக மீட் பண்ணுறாங்க. படத்தில் ஸ்ரீதேவியா பேர் பாக்கியம். முதல்ல இவங்களோட பழக்கம் அடி மோதலில் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா விஷாலோட பாட்டி கம்பல் பண்ணதுனால தன்னோட ஃப்ரெண்டோட உதவியோட ஸ்ரீதேவியாவை கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு விஷால். ஸ்ரீதேவியாவும் கொஞ்சம் கொஞ்சமாக விஷாலோட நல்ல கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு கட்சியோட மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு ராதா ரவி, அவர் பேர் பைல்வான். அவருக்கு அடியாளாக இருக்கிறாரு ஆர்கே சுரேஷ், அவர் பேர் ரோலக்ஸ் பாண்டியன். ராதா ரவி என்ன சொன்னாலும் அதை செஞ்சு முடிச்சிருவார் ஆர்கே சுரேஷ். ஆர்கே சுரேஷும் ராதா ரவி சப்போர்ட்டோட கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலுக்குள்ளே வந்து கூட்டுறவு சங்கத்தோட செயலாளர் பதவிக்கு வந்துடுறாரு. அந்த நேரத்தில் ராஜபாளையம் தொகுதிக்கான எம்எல்ஏ எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனில் ஆர்கே சுரேஷ் நிற்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கிது.
ஆனால் முன்னாடி நடந்த ஒரு பிரச்சனையில் ஆர்கே சுரேஷ் மேலே ஒரு கொலைகேஸ் இருக்குது. அதனால் அவர் எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறதுல கொஞ்சம் பிரச்சனையாயிருது. அந்த கொலைகேஸ் என்ன அப்படின்னா, அதாவது படத்தோட ஹீரோயின் ஸ்ரீதேவியோட அம்மா ஆதிரா பாண்டிலட்சுமி, படத்தில் அவங்க பேர் சிலம்பக்கல்லு மாரியம்மா, அவங்க ஆர்கே சுரேஷ் பண்ணுற அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் அவருக்கு எதிராகவே நகராட்சி தேர்தலில் எல்லாம் நிற்கிறாங்க. இதனால் கோவப்பட்ட ஆர்கே சுரேஷ் ஹீரோயின் ஸ்ரீதேவியோட அம்மாவை கொலை பண்ணிடுறாரு. இப்போ இந்த கொலையை ஆர்கே சுரேஷ் தான் பண்ணினார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே கேஸ் போட்டிருக்காரு ஸ்ரீதேவியோட அப்பா. அவர் ஒரு வக்கீல். இப்போ ப்ரெசண்டில் ஸ்ரீதேவியாவும் அவங்க அப்பாவும் ஆர்கே சுரேஷுக்கு எதிராக கோர்ட்டில் சாட்சி சொல்ல வராங்க. அந்த நேரத்தில் ஆர்கே சுரேஷ் தன்னோட ஆளுங்களை விட்டு அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ண சொல்கிறான். அங்கேருந்து தப்பிச்சு அவங்க ரெண்டு பேரும் நேராக நம்ம படத்தோட ஹீரோ புரட்சி தளபதி விஷால்கிட்ட வந்துடுறாங்க. இதுக்கப்புறமா விஷால் அவங்க எல்லாரையும் அடித்து விரட்டிட்டு ஸ்ரீதேவியாவையும் அவங்க அப்பாவையும் காப்பாற்றிடுறாரு. அதுக்கப்புறமா தன்னோட பாட்டி சொன்னதுனால ஸ்ரீதேவியாவையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு புரட்சி தளபதி விஷால். இந்த நேரத்தில் அந்த கொலைகேஸை பற்றி விசாரிக்கிற ஜட்ஜ் அந்த கொலையை நேரில் பார்த்ததுக்கான சான்ஸ் இல்லாதனால அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிடுறாரு. ஆனால் ஸ்ரீதேவியோட அம்மாவை ஆர்கே சுரேஷ் கொன்னதை புரட்சி தளபதி விஷாலோட அப்பத்தான் ஏற்கனவே பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த விஷயத்தை இத்தனை நாள் வெளியில் சொல்லாமல் இருந்திருக்காங்க. தன் கண்ணு முன்னாலேயே ஸ்ரீதேவியாவோட அம்மா இறந்ததுனால அதுக்கு பரிகாரமாக தான் தன்னோட பேரனை ஸ்ரீதேவியாவை கல்யாணம் பண்ண வச்சுருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தை எல்லார்கிட்டேயும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவனுக்கு எதிராக நான் வந்து கோர்ட்டில் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க புரட்சி தளபதி விஷாலோட அப்பத்தா. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆர்கே சுரேஷ் அப்பத்தாவை கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். இதுக்கப்புறம் என்னாச்சு, அப்பத்தா கோர்ட்டில் போய் ஆர்கே சுரேஷ்க்கு எதிராக சாட்சி சொன்னாங்களா இல்லையா, புரட்சி தலைவர் விஷால் ஆர்கே சுரேஷை என்ன பண்ணினாரு, இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் ரொமான்ஸ், கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாம் கலந்த ஒரு அட்டகாசமான ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் தான் இந்த மருது. புரட்சி தலைவர் விஷாலோட கேரியரில் இந்த படமும் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. புரட்சி தலைவர் விஷாலோட 20வது படம் தான் இந்த மருது. அதே மாதிரி டைரக்டர் முத்தையா விஷால் காம்பினேஷனில் வெளியாகிற முதல் படம் தான் இந்த மருது. டைரக்டர் முத்தையாவுக்கு தமிழில் இது 3வது படம். ஏற்கனவே அவர் குட்டி புலி கொம்பன் அப்படின்னு ரெண்டு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. காதல், காமெடி, கொஞ்சம் எமோஷ்னல் எல்லாம் கலந்த அதிரடியான ஆக்ஷன் படம் தான் இந்த மருது. ஜூலை 2015 தான் இந்த படத்தை அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நவம்பர் 2015 இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்து 2016 ஆரம்பத்தில் இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 20th May 2016 அன்னைக்கு இந்த படத்தை தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட மொத்த ரன்னிங் டைம் 2 hour 15 minutes. படம் ஆரம்பிச்சிலிருந்து முடிகிற வரைக்கும் ஆடியன்ஸுக்கு எங்கேயுமே போர் அடிக்காமல் கலகலப்பாகவும் காமெடியாகவும் கொஞ்சம் ரொமான்டிக்காகவும் கொஞ்சம் ஃபேமிலி எமோஷனலும் கலந்து அதுக்கப்புறமா அதிரடி ஆக்ஷனோடு போகக்கூடிய ஒரு அட்டகாசமான படம் தான் இந்த மருது. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் டி இமான், சினிமாட்டோகிராஃபர் வேல்ராஜ் சீனிவாஸ் தேவாம்சம், எடிட்டர் பிரவீன் கேஎல். இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எனக்கு பர்சனலாக ஒத்த சட ரோசா, அக்கா பெத்த ஜக்கா வண்டி இந்த ரெண்டு பாட்டுமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுவும் அந்த ஒத்த சட ரோசா பாட்டில் சூரியோட காமெடியான அந்த டான்ஸு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி படத்தில் பிஜிஎத்துலேயும் தெறிக்க விட்டுருப்பார் டி இமான். முக்கியமாக ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவரோட பிஜிஎம் அட்டகாசமாகவே இருந்தது இந்த படத்தில். இந்த படத்தில் எப்போதும் போலவே புரட்சி தளபதி விசா தன்னோட அதிர்ச்சியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருப்பார். இந்த படத்தில் அவர் மூட்டை தூக்குற தொழிலாளியாக நடிச்சிருக்காரு. அதுக்காக தன்னோட உடம்போட வெயிட்டை ஏற்றி ஒரு பாடி பில்டராகவே இந்த படத்தில் மாறியிருப்பார். அது மட்டும் இல்லை, சண்டை காய்ச்சலெல்லாம் தெறிக்க விட்டுருப்பார் விஷால். அது மட்டும் இல்லாமல் சூரி கூட சேர்ந்து காமெடி பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, ஹீரோயின் ஸ்ரீதேவியாவை லவ் பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, எமோஷ்னல் சீனாக இருந்தாலும் சரி, எல்லா சீன்லேயுமே தன்னோட மல்டி டேலண்டான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் புரட்சி தளபதி விஷால். அதுக்கப்புறமா இந்த படத்தில் ஹீரோயினாக முதல்ல லக்ஷ்மி மேனன் தான் நடிக்கிறதா இருந்தது. ஆனால் ஒரு சில காரணங்களால் அவங்களால நடிக்க முடியலை. அதுக்கு பதிலாக ஸ்ரீதேவியாவை இந்த படத்தோட ஹீரோயினாக நடிக்க வச்சுருக்காங்க. அவங்களுமே இந்த படத்தில் தன்னோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஒரு சீனில் கோயிலில் ஒருத்தன் எச்சித்து போயிட்டு போவான், அவனை பிடிச்சி அடித்து அவன் வேட்டியை உருவி தொடடாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வீர தமிழச்சாவே மாறிடுவாங்க ஸ்ரீதேவியா. இந்த படத்தோட கேரக்டருக்கு அவங்க ரொம்பவே பொருத்தமாக இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம்.
அப்புறமா இந்த படத்தில் புரட்சி தலைவி விஷாலோட அப்பா தவா வர குலப்பிள்ளி லீலா அவங்களுமே ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க ஒரு மலையாள ஆர்டிஸ்ட்டு, தமிழில் அவங்க நடிக்கிற முதல் படம் இது. அதுக்கப்புறமா இந்த படத்தோட வில்லனாக நடிச்சிருக்கிற ராதா ரவி, ஆர்கே சுரேஷ் ரெண்டு பேருமே மிரட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக ஆர்கே சுரேஷ் தன்னோட பார்வையாலேயே மிரட்டியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக கிளைமேக்ஸில் புரட்சி தளபதி விஷால் கூட அவர் போடுற ஃபைட்டு ரொம்ப அட்டகாசமாகவே இருக்கும். அதுக்கப்புறமா புரட்சி தளபதி விஷாலோட ஃப்ரெண்டாக வர சூரி காமெடியில் இந்த படத்தில் கலக்கியிருப்பார். அவரோட அந்த பாடி லாங்குவேஜும் டைலாக் டெலிவரியும் படம் பார்க்குற நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சது அப்படின்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் வடிவேலுக்கு அப்புறம் சூரி ஒரு நல்ல காமெடியனாக வளர்ந்துட்டு வந்தார். ஆனால் இன்றைக்கி அவர் அதை விட ஒரு படி மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக ஆயிட்டார். அவர் நடிப்பில் வெளிவந்த விடுதலை, கருடன் ரெண்டு படமுமே பயங்கர ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக தமிழ் சினிமாவோட முக்கியமான ஹீரோக்கள் லிஸ்ட்டில் சூரியும் ஒரு நாள் வருவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறமா இந்த மருது படத்தில் நடித்த மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப சூப்பராகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் 15 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் கிட்டத்தட்ட 25 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. படத்தோட விறுவிறுப்பான அதே நேரத்தில் கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் ரொமான்ஸ், கொஞ்சம் எமோஷனல் கலந்த திரைக்கதை, புரட்சி தலைவி விஷாலோட அதிரடியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ், சப்போர்ட்டிங் ரோலில் நடித்த மற்ற ஆர்டிஸ்டோட சிறப்பான நடிப்பு, அதுக்கப்புறமா இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், அப்புறமா படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீமோட கடுமையான உழைப்பு தான் இந்த படத்தை ஒரு மாபெரும் வெற்றி படமாக மாற்றியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த படத்தில் முக்கியமான 3 பேரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். முதல்ல சினிமாட்டோகிராஃபர் வேல்ராஜ், அவரோட ஒளிப்பதிவு இந்த படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய பக்கப்பலமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஆக்ஷன் சீன்லலாம் ராஜபாளையத்தோட மூளை முடுக்கெல்லாம் ஒரு கேமரா புகுந்து விளையாடியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவரோட இந்த சிறப்பான ஒளிப்பதிவுக்காக நிச்சயமாக நம்ம வேல்ராஜை பாராட்டியே ஆகணும். அதுக்கப்புறமா மியூசிக் டைரக்டர் டி இமான், அது படத்தில் வர பாட்டாக இருந்தாலும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி சிறப்பான ஒரு இசையை கொடுத்துருப்பார் டி இமான். அதுவும் ஆக்ஷன் சீனெல்லாம் வரும்போது அவர் தன்னோட பிஜியத்தில் தெரிக்க விட்டுருக்காரு. அதுக்கப்புறமா மூணாவதாக இந்த படத்தோட ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் அனல் அரசு, புரட்சி தளபதி விஷாலுக்கு ஏற்ற மாதிரி அவரோட உருவத்துக்கு ஏற்ற மாதிரி அதிரடியான ஃபைட் சீனெல்லாம் கோரியோகிராஃப் பண்ணியிருப்பார் அனல் அரசு. அனல் அரசோட கோரியோகிராஃபில் விஷால் பண்ணுற ஃபைட்டெல்லாம் அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி விழும் அப்படி இருக்கும் இந்த படத்தில் சண்டை காட்சியெல்லாம். மொத்தமாக இந்த படம் புரட்சி தளபதி விஷால் ரசிகர்களுக்கும் ஆக்ஷன் படத்தை விரும்பி பார்க்குறவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அப்புறமா இந்த படத்தில் அதிரடி ஆக்ஷனோட ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் இருக்கிறதுனால ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். மொத்தமாக ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் தான் இந்த மருது. புரட்சி தலைவர் விஷாலோட அதிரடியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸுக்காகவே இந்த படத்தை தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்தை இதுவரைக்கும் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ஒரு தடவை பாருங்கள். நிச்சயமாக ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது இந்த படத்தோட கதையை பற்றி லைட்டாக பார்த்துடலாம். ராஜபாளையம் மார்க்கெட்டில் மூட்டை தூக்குற கூலி தொழிலாளியாக இருக்கார் நம்ம படத்தோட ஹீரோ புரட்சி தளபதி விஷால். அவர் பேர் மருது. அவர் பேர் தான் இந்த படத்தோட டைட்டிலாகவும் வச்சுருக்காங்க. விஷாலோட அம்மா வழி பாட்டியாக அப்பத்தாவாக நடிச்சிருக்காங்க குலப்புள்ளி லீலா, அவங்க பேர் மாரியம்மா. அப்புறமா புரட்சி தளபதி விஷாலோட ஃப்ரெண்டாக இருக்கிறாரு சூரி, அவர் பேர் கொக்கரக்கோ. புரட்சி தளபதி விஷாலோட அம்மா அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டதுனால அவரோட பாட்டி தான் அவரை வளர்த்துருக்காங்க. அதனால் தன்னோட பாட்டி மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்காரு விஷால். பாட்டிக்காக எதனாலும் செய்வார் அவர். அதே மாதிரி அவரோட பாட்டியும் அவர் மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்காங்க. விஷாலை அவங்க பாசமானவராகவும் அதே நேரத்தில் தைரியமானவராகவும் வளர்த்துருக்காங்க. அந்த ஏரியாவில் எந்த அநியாயம் நடந்தாலும் அதை தட்டி கேட்குறாரு புரட்சி தளபதி விஷால். இதுக்கப்புறமா ஒரு நாள் எதேச்சையாக புரட்சி தளபதி விஷாலும் படத்தோட ஹீரோயின் ஸ்ரீதேவியாக மீட் பண்ணுறாங்க. படத்தில் ஸ்ரீதேவியா பேர் பாக்கியம். முதல்ல இவங்களோட பழக்கம் அப்படி மோதலில் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா விஷாலோட பாட்டி கம்பல் பண்ணதுனால தன்னோட ஃப்ரெண்டோட உதவியோட ஸ்ரீதேவியாவை கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு விஷால். ஸ்ரீதேவியாவும் கொஞ்சம் கொஞ்சமாக விஷாலோட நல்ல கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு கட்சியோட மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு ராதா ரவி, அவர் பேர் பைல்வான். அவருக்கு அடியாளாக இருக்கிறாரு ஆர்கே சுரேஷ், அவர் பேர் ரோலக்ஸ் பாண்டியன். ராதா ரவி என்ன சொன்னாலும் அதை செஞ்சு முடிச்சிருவார் ஆர்கே சுரேஷ். ஆர்கே சுரேஷும் ராதா ரவி சப்போர்ட்டோட கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலுக்குள்ளே வந்து கூட்டுறவு சங்கத்தோட செயலாளர் பதவிக்கு வந்துடுறாரு.
அந்த நேரத்தில் ராஜபாளையம் தொகுதிக்கான எம்எல்ஏ எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனில் ஆர்கே சுரேஷ் நிற்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கிது. ஆனால் முன்னாடி நடந்த ஒரு பிரச்சனையில் ஆர்கே சுரேஷ் மேலே ஒரு கொலைக்கேஸ் இருக்குது. அதனால் அவர் எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறதுல கொஞ்சம் பிரச்சனையாயிருது. அந்த கொலைக்கேஸ் என்ன அப்படின்னா, அதாவது படத்தோட ஹீரோயின் ஸ்ரீதேவியோட அம்மா ஆதிரா பாண்டிலட்சுமி, படத்தில் அவங்க பேர் சிலம்பக்கல் மாரியம்மா, அவங்க ஆர்கே சுரேஷ் பண்ணுற அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் அவருக்கு எதிராகவே நகராட்சி தேர்தலில் என்ன நிற்கிறாங்க. இதனால் கோவப்பட்ட ஆர்கே சுரேஷ் ஹீரோயின் ஸ்ரீதேவியோட அம்மாவை கொலை பண்ணிடுறாரு. இப்போது இந்த கொலையை ஆர்கே சுரேஷ் தான் பண்ணினார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே கேஸ் போட்டிருக்காரு ஸ்ரீதேவியோட அப்பா. அவர் ஒரு வக்கீல். இப்போ ப்ரெசண்டில் ஸ்ரீதேவியாவும் அவங்க அப்பாவும் ஆர்கே சுரேஷுக்கு எதிராக கோர்ட்டில் சாட்சி சொல்ல வராங்க. அந்த நேரத்தில் ஆர்கே சுரேஷ் தன்னோட ஆளுங்களை விட்டு அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ண சொல்கிறான். அங்கேருந்து தப்பிச்ச அவங்க ரெண்டு பேரும் நேராக நம்ம படத்தோட ஹீரோ புரட்சி தளபதி விஷால் கிட்ட வந்துடுறாங்க. இதுக்கப்புறமா விஷால் அவங்க எல்லாரையும் அடித்து விரட்டிட்டு ஸ்ரீதேவியாவையும் அவங்க அப்பாவையும் காப்பாற்றிடுறாரு. அதுக்கப்புறமா தன்னோட பாட்டி சொன்னதுனால ஸ்ரீதேவியாவையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு புரட்சி தளபதி விஷால். இந்த நேரத்தில் அந்த கொலைக்கேஸை பற்றி விசாரிக்கிற ஜட்ஜ் அந்த கொலையை நேரில் பார்த்ததுக்கான சான்ஸ் இல்லாதனால அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிடுறாரு. ஆனால் ஸ்ரீதேவியோட அம்மாவை ஆர்கே சுரேஷ் கொன்னதை புரட்சி தலைவர் விஷாலோட அப்பத்தான் ஏற்கனவே பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த விஷயத்தை இத்தனை நாள் வெளியில் சொல்லாமல் இருந்திருக்காங்க. தன் கண்ணு முன்னாலேயே ஸ்ரீதேவியோட அம்மா இறந்ததுனால அதுக்கு பரிகாரமாக தான் தன்னோட பேரனை ஸ்ரீதேவியாவை கல்யாணம் பண்ண வச்சுருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவனுக்கு எதிராக நான் வந்து கோர்ட்டில் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க புரட்சி தலைவர் விஷாலோட அப்பத்தா. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆர்கே சுரேஷ் அப்பத்தாவை கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். இதுக்கப்புறம் என்னாச்சு, அப்பத்தா கோர்ட்டில் போய் ஆர்கே சுரேஷ்க்கு எதிராக சாட்சி சொன்னாங்களா இல்லையா, புரட்சி தலைவர் விஷால் ஆர்கே சுரேஷை என்ன பண்ணினாரு, இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் ரொமான்ஸ், கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாம் கலந்த ஒரு அட்டகாசமான ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் தான் இந்த மருது. புரட்சி தலைவர் விஷாலோட கேரியரில் இந்த படமும் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. புரட்சி தலைவர் விஷாலோட 20வது படம் தான் இந்த மருது. அதே மாதிரி டைரக்டர் முத்தையா விஷால் காம்பினேஷனில் வெளியாகிற முதல் படம் தான் இந்த மருது. டைரக்டர் முத்தையாவுக்கு தமிழில் இது 3வது படம். ஏற்கனவே அவர் குட்டி புலி கொம்பன் அப்படின்னு ரெண்டு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. காதல், காமெடி, கொஞ்சம் எமோஷ்னல் எல்லாம் கலந்த அதிரடியான ஆக்ஷன் படம் தான் இந்த மருது. ஜூலை 2015 தான் இந்த படத்தை அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நவம்பர் 2015 இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்து 2016 ஆரம்பத்தில் இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 20th May 2016 அன்னைக்கு இந்த படத்தை தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட மொத்த ரன்னிங் டைம் 2 hour 15 minutes. படம் ஆரம்பிச்சிலேருந்து முடிகிற வரைக்கும் ஆடியன்ஸுக்கு எங்கேயுமே போர் அடிக்காமல் கலகலப்பாகவும் காமெடியாகவும் கொஞ்சம் ரொமான்டிக்காகவும் கொஞ்சம் ஃபேமிலி எமோஷனலும் கலந்து அதுக்கப்புறமா அதிரடி ஆக்ஷனோடு போகக்கூடிய ஒரு அட்டகாசமான படம் தான் இந்த மருது. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் டி இமான், சினிமாட்டோகிராஃபர் வேல்ராஜ் சீனிவாஸ் தேவாம்சம், எடிட்டர் பிரவீன் கேஎல். இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எனக்கு பர்சனலாக ஒத்த சட ரோசா, அக்கா பெத்த ஜக்கா வண்டி இந்த ரெண்டு பாட்டுமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுவும் அந்த ஒத்த சட ரோசா பாட்டில் சூரியோட காமெடியான அந்த டான்ஸு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி படத்தில் பிஜிஎத்துலேயும் தெறிக்க விட்டுருப்பார் டி இமான். முக்கியமாக ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவரோட பிஜிஎம் அட்டகாசமாகவே இருந்தது இந்த படத்தில். இந்த படத்தில் எப்போதும் போலவே புரட்சி தளபதி விஷால் தன்னோட அதிர்ச்சியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருப்பார். இந்த படத்தில் அவர் மூட்டை தூக்குற தொழிலாளியாக நடிச்சிருக்காரு. அதுக்காக தன்னோட உடம்போட வெயிட்டை ஏற்றி ஒரு பாடி பில்டராகவே இந்த படத்தில் மாறியிருப்பார். அது மட்டும் இல்லை, சண்டை காய்ச்சலெல்லாம் தெறிக்க விட்டுருப்பார் விஷால். அது மட்டும் இல்லாமல் சூரி கூட சேர்ந்து காமெடி பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, ஹீரோயின் ஸ்ரீதேவியாவை லவ் பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, எமோஷ்னல் சீனாக இருந்தாலும் சரி, எல்லா சீன்லேயுமே தன்னோட மல்டி டேலண்டான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் புரட்சி தளபதி விஷால். அதுக்கப்புறமா இந்த படத்தில் ஹீரோயினாக முதல்ல லக்ஷ்மி மேனன் தான் நடிக்கிறதா இருந்தது. ஆனால் ஒரு சில காரணங்களால் அவங்களால நடிக்க முடியலை. அதுக்கு பதிலாக ஸ்ரீதேவியாவை இந்த படத்தோட ஹீரோயினாக நடிக்க வச்சுருக்காங்க. அவங்களுமே இந்த படத்தில் தன்னோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஒரு சீனில் கோயிலில் ஒருத்தன் எச்சு துப்பிட்டு போவான், அவனை பிடிச்சி அடித்து அவன் வேட்டியை உருவி தொடடாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வீர தமிழச்சாவே மாறிடுவாங்க ஸ்ரீதேவியா.
இந்த படத்தோட கேரக்டருக்கு அவங்க ரொம்பவே பொருத்தமாக இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்புறமா இந்த படத்தில் புரட்சி தலைவி விஷாலோட அப்பா தவா வர குலப்புலி லீலா அவங்களுமே ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க ஒரு மலையாள ஆர்டிஸ்ட்டு, தமிழில் அவங்க நடிக்கிற முதல் படம் இது. அதுக்கப்புறமா இந்த படத்தோட வில்லனாக நடிச்சிருக்கிற ராதா ரவி, ஆர்கே சுரேஷ் ரெண்டு பேருமே மிரட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக ஆர்கே சுரேஷ் தன்னோட பார்வையாலேயே மிரட்டியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக கிளைமேக்ஸில் புரட்சி தளபதி விஷால் கூட அவர் போடுற பாயிண்ட்டு ரொம்ப அட்டகாசமாகவே இருக்கும். அதுக்கப்புறமா புரட்சி தளபதி விஷாலோட ஃப்ரெண்டாக வர சூரி காமெடியில் இந்த படத்தில் கலக்கியிருப்பார். அவரோட அந்த பாடி லாங்குவேஜும் டைலாக் டெலிவரியும் படம் பார்க்குற நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சது அப்படின்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் வடிவேலுக்கு அப்புறம் சூரி ஒரு நல்ல காமெடியனாக வளர்ந்துட்டு வந்தார். ஆனால் இன்றைக்கி அவர் அதை விட ஒரு படி மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக ஆயிட்டார். அவர் நடிப்பில் வெளிவந்த விடுதலை, கருடன் ரெண்டு படமுமே பயங்கர ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக தமிழ் சினிமாவோட முக்கியமான ஹீரோக்கள் லிஸ்ட்டில் சூரியும் ஒரு நாள் வருவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறமா இந்த மருது படத்தில் நடித்த மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப சூப்பராகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் 15 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் கிட்டத்தட்ட 25 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கதான் சொல்கிறாங்க. படத்தோட விறுவிறுப்பான அதே நேரத்தில் கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் ரொமான்ஸ், கொஞ்சம் எமோஷனல் கலந்த திரைக்கதை, புரட்சி தலைவி விஷாலோட அதிரடியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ், சப்போர்ட்டிங் ரோலில் நடித்த மொத்த ஆர்டிஸ்டோட சிறப்பான நடிப்பு, அதுக்கப்புறமா இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், அப்புறமா படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீமோட கடுமையான உழைப்பு தான் இந்த படத்தை ஒரு மாபெரும் வெற்றி படமாக மாற்றியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த படத்தில் முக்கியமான 3 பேரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். முதல்ல சினிமாட்டோகிராஃபர் வேல்ராஜ், அவரோட ஒளிப்பதிவு இந்த படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஆக்ஷன் சீன்லலாம் ராஜபாளையத்தோட மூளை முடுக்கெல்லாம் ஒரு கேமரா புகுந்து விளையாடியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவரோட இந்த சிறப்பான ஒளிப்பதிவுக்காக நிச்சயமாக நம்ம வேல்ராஜை பாராட்டியே ஆகணும். அதுக்கப்புறமா மியூசிக் டைரக்டர் டி இமான், அது படத்தில் வர பாட்டாக இருந்தாலும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி சிறப்பான ஒரு இசையை கொடுத்துருப்பார் டி இமான். அதுவும் ஆக்ஷன் சீனெல்லாம் வரும்போது அவர் தன்னோட பீஜியத்தில் தெரிக்க விட்டுருக்காரு. அதுக்கப்புறமா மூணாவதாக இந்த படத்தோட ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் அனல் அரசு, புரட்சி தலைவி விஷாலுக்கு ஏற்ற மாதிரி அவரோட உருவத்துக்கு ஏற்ற மாதிரி அதிரடியான ஃபைட் சீனெல்லாம் கோரியோகிராஃப் பண்ணியிருப்பார் அனல் அரசு. அனல் அரசோட கோரியோகிராஃபில் விஷால் பண்ணுற ஃபைட்டெல்லாம் அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி விழும் அப்படி இருக்கும் இந்த படத்தில் சண்டை காட்சியெல்லாம். மொத்தமாக இந்த படம் புரட்சி தளபதி விஷால் ரசிகர்களுக்கும் ஆக்ஷன் படத்தை விரும்பி பார்க்குறவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அப்புறமா இந்த படத்தில் அதிரடி ஆக்ஷனோட ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் இருக்கிறதுனால ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். மொத்தமாக ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் தான் இந்த மருது. புரட்சி தலைவர் விஷாலோட அதிரடியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸுக்காகவே இந்த படத்தை தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்தை இதுவரைக்கும் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ஒரு தடவை பாருங்கள். நிச்சயமாக ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது இந்த படத்தோட கதையை பற்றி லைட்டாக பார்த்துடலாம். ராஜபாளையம் மார்க்கெட்டில் மூட்டை தூக்குற கூலி தொழிலாளியாக இருக்கார் நம்ம படத்தோட ஹீரோ புரட்சி தலைவி விஷால். அவர் பேர் மருது. அவர் பேர் தான் இந்த படத்தோட டைட்டிலாகவும் வச்சுருக்காங்க. விஷாலோட அம்மா வழி பாட்டியாக அப்பத்தாவாக நடிச்சிருக்காங்க குலப்புள்ளி லீலா, அவங்க பேர் மாரியம்மா. அப்புறமா புரட்சி தளபதி விஷாலோட ஃப்ரெண்டாக இருக்கிறாரு சூரி, அவர் பேர் கொக்கரக்கோ. புரட்சி தளபதி விஷாலோட அம்மா அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டதுனால அவரோட பாட்டி தான் அவரை வளர்த்துருக்காங்க. அதனால் தன்னோட பாட்டி மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்காரு விஷால். பாட்டிக்காக எதனாலும் செய்வார் அவர். அதே மாதிரி அவரோட பாட்டியும் அவர் மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்காங்க. விஷாலை அவங்க பாசமானவராகவும் அதே நேரத்தில் தைரியமானவராகவும் வளர்த்துருக்காங்க. அந்த ஏரியாவில் எந்த அநியாயம் நடந்தாலும் அதை தட்டி கேட்குறாரு புரட்சி தளபதி விஷால். இதுக்கப்புறமா ஒரு நாள் எதேச்சையாக புரட்சி தளபதி விஷாலும் படத்தோட ஹீரோயின் ஸ்ரீதிவியா மீட் பண்ணுறாங்க. படத்தில் ஸ்ரீதிவியா பேர் பாக்கியம். முதல்ல இவங்களோட பழக்கம் அப்படி மோதலில் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா விஷாலோட பாட்டி கம்பல் பண்ணதுனால தன்னோட ஃப்ரெண்டோட உதவியோட ஸ்ரீதிவியாவை கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு விஷாலும். ஸ்ரீதிவ்யாவும் கொஞ்சம் கொஞ்சமாக விஷாலோட நல்ல கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு கட்சியோட மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு ராதா ரவி, அவர் பேர் பைல்வான். அவருக்கு அடியாளாக இருக்கிறாரு ஆர்கே சுரேஷ், அவர் பேர் ரோலக்ஸ் பாண்டியன். ராதா ரவி என்ன சொன்னாலும் அதை செஞ்சு முடிச்சிருவார் ஆர்கே சுரேஷ்.
ஆர்கே சுரேஷும் ராதாரவி சப்போர்ட்டோட கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலுக்குள்ளே வந்து கூட்டுறவு சங்கத்தோட செயலாளர் பதவிக்கு வந்துடுறாரு. அந்த நேரத்தில் ராஜபாளையம் தொகுதிக்கான எம்எல்ஏ எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனில் ஆர்கே சுரேஷ் நிற்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கிது. ஆனால் முன்னாடி நடந்த ஒரு பிரச்சனையில் ஆர்கே சுரேஷ் மேலே ஒரு கொலைக்கேஸ் இருக்குது. அதனால் அவர் எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறதுல கொஞ்சம் பிரச்சனையாயிருது. அந்த கொலைக்கேஸ் என்ன அப்படின்னா, அதாவது படத்தோட ஹீரோயின் ஸ்ரீதேவியோட அம்மா ஆதிரா பாண்டிலட்சுமி, படத்தில் அவங்க பேர் சிலம்பக்கல் மாரியம்மா, அவங்க ஆர்கே சுரேஷ் பண்ணுற அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் அவருக்கு எதிராகவே நகராட்சி தேர்தலில் எல்லாம் நிற்கிறாங்க. இதனால் கோவப்பட்ட ஆர்கே சுரேஷ் ஹீரோயின் ஸ்ரீதேவியோட அம்மாவை கொலை பண்ணிடுறாரு. இப்போது இந்த கொலையை ஆர்கே சுரேஷ் தான் பண்ணினார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே கேஸ் போட்டிருக்காரு ஸ்ரீதேவியோட அப்பா. அவர் ஒரு வக்கீல். இப்போ ப்ரெசண்டில் ஸ்ரீதேவியாவும் அவங்க அப்பாவும் ஆர்கே சுரேஷுக்கு எதிராக கோர்ட்டில் சாட்சி சொல்ல வராங்க. அந்த நேரத்தில் ஆர்கே சுரேஷ் தன்னோட ஆளுங்களை விட்டு அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ண சொல்கிறான். அங்கேருந்து தப்பிச்ச அவங்க ரெண்டு பேரும் நேராக நம்ம படத்தோட ஹீரோ புரட்சி தளபதி விஷால்கிட்ட வந்துடுறாங்க. இதுக்கப்புறமா விஷால் அவங்க எல்லாரையும் அடித்து விரட்டிட்டு ஸ்ரீதேவியாவையும் அவங்க அப்பாவையும் காப்பாற்றிடுறாரு. அதுக்கப்புறமா தன்னோட பாட்டி சொன்னதுனால ஸ்ரீதேவியாவையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு புரட்சி தளபதி விஷால். இந்த நேரத்தில் அந்த கொலைக்கேஸை பற்றி விசாரிக்கிற ஜட்ஜ் அந்த கொலையை நேரில் பார்த்ததுக்கான சாட்சி இல்லாதனால அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிடுறாரு. ஆனால் ஸ்ரீதேவியோட அம்மாவை ஆர்கே சுரேஷ் கொன்னதை புரட்சி தலைவர் விஷாலோட அப்பத்தான் ஏற்கனவே பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த விஷயத்தை இத்தனை நாள் வெளியில் சொல்லாமல் இருந்திருக்காங்க. தன் கண்ணு முன்னாலேயே ஸ்ரீதேவியோட அம்மா இறந்ததுனால அதுக்கு பரிகாரமாக தான் தன்னோட பேரனை ஸ்ரீதேவியாவை கல்யாணம் பண்ண வச்சுருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவனுக்கு எதிராக நான் வந்து கோர்ட்டில் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க புரட்சி தலைவர் விஷாலோட அப்பத்தா. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆர்கே சுரேஷ் அப்பத்தாவை கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். இதுக்கப்புறம் என்னாச்சு, அப்பத்தா கோர்ட்டில் போய் ஆர்கே சுரேஷ்க்கு எதிராக சாட்சி சொன்னாங்களா இல்லையா, புரட்சி தலைவர் விஷால் ஆர்கே சுரேஷை என்ன பண்ணினாரு, இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் ரொமான்ஸ், கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாம் கலந்த ஒரு அட்டகாசமான ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் தான் இந்த மருது. புரட்சி தலைவர் விஷாலோட கேரியரில் இந்த படமும் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. புரட்சி தலைவர் விஷாலோட 20வது படம் தான் இந்த மருது. அதே மாதிரி டைரக்டர் முத்தையா விஷால் காம்பினேஷனில் வெளியாகிற முதல் படம் தான் இந்த மருது. டைரக்டர் முத்தையாவுக்கு தமிழில் இது 3வது படம். ஏற்கனவே அவர் குட்டி புலி கொம்பன் அப்படின்னு ரெண்டு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. காதல், காமெடி, கொஞ்சம் எமோஷ்னல் எல்லாம் கலந்த அதிரடியான ஆக்ஷன் படம் தான் இந்த மருது. ஜூலை 2015 தான் இந்த படத்தை அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நவம்பர் 2015 இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்து 2016 ஆரம்பத்தில் இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 20th May 2016 அன்னைக்கு இந்த படத்தை தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட மொத்த ரன்னிங் டைம் 2 hour 15 minutes. படம் ஆரம்பிச்சிலிருந்து முடிகிற வரைக்கும் ஆடியன்ஸுக்கு எங்கேயுமே போர் அடிக்காமல் கலகலப்பாகவும் காமெடியாகவும் கொஞ்சம் ரொமான்டிக்காகவும் கொஞ்சம் ஃபேமிலி எமோஷனலும் கலந்து அதுக்கப்புறமா அதிரடி ஆக்ஷனோடு போகக்கூடிய ஒரு அட்டகாசமான படம் தான் இந்த மருது. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் டி இமான், சினிமாட்டோகிராஃபர் வேல்ராஜ் சீனிவாஸ் தேவாம்சம், எடிட்டர் பிரவீன் கேஎல். இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எனக்கு பர்சனலாக ஒத்த சட ரோசா, அக்கா பெத்த ஜக்கா வண்டி இந்த ரெண்டு பாட்டுமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுவும் அந்த ஒத்த சட ரோசா பாட்டில் சூரியோட காமெடியான அந்த டான்ஸு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி படத்தில் பிஜிஎத்துலேயும் தெறிக்கி விட்டுருப்பாரு டி இமான். முக்கியமாக ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவரோட பிஜிஎம் அட்டகாசமாகவே இருந்தது இந்த படத்தில். இந்த படத்தில் எப்போதும் போலவே புரட்சி தளபதி விஷால் தன்னோட அதிர்ச்சியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருப்பார். இந்த படத்தில் அவர் மூட்டை தூக்குற தொழிலாளியாக நடிச்சிருக்காரு. அதுக்காக தன்னோட உடம்போட வெயிட்டை ஏற்றி ஒரு பாடி பில்டராகவே இந்த படத்தில் மாறியிருப்பார். அது மட்டும் இல்லை, சண்டை காய்ச்சலெல்லாம் தெறிக்க விட்டுருப்பார் விஷால். அது மட்டும் இல்லாமல் சூரி கூட சேர்ந்து காமெடி பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, ஹீரோயின் ஸ்ரீதேவியாவை லவ் பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, எமோஷ்னல் சீனாக இருந்தாலும் சரி, எல்லா சீன்லேயுமே தன்னோட மல்டி டேலண்டான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் புரட்சி தளபதி விஷால். அதுக்கப்புறமா இந்த படத்தில் ஹீரோயினாக முதல்ல லக்ஷ்மி மேனன் தான் நடிக்கிறதா இருந்தது. ஆனால் ஒரு சில காரணங்களால் அவங்களால நடிக்க முடியலை. அதுக்கு பதிலாக ஸ்ரீதேவியாவை இந்த படத்தோட ஹீரோயினாக நடிக்க வச்சுருக்காங்க.
அவங்களுமே இந்த படத்தில் தன்னோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஒரு சீனில் கோயிலில் ஒருத்தன் எச்சு துப்பிட்டு போவான், அவனை பிடிச்சி அடித்து அவன் வேட்டியை உருவி தொடனாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வீர தமிழிச்சாவே மாறிடுவாங்க ஸ்ரீதிவ்யா. இந்த படத்தோட கேரக்டருக்கு அவங்க ரொம்பவே பொருத்தமாக இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்புறமா இந்த படத்தில் புரட்சி தலைவி விஷாலோட அப்பா தவா வர குலப்புள்ளி லீலா அவங்களுமே ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க ஒரு மலையாள ஆர்டிஸ்ட்டு, தமிழில் அவங்க நடிக்கிற முதல் படம் இது. அதுக்கப்புறமா இந்த படத்தோட வில்லனாக நடிச்சிருக்கிற ராதா ரவி, ஆர்கே சுரேஷ் ரெண்டு பேருமே மிரட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக ஆர்கே சுரேஷ் தன்னோட பார்வையாலேயே மிரட்டியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக கிளைமேக்ஸில் புரட்சி தளபதி விஷால் கூட அவர் போடுற பாயிண்ட்டு ரொம்ப அட்டகாசமாகவே இருக்கும். அதுக்கப்புறமா புரட்சி தளபதி விஷாலோட ஃப்ரெண்டாக வர சூரி காமெடியில் இந்த படத்தில் கலக்கியிருப்பார். அவரோட அந்த பாடி லாங்குவேஜும் டைலாக் டெலிவரியும் படம் பார்க்குற நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சது அப்படின்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் வடிவேலுக்கு அப்புறம் சூரி ஒரு நல்ல காமெடியனாக வளர்ந்துட்டு வந்தார். ஆனால் இன்றைக்கி அவர் அதை விட ஒரு படி மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக ஆயிட்டார். அவர் நடிப்பில் வெளிவந்த விடுதலை, கருடன் ரெண்டு படமுமே பயங்கர ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக தமிழ் சினிமாவோட முக்கியமான ஹீரோக்கள் லிஸ்ட்டில் சூரியும் ஒரு நாள் வருவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறமா இந்த மருது படத்தில் நடித்த மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப சூப்பராகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் 15 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் கிட்டத்தட்ட 25 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. படத்தோட விறுவிறுப்பான அதே நேரத்தில் கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் ரொமான்ஸ், கொஞ்சம் எமோஷனல் கலந்த திரைக்கதை, புரட்சி தலைவி விஷாலோட அதிரடியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ், சப்போர்ட்டிங் ரோலில் நடித்த மற்ற ஆர்டிஸ்டோட சிறப்பான நடிப்பு, அதுக்கப்புறமா இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், அப்புறமா படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீமோட கடுமையான உழைப்பு தான் இந்த படத்தை ஒரு மாபெரும் வெற்றி படமாக மாற்றியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த படத்தில் முக்கியமான 3 பேரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். முதல்ல சினிமாட்டோகிராஃபர் வேல்ராஜ், அவரோட ஒளிப்பதிவு இந்த படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய பக்கப்பலமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஆக்ஷன் சீன்லெல்லாம் ராஜபாளையத்தோட மூளை முடுக்கெல்லாம் அவர் கேமரா புகுந்து விளையாடியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவரோட இந்த சிறப்பான ஒளிப்பதிவுக்காக நிச்சயமாக நம்ம வேல்ராஜை பாராட்டியே ஆகணும். அதுக்கப்புறமா மியூசிக் டைரக்டர் டி இமான், அது படத்தில் வர பாட்டாக இருந்தாலும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி சிறப்பான ஒரு இசையை கொடுத்துருப்பாரு டி இமான். அதுவும் ஆக்ஷன் சீனெல்லாம் வரும்போது அவர் தன்னோட பீஜியத்தில் தெரிக்க விட்டுருக்காரு. அதுக்கப்புறமா மூணாவதாக இந்த படத்தோட ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் அனல் அரசு, புரட்சி தலைவி விஷாலுக்கு ஏற்ற மாதிரி அவரோட உருவத்துக்கு ஏற்ற மாதிரி அதிரடியான ஃபைட் சீன் எல்லாம் கோரியோகிராஃப் பண்ணியிருப்பார் அனல் அரசு. அனல் அரசோட கோரியோகிராஃபில் விஷால் பண்ணுற ஃபைட்டெல்லாம் அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி விழும் அப்படி இருக்கும் இந்த படத்தில் சண்டை காட்சியெல்லாம். மொத்தமாக இந்த படம் புரட்சி தளபதி விஷால் ரசிகர்களுக்கும் ஆக்ஷன் படத்தை விரும்பி பார்க்குறவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அப்புறமா இந்த படத்தில் அதிரடி ஆக்ஷனோட ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் இருக்கிறதுனால ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். மொத்தமாக ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் தான் இந்த மருது. புரட்சி தலைவர் விஷாலோட அதிரடியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸுக்காகவே இந்த படத்தை தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்தை இதுவரைக்கும் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ஒரு தடவை பாருங்கள். நிச்சயமாக ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது இந்த படத்தோட கதையை பற்றி லைட்டாக பார்த்துடலாம். ராஜபாளைய மார்க்கெட்டில் மூட்டை தூக்குற கூலி தொழிலாளியாக இருக்கார் நம்ம படத்தோட ஹீரோ புரட்சி தலைவர் விஷால். அவர் பேர் மருது. அவர் பேர் தான் இந்த படத்தோட டைட்டிலாகவும் வச்சுருக்காங்க. விஷாலோட அம்மா வழி பாட்டியாக அப்பத்தாவாக நடிச்சிருக்காங்க குலப்புள்ளி லீலா, அவங்க பேர் மாரியம்மா. அப்புறமா புரட்சி தளபதி விஷாலோட ஃப்ரெண்டாக இருக்கிறாரு சூரி, அவர் பேர் கொக்கரக்கோ. புரட்சி தளபதி விஷாலோட அம்மா அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டதுனால அவரோட பாட்டி தான் அவரை வளர்த்துருக்காங்க. அதனால் தன்னோட பாட்டி மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்காரு விஷால். பாட்டிக்காக எதனாலும் செய்வார் அவர். அதே மாதிரி அவரோட பாட்டியும் அவர் மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்காங்க. விஷாலை அவங்க பாசமானவராகவும் அதே நேரத்தில் தைரியமானவராகவும் வளர்த்துருக்காங்க. அந்த ஏரியாவில் எந்த அநியாயம் நடந்தாலும் அதை தட்டி கேட்குறாரு புரட்சி தளபதி விஷால். இதுக்கப்புறமா ஒரு நாள் எதேச்சையாக புரட்சி தளபதி விஷாலும் படத்தோட ஹீரோயின் ஸ்ரீதிவ்யா மீட் பண்ணுறாங்க. படத்தில் ஸ்ரீதிவ்யா பேர் பாக்கியம். முதல்ல இவங்களோட பழக்கம் அடி மோதலில் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா விஷாலோட பாட்டி கம்பல் பண்ணதுனால தன்னோட ஃப்ரெண்டோட உதவியோட ஸ்ரீதிவ்யாவை கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு விஷால். ஸ்ரீதிவ்யாவும் கொஞ்சம் கொஞ்சமாக விஷாலோட நல்ல கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
இப்போ ஒரு கட்சியோட மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு ராதா ரவி, அவர் பேரு பைல்வான். அவருக்கு அடியாளம் இருக்கிறாரு ஆர்கே சுரேஷ், அவர் பேரு ரோலக்ஸ் பாண்டியன். ராதா ரவி என்ன சொன்னாலும் அதை செஞ்சு முடிச்சிருவாரு ஆர்கே சுரேஷ். ஆர்கே சுரேஷும் ராதா ரவி சப்போர்ட்டோட கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலுக்குள்ளே வந்து கூட்டுறவு சங்கத்தோட செயலாளர் பதவிக்கும் வந்துடுறாரு. அந்த நேரத்தில் ராஜபாளையம் தொகுதிக்கான எம்எல்ஏ எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனில் ஆர்கே சுரேஷ் நிற்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கிது. ஆனால் முன்னாடி நடந்த ஒரு பிரச்சனையில் ஆர்கே சுரேஷ் மேலே ஒரு கொலைக்கேஸ் இருக்குது. அதனால் அவர் எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறதுல கொஞ்சம் பிரச்சனையாயிருது. அந்த கொலைக்கேஸ் என்ன அப்படின்னா, அதாவது படத்தோட ஹீரோயின் ஸ்ரீதேவியோட அம்மா ஆதிரா பாண்டிலட்சுமி, படத்தில் அவங்க பேர் சிலம்பக்கல்லு மாரியம்மா, அவங்க ஆர்கே சுரேஷ் பண்ணுற அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் அவருக்கு எதிராகவே நகராட்சி தேர்தலில் எல்லாம் நிற்கிறாங்க. இதனால் கோவப்பட்ட ஆர்கே சுரேஷ் ஹீரோயின் ஸ்ரீதேவியோட அம்மாவை கொலை பண்ணிடுறாரு. இப்போது இந்த கொலையை ஆர்கே சுரேஷ் தான் பண்ணினார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே கேஸ் போட்டிருக்காரு ஸ்ரீதேவியோட அப்பா. அவர் ஒரு வக்கீல். இப்போ ப்ரெசண்டில் ஸ்ரீதேவியாவும் அவங்க அப்பாவும் ஆர்கே சுரேஷுக்கு எதிராக கோர்ட்டில் சாட்சி சொல்ல வராங்க. அந்த நேரத்தில் ஆர்கே சுரேஷ் தன்னோட ஆளுங்களை விட்டு அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ண சொல்கிறான். அங்கேருந்து தப்பிச்சு அவங்க ரெண்டு பேரும் நேராக நம்ம படத்தோட ஹீரோ புரட்சி தளபதி விஷால்கிட்ட வந்துடுறாங்க. இதுக்கப்புறமா விஷால் அவங்க எல்லாரையும் அடித்து விரட்டிட்டு ஸ்ரீதேவியாவையும் அவங்க அப்பாவையும் காப்பாற்றிடுறாரு. அதுக்கப்புறமா தன்னோட பாட்டி சொன்னதுனால ஸ்ரீதேவியாவையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு புரட்சி தளபதி விஷால். இந்த நேரத்தில் அந்த கொலைக்கேஸை பற்றி விசாரிக்கிற ஜட்ஜ் அந்த கொலையை நேரில் பார்த்ததுக்கான சாட்சி இல்லாதனால அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிடுறாரு. ஆனால் ஸ்ரீதேவியோட அம்மாவை ஆர்கே சுரேஷ் கொன்னதை புரட்சி தளபதி விஷாலோட அப்பத்தா ஏற்கனவே பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த விஷயத்தை இத்தனை நாள் வெளியில் சொல்லாமல் இருந்திருக்காங்க. தன் கண்ணு முன்னாலேயே ஸ்ரீதேவியாவோட அம்மா இறந்ததுனால அதுக்கு பரிகாரமாக தான் தன்னோட பேரனை ஸ்ரீதேவியாவை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவனுக்கு எதிராக நான் வந்து கோர்ட்டில் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க புரட்சி தளபதி விஷாலோட அப்பத்தா. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆர்கே சுரேஷ் அப்பத்தாவை கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். இதுக்கப்புறம் என்னாச்சு, அப்பத்தா கோர்ட்டில் போய் ஆர்கே சுரேஷ்க்கு எதிராக சாட்சி சொன்னாங்களா இல்லையா, புரட்சி தலைவர் விஷால் ஆர்கே சுரேஷை என்ன பண்ணினார், இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் ரொமான்ஸ், கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாம் கலந்த ஒரு அட்டகாசமான ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் தான் இந்த மருது. புரட்சி தலைவர் விஷாலோட கேரியரில் இந்த படமும் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. புரட்சி தலைவர் விஷாலோட 20வது படம் தான் இந்த மருது. அதே மாதிரி டைரக்டர் முத்தையா விஷால் காம்பினேஷனில் வெளியாகிற முதல் படம் தான் இந்த மருது. டைரக்டர் முத்தையாவுக்கு தமிழில் இது 3வது படம். ஏற்கனவே அவர் குட்டி புலி கொம்பன் அப்படின்னு ரெண்டு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. காதல், காமெடி, கொஞ்சம் எமோஷ்னல் எல்லாம் கலந்த அதிரடியான ஆக்ஷன் படம் தான் இந்த மருது. ஜூலை 2015 தான் இந்த படத்தை அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நவம்பர் 2015 இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்து 2016 ஆரம்பத்தில் இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 20th May 2016 அன்னைக்கு இந்த படத்தை தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட மொத்த ரன்னிங் டைம் 2 hour 15 minutes. படம் ஆரம்பிச்சிலிருந்து முடிகிற வரைக்கும் ஆடியன்ஸுக்கு எங்கேயுமே போர் அடிக்காமல் கலகலப்பாகவும் காமெடியாகவும் கொஞ்சம் ரொமான்டிக்காகவும் கொஞ்சம் ஃபேமிலி எமோஷனலும் கலந்து அதுக்கப்புறமா அதிரடி ஆக்ஷனோடு போகக்கூடிய ஒரு அட்டகாசமான படம் தான் இந்த மருது. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் டி இமான், சினிமாட்டோகிராஃபர் வேல்ராஜ், சீனிவாஸ் தேவாம்சம், எடிட்டர் பிரவீன் கேஎல். இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எனக்கு பர்சனலாக ஒத்த சட ரோசா, அக்கா பெத்த ஜக்கா வண்டி இந்த ரெண்டு பாட்டுமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுவும் அந்த ஒத்த சட ரோசா பாட்டில் சூரியோட காமெடியான அந்த டான்ஸு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி படத்தில் பிஜிஎத்துலேயும் தெறிக்கி விட்டுருப்பார் டி இமான். முக்கியமாக ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவரோட பிஜிஎம் அட்டகாசமாகவே இருந்தது இந்த படத்தில். இந்த படத்தில் எப்போதும் போலவே புரட்சி தளபதி விசா தன்னோட அதிர்ச்சியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருப்பார். இந்த படத்தில் அவர் மூட்டை தூக்குற தொழிலாளியாக நடிச்சிருக்காரு. அதுக்காக தன்னோட உடம்போட வெயிட்டை ஏற்றி ஒரு பாடி பில்டராகவே இந்த படத்தில் மாறியிருப்பார். அது மட்டும் இல்லை, சண்டை காய்ச்சலெல்லாம் தெறிக்க விட்டுருப்பார் விஷால். அது மட்டும் இல்லாமல் சூரி கூட சேர்ந்து காமெடி பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, ஹீரோயின் ஸ்ரீதேவியாவை லவ் பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, எமோஷ்னல் சீனாக இருந்தாலும் சரி, எல்லா சீன்லேயுமே தன்னோட மல்டி டேலண்டான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் புரட்சி தளபதி விஷால். அதுக்கப்புறமா இந்த படத்தில் ஹீரோயினாக முதல்ல லக்ஷ்மி மேனன் தான் நடிக்கிறதா இருந்தது.
ஆனால் ஒரு சில காரணங்களால் அவங்களால நடிக்க முடியலை. அதுக்கு பதிலாக ஸ்ரீதேவியாவை இந்த படத்தோட ஹீரோயினாக நடிக்க வச்சுருக்காங்க. அவங்களுமே இந்த படத்தில் தன்னோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஒரு சீனில் கோயிலில் ஒருத்தன் எச்சி துப்பிட்டு போவான், அவனை பிடிச்சி அடித்து அவன் வேட்டியை உருவி தொடடாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வீர தமிழிச்சாவே மாறிடுவாங்க ஸ்ரீதேவியா. இந்த படத்தோட கேரக்டருக்கு அவங்க ரொம்பவே பொருத்தமாக இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்புறமா இந்த படத்தில் புரட்சி தலைவி விஷாலோட அப்பாத்தவா வர குலப்புள்ளி லீலா அவங்களுமே ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க ஒரு மலையாள ஆர்டிஸ்ட்டு, தமிழில் அவங்க நடிக்கிற முதல் படம் இது. அதுக்கப்புறமா இந்த படத்தோட வில்லனாக நடிச்சிருக்கிற ராதா ரவி, ஆர்கே சுரேஷ் ரெண்டு பேருமே மிரட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக ஆர்கே சுரேஷ் தன்னோட பார்வையாலேயே மிரட்டியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக கிளைமேக்ஸில் புரட்சி தளபதி விஷால் கூட அவர் போடுற ஃபைட்டு ரொம்ப அட்டகாசமாகவே இருக்கும். அதுக்கப்புறமா புரட்சி தளபதி விஷாலோட ஃப்ரெண்டாக வர சூரி காமெடியில் இந்த படத்தில் கலக்கியிருப்பார். அவரோட அந்த பாடி லாங்குவேஜும் டைலாக் டெலிவரியும் படம் பார்க்குற நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சது அப்படின்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் வடிவேலுக்கு அப்புறம் சூரி ஒரு நல்ல காமெடியனாக வளர்ந்துட்டு வந்தார். ஆனால் இன்றைக்கி அவர் அதை விட ஒரு படி மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக ஆயிட்டார். அவர் நடிப்பில் வெளிவந்த விடுதலை, கருடன் ரெண்டு படமுமே பயங்கர ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக தமிழ் சினிமாவோட முக்கியமான ஹீரோக்கள் லிஸ்ட்டில் சூரியும் ஒரு நாள் வருவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறமா இந்த மருது படத்தில் நடித்த மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப சூப்பராகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் 15 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் கிட்டத்தட்ட 25 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. படத்தோட விறுவிறுப்பான அதே நேரத்தில் கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் ரொமான்ஸ், கொஞ்சம் எமோஷனல் கலந்த திரைக்கதை, புரட்சி தலைவி விஷாலோட அதிரடியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ், சப்போர்ட்டிங் ரோலில் நடித்த மற்ற ஆர்டிஸ்டோட சிறப்பான நடிப்பு, அதுக்கப்புறமா இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், அப்புறமா படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீமோட கடுமையான உழைப்பு தான் இந்த படத்தை ஒரு மாபெரும் வெற்றி படமாக மாற்றியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த படத்தில் முக்கியமான 3 பேரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். முதல்ல சினிமாட்டோகிராஃபர் வேல்ராஜ், அவரோட ஒளிப்பதிவு இந்த படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய பக்கப்பலமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஆக்ஷன் சீன்லலாம் ராஜபாளையத்தோட மூளை முடுக்கெல்லாம் ஒரு கேமரா புகுந்து விளையாடியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவரோட இந்த சிறப்பான ஒளிப்பதிவுக்காக நிச்சயமாக நம்ம வேல்ராஜை பாராட்டியே ஆகணும். அதுக்கப்புறமா மியூசிக் டைரக்டர் டி இமான், அது படத்தில் வர பாட்டாக இருந்தாலும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி சிறப்பான ஒரு இசையை கொடுத்துருப்பார் டி இமான். அதுவும் ஆக்ஷன் சீனெல்லாம் வரும்போது அவர் தன்னோட வீஜியத்தில் தெரிக்க விட்டுருக்காரு. அதுக்கப்புறமா மூணாவதாக இந்த படத்தோட ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் அனல் அரசு, புரட்சி தலைவி விஷாலுக்கு ஏற்ற மாதிரி அவரோட உருவத்துக்கு ஏற்ற மாதிரி அதிரடியான ஃபைட் சீன் எல்லாம் கோரியோகிராஃப் பண்ணியிருப்பார் அனல் அரசு. அனல் அரசோட கோரியோகிராஃபில் விஷால் பண்ணுற ஃபைட்டெல்லாம் அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி விழும் அப்படி இருக்கும் இந்த படத்தில் சண்டை காட்சியெல்லாம். மொத்தமாக இந்த படம் புரட்சி தளபதி விஷால் ரசிகர்களுக்கும் ஆக்ஷன் படத்தை விரும்பி பார்க்குறவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அப்புறமா இந்த படத்தில் அதிரடி ஆக்ஷனோட ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் இருக்கிறதுனால ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். மொத்தமாக ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் தான் இந்த மருது. புரட்சி தலைவர் விஷாலோட அதிரடியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸுக்காகவே இந்த படத்தை தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்தை இது வரைக்கும் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ஒரு தடவை பாருங்கள். நிச்சயமாக ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது இந்த படத்தோட கதையை பற்றி லைட்டாக பார்த்துடலாம். ராஜபாளைய மார்க்கெட்டில் மூட்டை தூக்குற கூலி தொழிலாளியாக இருக்கார் நம்ம படத்தோட ஹீரோ புரட்சி தலைவி விஷால். அவர் பேர் மருது. அவர் பேர் தான் இந்த படத்தோட டைட்டிலாகவும் வச்சுருக்காங்க. விஷாலோட அம்மா வழி பாட்டியாக அப்பத்தாவாக நடிச்சிருக்காங்க குலப்புள்ளி லீலா, அவங்க பேர் மாரியம்மா. அப்புறமா புரட்சி தளபதி விஷாலோட ஃப்ரெண்டாக இருக்கிறாரு சூரி, அவர் பேர் கொக்கரக்கோ. புரட்சி தளபதி விஷாலோட அம்மா அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டதுனால அவரோட பாட்டி தான் அவரை வளர்த்துருக்காங்க. அதனால் தன்னோட பாட்டி மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்காரு விஷால். பாட்டிக்காக எதனாலும் செய்வார் அவர். அதே மாதிரி அவரோட பாட்டியும் அவர் மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்காங்க. விஷாலை அவங்க பாசமானவராகவும் அதே நேரத்தில் தைரியமானவராகவும் வளர்த்துருக்காங்க. அந்த ஏரியாவில் எந்த அநியாயம் நடந்தாலும் அதை தட்டி கேட்குறாரு புரட்சி தளபதி விஷாலும். இதுக்கப்புறமா ஒரு நாள் எதேச்சையாக புரட்சி தளபதி விஷாலும் படத்தோட ஹீரோயின் ஸ்ரீதேவியா மீட் பண்ணுறாங்க. படத்தில் ஸ்ரீதேவியா பேர் பாக்கியம். முதல்ல இவங்களோட பழக்கம் அடி மோதலில் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா விஷாலோட பாட்டி கம்பல் பண்ணதுனால தன்னோட ஃப்ரெண்டோட உதவியோட ஸ்ரீதேவியாவை கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு விஷாலும்.
ஸ்ரீதிவ்யாவும் கொஞ்சம் கொஞ்சமாக விஷாலோட நல்ல கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு கட்சியோட மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு ராதா ரவி, அவர் பேர் பைல்வான். அவருக்கு அடியாளாக இருக்கிறாரு ஆர்கே சுரேஷ், அவர் பேர் ரோலக்ஸ் பாண்டியன். ராதா ரவி என்ன சொன்னாலும் அதை செஞ்சு முடிச்சிருவார் ஆர்கே சுரேஷ். ஆர்கே சுரேஷும் ராதா ரவி சப்போர்ட்டோட கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலுக்குள்ளே வந்து கூட்டுறவு சங்கத்தோட செயலாளர் பதவிக்கு வந்துடுறாரு. அந்த நேரத்தில் ராஜபாளையம் தொகுதிக்கான எம்எல்ஏ எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனில் ஆர்கே சுரேஷ் நிற்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கிது. ஆனால் முன்னாடி நடந்த ஒரு பிரச்சனையில் ஆர்கே சுரேஷ் மேலே ஒரு கொலைக்கேஸ் இருக்குது, அதனால் அவர் எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறதுல கொஞ்சம் பிரச்சனையாயிடுது. அந்த கொலைக்கேஸ் என்ன அப்படின்னா, அதாவது படத்தோட ஹீரோயின் ஸ்ரீதேவியோட அம்மா ஆதிரா பாண்டியலட்சுமி, படத்தில் அவங்க பேர் சிலம்பக்கல்லு மாரியம்மா, அவங்க ஆர்கே சுரேஷ் பண்ணுற அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் அவருக்கு எதிராகவே நகராட்சி தேர்தலில் எல்லாம் நிற்கிறாங்க. இதனால் கோவப்பட்ட ஆர்கே சுரேஷ் ஹீரோயின் ஸ்ரீதேவியோட அம்மாவை கொலை பண்ணிடுறாரு. இப்போது இந்த கொலையை ஆர்கே சுரேஷ் தான் பண்ணினார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே கேஸ் போட்டிருக்காரு ஸ்ரீதேவியோட அப்பா, அவர் ஒரு வக்கீல். இப்போ ப்ரெசண்டில் ஸ்ரீதேவியாவும் அவங்க அப்பாவும் ஆர்கே சுரேஷுக்கு எதிராக கோர்ட்டில் சாட்சி சொல்ல வராங்க. அந்த நேரத்தில் ஆர்கே சுரேஷ் தன்னோட ஆளுங்களை விட்டு அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ண சொல்கிறான். அங்கேருந்து தப்பிச்ச அவங்க ரெண்டு பேரும் நேராக நம்ம படத்தோட ஹீரோ புரட்சி தளபதி விஷால்கிட்ட வந்துடுறாங்க. இதுக்கப்புறமா விஷால் அவங்க எல்லாரையும் அடித்து விரட்டிட்டு ஸ்ரீதேவியாவையும் அவங்க அப்பாவையும் காப்பாற்றிடுறாரு. அதுக்கப்புறமா தன்னோட பாட்டி சொன்னதுனால ஸ்ரீதேவியாவையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு புரட்சி தளபதி விஷால். இந்த நேரத்தில் அந்த கொலைக்கேஸை பற்றி விசாரிக்கிற ஜட்ஜ் அந்த கொலையை நேரில் பார்த்ததுக்கான சாட்சி இல்லாதனால அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிடுறாரு. ஆனால் ஸ்ரீதேவியோட அம்மாவை ஆர்கே சுரேஷ் கொன்னதை புரட்சி தளபதி விஷாலோட அப்பத்தான் ஏற்கனவே பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த விஷயத்தை இத்தனை நாள் வெளியில் சொல்லாமல் இருந்திருக்காங்க. தன் கண்ணு முன்னாலேயே ஸ்ரீதேவியோட அம்மா இறந்ததுனால அதுக்கு பரிகாரமாக தான் தன்னோட பேரனை ஸ்ரீதேவியாவை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவனுக்கு எதிராக நான் வந்து கோர்ட்டில் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க புரட்சி தளபதி விஷாலோட அப்பத்தா. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆர்கே சுரேஷ் அப்பத்தாவை கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். இதுக்கப்புறம் என்னாச்சு, அப்பத்தா கோர்ட்டில் போய் ஆர்கே சுரேஷ்க்கு எதிராக சாட்சி சொன்னாங்களா இல்லையா, புரட்சி தளபதி விஷால் ஆர்கே சுரேஷை என்ன பண்ணினாரு, இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் ரொமான்ஸ், கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாம் கலந்த ஒரு அட்டகாசமான ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் தான் இந்த மருது. புரட்சி தளபதி விஷாலோட கேரியரில் இந்த படமும் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. புரட்சி தளபதி விஷாலோட 20வது படம் தான் இந்த மருது. அதே மாதிரி டைரக்டர் முத்தையா விஷால் காம்பினேஷனில் வெளியாகிற முதல் படம் தான் இந்த மருது. டைரக்டர் முத்தையாவுக்கு தமிழில் இது 3வது படம். ஏற்கனவே அவர் குட்டி புலி கொம்பன் அப்படின்னு ரெண்டு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. காதல், காமெடி, கொஞ்சம் எமோஷ்னல் எல்லாம் கலந்த அதிரடியான ஆக்ஷன் படம் தான் இந்த மருது. ஜூலை 2015 தான் இந்த படத்தை அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நவம்பர் 2015 இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்து 2016 ஆரம்பத்தில் இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 20th May 2016 அன்னைக்கு இந்த படத்தை தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட மொத்த ரன்னிங் டைம் 2 hour 15 minutes. படம் ஆரம்பிச்சிலேருந்து முடிகிற வரைக்கும் ஆடியன்ஸுக்கு எங்கேயுமே போர் அடிக்காமல் கலகலப்பாகவும் காமெடியாகவும் கொஞ்சம் ரொமான்டிக்காகவும் கொஞ்சம் ஃபேமிலி எமோஷனலும் கலந்து அதுக்கப்புறமா அதிரடி ஆக்ஷனோடு போகக்கூடிய ஒரு அட்டகாசமான படம் தான் இந்த மருது. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் டி இமான், சினிமாட்டோகிராஃபர் வேல்ராஜ் சீனிவாஸ் தேவாம்சம், எடிட்டர் பிரவீன் கேஎல். இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எனக்கு பர்சனலாக ஒத்த சட ரோசா, அக்கா பெத்த ஜக்கா வண்டி இந்த ரெண்டு பாட்டுமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுவும் அந்த ஒத்த சட ரோசா பாட்டில் சூரியோட காமெடியான அந்த டான்ஸு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி படத்தில் பிஜிஎத்துலேயும் தெறிக்கி விட்டுருப்பார் டி இமான். முக்கியமாக ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவரோட பிஜிஎம் அட்டகாசமாகவே இருந்தது இந்த படத்தில். இந்த படத்தில் எப்போதும் போலவே புரட்சி தளபதி விசா தன்னோட அதிர்ச்சியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருப்பார். இந்த படத்தில் அவர் மூட்டை தூக்குற தொழிலாளியாக நடிச்சிருக்காரு. அதுக்காக தன்னோட உடம்போட வெயிட்டை ஏற்றி ஒரு பாடி பில்டராகவே இந்த படத்தில் மாறியிருப்பார். அது மட்டும் இல்லை, சண்டை காய்ச்சலெல்லாம் தெறிக்க விட்டுருப்பார் விஷால். அது மட்டும் இல்லாமல் சூரி கூட சேர்ந்து காமெடி பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, ஹீரோயின் ஸ்ரீதேவியாவை லவ் பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, எமோஷ்னல் சீனாக இருந்தாலும் சரி, எல்லா சீன்லேயுமே தன்னோட மல்டி டேலண்டான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் புரட்சி தளபதி விஷால்.
அதுக்கப்புறமா இந்த படத்தில் ஹீரோயினாக முதல்ல லக்ஷ்மி மேனன் தான் நடிக்கிறதா இருந்தது. ஆனால் ஒரு சில காரணங்களால் அவங்களால நடிக்க முடியலை. அதுக்கு பதிலாக ஸ்ரீதேவியாவை இந்த படத்தோட ஹீரோயினாக நடிக்க வச்சுருக்காங்க. அவங்களுமே இந்த படத்தில் தன்னோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஒரு சீனில் கோயிலில் ஒருத்தன் எச்சி துப்பிட்டு போவான், அவனை பிடிச்சி அடித்து அவன் வேட்டியை உருவி தொடங்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வீர தமிழிச்சாவே மாறிடுவாங்க ஸ்ரீதேவியா. இந்த படத்தோட கேரக்டருக்கு அவங்க ரொம்பவே பொருத்தமாக இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்புறமா இந்த படத்தில் புரட்சி தலைவி விஷாலோட அப்பா தவா வர குலப்பிள்ளி லீலா அவங்களுமே ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க ஒரு மலையாள ஆர்டிஸ்ட்டு, தமிழில் அவங்க நடிக்கிற முதல் படம் இது. அதுக்கப்புறமா இந்த படத்தோட வில்லனாக நடிச்சிருக்கிற ராதா ரவி, ஆர்கே சுரேஷ் ரெண்டு பேருமே மிரட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக ஆர்கே சுரேஷ் தன்னோட பார்வையாலேயே மிரட்டியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக கிளைமேக்ஸில் புரட்சி தளபதி விஷால் கூட அவர் போடுற பாயிண்ட்டு ரொம்ப அட்டகாசமாகவே இருக்கும். அதுக்கப்புறமா புரட்சி தளபதி விஷாலோட ஃப்ரெண்டாக வர சூரி காமெடியில் இந்த படத்தில் கலக்கியிருப்பார். அவரோட அந்த பாடி லாங்குவேஜும் டைலாக் டெலிவரியும் படம் பார்க்குற நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சுது அப்படின்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் வடிவேலுக்கு அப்புறம் சூரி ஒரு நல்ல காமெடியனாக வளர்ந்துட்டு வந்தார். ஆனால் இன்றைக்கி அவர் அதை விட ஒரு படி மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக ஆயிட்டார். அவர் நடிப்பில் வெளிவந்த விடுதலை, கருடன் ரெண்டு படமுமே பயங்கர ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக தமிழ் சினிமாவோட முக்கியமான ஹீரோக்கள் லிஸ்ட்டில் சூரியும் ஒரு நாள் வருவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறமா இந்த மருது படத்தில் நடித்த மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப சூப்பராகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் 15 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் கிட்டத்தட்ட 25 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. படத்தோட விறுவிறுப்பான அதே நேரத்தில் கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் ரொமான்ஸ், கொஞ்சம் எமோஷனல் கலந்த திரைக்கதை, புரட்சி தலைவி விஷாலோட அதிரடியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ், சப்போர்ட்டிங் ரோலில் நடித்த மற்ற ஆர்டிஸ்டோட சிறப்பான நடிப்பு, அதுக்கப்புறமா இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், அப்புறமா படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீமோட கடுமையான உழைப்பு தான் இந்த படத்தை ஒரு மாபெரும் வெற்றி படமாக மாற்றியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த படத்தில் முக்கியமான 3 பேரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். முதல்ல சினிமாட்டோகிராஃபர் வேல்ராஜ், அவரோட ஒளிப்பதிவு இந்த படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஆக்ஷன் சீன்லலாம் ராஜபாளையத்தோட மூளை முடுக்கெல்லாம் ஒரு கேமரா புகுந்து விளையாடி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவரோட இந்த சிறப்பான ஒளிப்பதிவுக்காக நிச்சயமாக நம்ம வேல்ராஜை பாராட்டியே ஆகணும். அதுக்கப்புறமா மியூசிக் டைரக்டர் டி இமான், அது படத்தில் வர பாட்டாக இருந்தாலும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி சிறப்பான ஒரு இசையை கொடுத்துருப்பார் டி இமான். அதுவும் ஆக்ஷன் சீனெல்லாம் வரும்போது அவருக்கு தன்னோட பீஜியத்தில் தெரிக்க விட்டுருக்காரு. அதுக்கப்புறமா 3வதாக இந்த படத்தோட ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் அனல் அரசு, புரட்சி தலைவர் விஷாலுக்கு ஏற்ற மாதிரி அவரோட உருவத்துக்கு ஏற்ற மாதிரி அதிரடியான ஃபைட் சீன் எல்லாம் கோரியோகிராஃப் பண்ணியிருப்பார் அனல் அரசு. அனல் அரசோட கோரியோகிராஃபில் விஷால் பண்ணுற ஃபைட்டெல்லாம் அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி விழும் அப்படி இருக்கும் இந்த படத்தில் சண்டை காட்சியெல்லாம். மொத்தமாக இந்த படம் புரட்சி தளபதி விஷால் ரசிகர்களுக்கும் ஆக்ஷன் படத்தை விரும்பி பார்க்குறவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அப்புறமா இந்த படத்தில் அதிரடி ஆக்ஷனோட ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் இருக்கிறதுனால ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். மொத்தமாக ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் தான் இந்த மருது. புரட்சி தலைவர் விஷாலோட அதிரடியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸுக்காகவே இந்த படத்தை தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்தை இது வரைக்கும் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ஒரு தடவை பாருங்கள். நிச்சயமாக ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது இந்த படத்தோட கதையை பற்றி லைட்டாக பார்த்துடலாம். ராஜபாளைய மார்க்கெட்டில் மூட்டை தூக்குற கூலி தொழிலாளியாக இருக்கார் நம்ம படத்தோட ஹீரோ புரட்சி தலைவர் விஷால். அவர் பேர் மருது. அவர் பேர் தான் இந்த படத்தோட டைட்டிலாகவும் வச்சுருக்காங்க. விஷாலோட அம்மா வழி பாட்டியாக அப்பத்தாவாக நடிச்சிருக்காங்க குலப்புள்ளி லீலா, அவங்க பேர் மாரியம்மா. அப்புறமா புரட்சி தளபதி விஷாலோட ஃப்ரெண்டாக இருக்கிறாரு சூரி, அவர் பேர் கொக்கரக்கோ. புரட்சி தளபதி விஷாலோட அம்மா அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டதுனால அவரோட பாட்டி தான் அவரை வளர்த்துருக்காங்க. அதனால் தன்னோட பாட்டி மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்காரு விஷால். பாட்டிக்காக எதனாலும் செய்வார் அவர். அதே மாதிரி அவரோட பாட்டியும் அவர் மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்காங்க. விஷாலை அவங்க பாசமானவராகவும் அதே நேரத்தில் தைரியமானவராகவும் வளர்த்துருக்காங்க. அந்த ஏரியாவில் எந்த அநியாயம் நடந்தாலும் அதை தட்டி கேட்குறாரு புரட்சி தளபதி விஷாலும். இதுக்கப்புறமா ஒரு நாள் எதேச்சையாக புரட்சி தளபதி விஷாலும் படத்தோட ஹீரோயின் ஸ்ரீதேவியாவை மீட் பண்ணுறாங்க. படத்தில் ஸ்ரீதேவியா பேர் பாக்கியம். முதல்ல இவங்களோட பழக்கம் அப்படி மோதலில் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா விஷாலோட பாட்டி கம்பல் பண்ணதுனால
தன்னோட ஃப்ரெண்டோட உதவியோட ஸ்ரீதிவ்யாவை கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு விஷால். ஸ்ரீதிவ்யாவும் கொஞ்சம் கொஞ்சமாக விஷாலோட நல்ல கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு கட்சியோட மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு ராதாரவி, அவர் பேர் பைல்வான். அவருக்கு அடியாளம் இருக்கிறாரு ஆர்கே சுரேஷ், அவர் பேர் ரோலக்ஸ் பாண்டியன். ராதாரவி என்ன சொன்னாலும் அதை செஞ்சு முடிச்சிருவார் ஆர்கே சுரேஷ். ஆர்கே சுரேஷும் ராதாரவி சப்போர்ட்டோட கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலுக்குள்ளே வந்து கூட்டுறவு சங்கத்தோட செயலாளர் பதவிக்கு வந்துடுறாரு. அந்த நேரத்தில் ராஜபாளையம் தொகுதிக்கான எம்எல்ஏ எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனில் ஆர்கே சுரேஷ் நிற்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கிது. ஆனால் முன்னாடி நடந்த ஒரு பிரச்சனையில் ஆர்கே சுரேஷ் மேலே ஒரு கொலைக்கேஸ் இருக்குது. அதனால் அவர் எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுது. அந்த கொலைக்கேஸ் என்ன அப்படின்னா, அதாவது படத்தோட ஹீரோயின் ஸ்ரீதேவியோட அம்மா ஆதிரா பாண்டியலட்சுமி, படத்தில் அவங்க பேர் சிலம்பக்கல்லு மாரியம்மா, அவங்க ஆர்கே சுரேஷ் பண்ணுற அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் அவருக்கு எதிராகவே நகராட்சி தேர்தலில் எல்லாம் நிற்கிறாங்க. இதனால் கோவப்பட்ட ஆர்கே சுரேஷ் ஹீரோயின் ஸ்ரீதேவியோட அம்மாவை கொலை பண்ணிடுறாரு. இப்போது இந்த கொலையை ஆர்கே சுரேஷ் தான் பண்ணினார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே கேஸ் போட்டிருக்காரு ஸ்ரீதேவியோட அப்பா, அவர் ஒரு வக்கீல். இப்போ ப்ரெசண்டில் ஸ்ரீதேவியாவும் அவங்க அப்பாவும் ஆர்கே சுரேஷுக்கு எதிராக கோர்ட்டில் சாட்சி சொல்ல வராங்க. அந்த நேரத்தில் ஆர்கே சுரேஷ் தன்னோட ஆளுங்களை விட்டு அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ண சொல்கிறான். அங்கேருந்து தப்பிச்சு அவங்க ரெண்டு பேரும் நேராக நம்ம படத்தோட ஹீரோ புரட்சி தளபதி விஷால்கிட்ட வந்துடுறாங்க. இதுக்கப்புறமா விஷால் அவங்க எல்லாரையும் அடித்து விரட்டிட்டு ஸ்ரீதேவியாவையும் அவங்க அப்பாவையும் காப்பாற்றிடுறாரு. அதுக்கப்புறமா தன்னோட பாட்டி சொன்னதுனால ஸ்ரீதேவியாவையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு புரட்சி தளபதி விஷால். இந்த நேரத்தில் அந்த கொலைக்கேஸை பற்றி விசாரிக்கிற ஜட்ஜ் அந்த கொலையை நேரில் பார்த்ததுக்கான சான்ஸ் இல்லாதனால அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிடுறாரு. ஆனால் ஸ்ரீதேவியோட அம்மாவை ஆர்கே சுரேஷ் கொன்னதை புரட்சி தலைவர் விஷாலோட அப்பத்தான் ஏற்கனவே பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த விஷயத்தை இத்தனை நாள் வெளியில் சொல்லாமல் இருந்திருக்காங்க. தன் கண்ணு முன்னாலேயே ஸ்ரீதேவியோட அம்மா இறந்ததுனால அதுக்கு பரிகாரமாக தான் தன்னோட பேரனை ஸ்ரீதேவியாவை கல்யாணம் பண்ண வச்சுருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவனுக்கு எதிராக நான் வந்து கோர்ட்டில் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க புரட்சி தளபதி விஷாலோட அப்பத்தா. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆர்கே சுரேஷ் அப்பத்தாவை கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். இதுக்கப்புறம் என்னாச்சு, அப்பத்தா கோர்ட்டில் போய் ஆர்கே சுரேஷ்க்கு எதிராக சாட்சி சொன்னாங்களா இல்லையா, புரட்சி தலைவர் விஷால் ஆர்கே சுரேஷை என்ன பண்ணினாரு, இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் ரொமான்ஸ், கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாம் கலந்த ஒரு அட்டகாசமான ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் தான் இந்த மருது. புரட்சி தலைவர் விஷாலோட கேரியரில் இந்த படமும் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை.